சேவற்கொடி வாழ்க, செந்தில் நாதன் தாழ் வாழ்க, வண்ணமையில் வாழ்க, தேவியர் இருவர் வாழ்க, தேவர்களின் இறைவன் வாழ்க, ஆதிசிவன் மகன் வாழ்க, அன்னை செல்வம் நீடூழி வாழ்க, ஆறுபடை வீடு வாழ்க, அமர்ந்த ஆறுமுகன் வாழ்க, சக்தி வடிவேல் வாழ்க, சரவணப்பொய்கையான் வாழ்க, முத்தமிழ் முதல்வன் வாழ்க, முழுமுதற் கடவுள் வாழ்க, கந்தன் காலடி துதிப்போர் காலம் முற்றும் வாழ்க வாழ்க. பிரளயமாக காட்சி கொடுத்த இந்த உலகத்தில் நீர் கொஞ்சம் கொஞ்சமாக வடிய தொடங்கினப்ப முதல்ல தலையை காட்டுனது உயர்ந்த மலைகள் தான். அதனால தான் ஐவகை நிலங்களில் குறிஞ்சி நிலத்தை நம்முடைய முன்னோர்கள் முதல் இடத்துல வச்சுருக்காங்க. குறிஞ்சி நில கடவுளான முருகன்கிற பெயர் முருகுங்கிற வார்த்தையிலிருந்து உருவாகி இருக்கு. முருகுங்கிற சொல்லுக்கு அழகு, மனம், இளமை, எழுச்சி, புதுமைன்னு பல்வேறு பொருள்கள் இருக்கு. இத்தகைய குணங்கள் அனைத்தும் ஒருங்கே நிரம்பி இருந்ததால் அவன் முருகன்னு போற்றப்பட்டான். முத்தமிழ் கடவுளான முருகனோட வரலாற்றை இந்த பதிவில் பார்க்கலாம். 33 கோடி தேவர்களையும் தேவ மங்கையர்களையும் தேவர்களுடைய தலைவனான இந்திரனையும் நான்முகனையும் திருமாலையும் முனிவர்களையும் முடங்க செஞ்சு தன்னோட கட்டளைகளுக்கு ஏற்ப நடக்குமாறு கதி கலங்க வச்சான் சூரபத்மன். யார் இந்த சூரபத்மன்? இவன் எப்படி தோன்றுனா? இந்த வல்லமையா இவனுக்கு தந்தது யாரு? இவனோட கொடுமைகளுக்கு ஒரு முடிவே இல்லையா? 60 கோடி அசுரர்களோட தலைவன் தான் அசுரேந்திரன். அவனோட ஒப்பற்ற மகள் தான் சுரேசை. அசுரர்களோட குலகுருவான சுக்கராச்சாரியார் சுரேசைக்கு மாய வித்தைகளையெல்லாம் போதிச்சு அவளுக்கு மாயைங்கிற பெயரையும் வச்சாரு. சுக்கராச்சாரியார் மாயைக்கிட்ட, தேவர்கள், இந்திரன், நான்முகன், திருமால்னு எல்லோரும் ஒன்று கூடி காலங்கள் பலவா சதியாலும் மதியாலும் அசுர குலத்தை சிதறடித்து சின்ன பின்னமாக்கிட்டாங்க. இப்போ உன்னுடைய தந்தை அசுரர்களுடைய தலைவனான அசுரேந்திரன் நிராயுத பாணியா தன்னோட கூரிய நகங்களையும் கொடூர பற்களையும் இழந்துவிட்ட ஒரு சிங்கமாக பரிதாபமாக நிற்கிறான். இத்தனை கொடுமைகளை அசுரர்களுக்கு இழைத்த தேவர்களையும் இந்திரனையும் நான்முகனையும் திருமாலையும் பழிக்கு பழி வாங்கணும். தேவர்களையும் அவங்களோட செல்வங்களையும் அழிக்கணும். அத்தனை கோடி அண்டங்களையும் அசுரர்கள் தான் ஆளணும். அதுக்கான காரியத்தை இப்பவே நீ செய்யணும்னு சொன்னாரு. ஆணையிடுங்கள் குருவேன்னு சுக்கராச்சாரியாரை தொழுது நின்றா மாயை. கைலாயத்தை ஒத்த ஒரு சிறந்த வனத்துல நான்முகனுடைய புதல்வன் தவ வலிமை மிக்க காசிப முனிவன் தவம் செய்து வரான். நீ உடனே அங்கே போ. ஒரு பேரழகியுடைய வடிவத்தை கொண்டு அந்த காசிப முனிவரை மன்மத பானங்களால் வீழ்த்தி சரணடைய செஞ்சு 500,000 அசுரர்களை தோற்றுவிப்பாயாகனு சொன்னார் சுக்கராச்சாரியார். மாயையும் குருவை வணங்கி அவ்வாறே காசிப முனிவர் தவம் செய்கிற வனத்துக்கு போனான். சடாமுடி தரித்து வெந்நீர் அணிந்து தவக்கோலத்தில் இருக்கிற காசிப முனிவரை பார்த்தான். அதுக்கப்புறமா மாயை தன்னுடைய வலிமையால் அந்த வனத்தை சுற்றிலும் ஒரு அற்புதமான இந்திர லோகத்தையே உருவாக்குனான். காசிப முனிவர் கண் விழிச்சு பார்த்தாரு. இது என்ன அற்புதம்! இது எப்படி இங்கே உருவாயிற்று? இதற்கு இணையான ஒரு இன்ப உலகத்தை யான் எங்கேனும் கண்டதும் இல்லையே. இப்படியெல்லாம் நினைக்க தொடங்கினாரு. அப்போ ஒப்பற்ற ஒரு பேரழகு உருவம் தாங்கி மாயை காசிப முனிவருக்கு முன்னாடி தோன்றுனான். இளம் சூரியன் போல பிரகாசிக்கிற மாயையை மாசற்ற காசிப முனிவர் பார்த்தாரு. மதி இழந்தாரு. மாயை பக்கமாக சாய்ந்தும் விட்டாரு. நான் பல காலம் தவம் செய்து வரங்களும் வலிமையும் பெற்றவன். என்ன வேண்டும் உனக்கு? இந்திரலோகம் வேண்டுமா? குபேரன் கொண்ட செல்வம் அனைத்தும் வேண்டுமா? இப்படி காதல் வயப்பட்ட ஒரு மானிடன் போல மாபெரும் தவமுனியான காசிப முனிவர் புலம்பி நின்றாரு. இதைத்தானே மாயையும் எதிர்பார்த்தா? முனிவரே, வருந்த வேண்டாம். உன் விருப்பப்படியே உம்மோடு கூடவே நானும் உளம் விரும்புகிறேன். ஆனால் ஒரு வேண்டுகோள்னு சொல்லி நிறுத்துனா மாயை. முனிவரே, முதலில் எனது அழகிற்கு இணையான ஒரு அற்புத உருவில் நீர் வர வேண்டும். அப்படியே என்னோடு கூட வேண்டும். மேலும் நான் அடுத்தடுத்து எடுக்கின்ற உருவங்களுக்கு ஏற்ப தாங்களும் அது போன்ற உருவம் எடுத்து தொடர்ந்து என்னோடு கூட வேண்டும்னு சொன்னா மாயை. இதை கேட்டவுடனே உன் விருப்பம் போல் எல்லாம் நடக்கும்னு காசிப முனிவர் உத்தரவாதம் கொடுத்தாரு. மாயை தன்னோட வலிமையால் ஒரு அற்புத மாளிகை, மலர் மஞ்சம்னு எல்லாத்தையுமே உருவாக்குனான். முனிவரும் காமதேவனே தோற்கிற மாதிரி ஒரு கட்டழகனுடைய உருவத்தை எடுத்தாரு. மன்மத லீலைகள் அரங்கேறிச்சு.
இந்த விஷயத்த இந்திரனும் நான்முகனும் திருமாலும் அவங்களோட ஞானத்தால் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களே கலங்குற மாதிரி சூரபத்மன்கிற அசுரர்களுடைய வரலாற்று நாயகன் அண்டங்கள் அத்தனையும் கதி கலங்குற மாதிரி மாயை கிட்ட வந்து பிறந்தான். சூரபத்மன் பிறந்த அந்த நேரத்தில் ஆர்ப்பரிக்கும் அலைகள் கொண்ட ஆழிகள் அங்கே ஒரு குளம் போல முடங்குச்சு. பூமி தாயுடைய சிரசில் வெடிப்புகள் விழுந்துச்சு, நிலவு அழுதுச்சு, நீலவானம் நெருடுச்சு, தென்றல் தேஞ்சது, புயல் புறப்பட்டுச்சு, கழுகுகளும் கோட்டான்களும் வளம் வர தொடங்குச்சு. இப்படி அந்த சூரபத்மன் பிறந்தவுடனேயே முனிவர் மற்றும் மாயையுடைய மேனியில முளைத்திருந்த வியர்வை துளிகள் எல்லாம் சகல வல்லமை கொண்ட 30,000 அசுரர்களாக பிறந்தாங்க. அதுக்கப்புறமா மாயை சூரபத்மனையோ மற்றவங்களையோ அங்கேயே இருக்க செஞ்சுட்டு அடுத்து வேற ஒரு மஞ்சத்துக்கு முனிவரை அழைச்சிட்டு போனான். அங்கே கோர வடிவமான சிங்க ரூபத்தை எடுத்தா. தவ முனிவரும் தான் பெற்ற வலிமையால் வலிமை கொண்ட ஆண் சிங்கமாக உருவெடுத்தாரு. இரண்டாவது ஜாமத்தில் அந்த ரெண்டு பேரும் சிங்க உடலோடு கூடுனாங்க. அப்போ 1,000 முகங்களையும் 2,000 கைகளையும் கொண்டு அண்டமெல்லாம் நடுங்க அதி வலிமையோடு சிங்க முகன்கிற அசுரன் அவதரித்தான். இப்படி இந்த ரெண்டு பேரும் கூடியிருந்தப்ப அவங்களோட மேனியில் பறந்து கிடந்த வியர்வை துளிகள் அத்துணையும் வலிமை மிக்க சிங்க முகம் கொண்ட 40,000 அசுர வீரர்களாக அவதரித்தாங்க. இந்த அசுர வீரர்களை அங்கேயே விட்டுட்டு அடுத்ததாக ஒரு வசந்த மண்டபத்துக்குள்ள மாயை புகுந்தா. காசிப முனிவரும் பின்தொடர்ந்தார். அங்கே மாயை கரிய மலை மாதிரியான ஒரு காட்டு யானையுடைய உருவத்தை எடுத்தா. தவமுனியும் தன்னுடைய பலத்தால் அதுக்கு நிகரான ஒரு மதம் கொண்ட யானையாக மறு உரு கொண்டார். இப்படி யானை உருவத்தில் ரெண்டு பேரும் 3வது ஜாமத்தில் கூட 4 தந்தங்களோடு யானை முகத்தோடு இடி என தாரகாசுரன்கிற அசுரன் அவதரித்தான். அப்படி யானை வடிவத்தில் மாயையோடு முனிவர் கூடியிருந்தப்ப அவருடைய மேனியில் 1,000 வியர்வை துளிகள் பனித்து நின்றுச்சு. அத்தனையும் யானை முகத்தோடு 40,000 அசுரர்களாக தோன்றினாங்க. இந்த 40,000 அசுரர்களை அங்கேயே நிலை நிறுத்தி அடுத்ததா ஒரு ரத்தின மண்டபத்துக்குள்ளே புகுந்தா மாயை. காமம் கலையாத காசிப முனிவரும் பின்தொடர்ந்தார். அங்கே மாயை கொடூர வடிவம் கொண்ட ஒரு பெண் ஆட்டுக்கிடாவாக வடிவெடுத்தா. மாமுனியும் கொடூரமான ஒரு ஆண் ஆட்டுக்கிடாவாக மாறி நின்னார். அந்த உடலோடு இரண்டு பேரும் கூடி மகிழ்ந்தாங்க. இறுதி ஜாமத்தில் அப்படி அவங்க இரண்டு பேரும் ஆட்டு உடலோடு பொருந்தி நின்றதில் அழிவத்தர அசமுகிங்கிற அரக்கி பிறந்தான். அப்போ அவங்களோட வேகத்தில் பொழிந்து நின்ற வியர்வை துளிகள் எல்லாம் தேவர்கள் நடுங்கிற மாதிரி 30,000 அசுரர்களாக தோன்றுனாங்க. இவங்களையும் அங்கேயே இருத்திவிட்டு மாயை இன்னொரு மணிமண்டபத்துக்குள்ளே புகுந்தா. முனிவரும் அவளை பின்தொடர்ந்தார். விடியிற நேரம் கைகரை பொழுதில் மாயை யானை, புலி, குதிரை, மான், நரி, கரடி, பன்றி, இடபம்னு பல்வேறு மிருகங்களுடைய வடிவத்தை எடுக்க முனிவரும் சளைக்காம ஒவ்வொன்றுக்கும் பொருந்துமாறு வடிவத்தை கொள்ள 60,000 அசுரர்கள் பல்வேறு மிருகங்களுடைய வடிவில் இந்த பூமியில் அவதரிச்சாங்க. காலை வேளையில் மாயை தன்னுடைய சுய வடிவத்தை கொண்டா. காசிப முனிவரும் தன்னுடைய சுய உருவத்தை எடுத்தார். இப்படி தாங்கள் தோற்றுவித்த பல லட்சம் அசுர மக்களை ஒரு சேர பார்த்து மாயையும் காசிப முனிவரும் மகிழ்ந்து நின்னாங்க. தாய் தந்தையரை வணங்கி ஆசிகள் பெற வேண்டி சூரபத்மன் தன்னுடைய தம்பிகளான சிங்க முகனையும் தாரகாசுரனையும் அழைத்தான். அப்படியே அந்த 3 பேரும் போய் தங்களுடைய மாதாபிதாவான மாயையையும் காசிப முனிவரையும் வணங்கி எழுந்தாங்க. அப்போ காசிப முனிவர் அவங்க கிட்ட, மகனே, உலகில் தவத்தை விட சிறந்தது வேறு ஒன்றுமில்லை. இன்று தேவர்களும் இந்திரனும் நான்முகனும் திருமாலும் கொண்டுள்ள அரிய பதவிகளும் பாக்கியங்களும் அவர்களுடைய தவ வலிமையால் அவர்களுக்கு கிடைத்த வெகுமதியாகும். எனவே நீங்கள் முறையான மேன்மையான தவம் செய்வீராக. தங்களின் உடலை வருத்தி தவம் செய்பவர் பார்போற்றவும் பகைவர் நடுங்கவும் பல்வளமும் பெற்று பல்லாண்டு வாழ்வர். அதற்கு உதாரணமாக ஒரு வரலாற்றை சொல்கிறேன், கேளுங்கள்னு தொடர்ந்தார். சிறந்த தவ ஒழுக்கம் மிக்கவரான குச்சகருங்கிறவர் கடகம்ங்கிற நகரத்தில் வாழ்ந்து வந்தார். குச்சகருக்கு அறநெறி பிறடா கவுச்சகர்னு ஒரு மைந்தன் உண்டு. கவுச்சகர் பிறவி பெருங்கடல் நீங்கி சிவபெருமானுடைய திருவடி சேர நினைந்து வலிய தவம் செய்கிறதுக்காக வனத்துக்கு போனார். உணவு உறக்கம் நீக்கி பல காலமாக தவம் செஞ்சார்.
அப்போ அங்கிருந்த விலங்குகள் தங்களுடைய உடலில் இருந்த அரிப்பு தீர கவிச்சகர உறாஞ்சிட்டு போச்சு. நெடும் தவத்தில் இருந்த அவர் இது குறித்து எந்த சலனமுமே கொள்ளலை. இந்த அரிய தவக்கோலத்தை பார்த்து வியப்புற்று திருமால், நான்முகன் மற்றும் இந்திரன் தேவர்களோடு கவிச்சகருக்கு காட்சி தந்தாங்க. வரங்கள் வழங்கி சிவபெருமானுடைய பூரண அருளும் உமக்கு கிட்டுவதாகனு ஆசி கூறி இன்று முதல் உனது பெயர் மிருக கண்டுயன் என நிலை பெறட்டும்னு சொல்லி மறைஞ்சாங்க. இதனால் பெரும் மகிழ்ச்சி பெற்ற மிருக கண்டுயன் தன்னுடைய தந்தைக்கிட்ட போய் நடந்த சம்பவங்களை எல்லாம் எடுத்து சொன்னாரு. குச்சகர் எல்லையில்லா ஆனந்தம் கொண்டாரு. அதுக்கப்புறமா அவர் தன்னுடைய மகனை நோக்கி, மகனே, வேதங்கள் விளக்கமாக தந்தவை நான்கு. ஒன்று பிரம்மச்சரிய ஒழுக்கம், அடுத்து இல்வாழ்வில் நிற்றல், அடுத்து வனம் செல்லுதல், இறுதியாக தவத்துடன் கூடிய துறவு வாழ்வு ஆகும். இவற்றில் முதலாவதான பிரம்மச்சரியத்தை நீ இதுவரை செவனே மேற்கொண்டு சிறந்த தவம் செய்தாய். திருமாலுடைய அருளையும் பெற்றாய். அடுத்து நீ ஒரு நல்ல நங்கையை மனம் முடித்து இல்லறம் நடத்த வேண்டும்னு சொன்னாரு. இந்த சொற்கள் மிருகக்கண்டு எனக்கு தேரில் கொட்டியது மாதிரி இருந்துச்சு. ஐயனே, பிறவி பெருங்கடலிலிருந்து விடுபட விரும்பும் எம்மை சம்சாரக் கடலில் ஆழ்த்தி மீண்டும் பிறப்புக்கு வழிகாண வகை செய்கின்றீரே. இதை என் மனம் ஒருபோதும் ஏற்காது. எனக்கு எந்த இன்பமும் வேண்டாம். எம்பெருமான் ஈசன் திருவடி ஒன்றே யான் விரும்பி சேரும் இடமாகும். எனவே தந்தையே, எனக்கு மனம் முடிக்கும் தங்கள் ஆசையை விட்டு விடுகன்னு சொன்னாரு மிருகக்கண்டியன். குச்சகரப்ப, மகனே, அறங்களில் சிறந்தது இல்லறம் என்று ஆன்றோர்களும் வேதங்களும் வெளிச்சம் போட்டு காட்டவில்லையா? முறையாக நெறியாக இல்லறம் செய்து பின் தவம் மேற்கொண்டால் மட்டுமே முழு பலன் கிட்டும். வசிட்ட மாமுனிவர் சிறந்த கற்புடை நங்கையான அருந்ததியை பிரியாமல் பக்கத்தில் இருத்தி பெரிய தவ வலிமை பெறவில்லையா? மகனே, கற்புடை பெண்ணொருத்தியை கைப்பிடித்து மனமுடித்து நல் மக்களை பெற்றெடுத்து பித்ரு சேவை செய்ய மார்க்கத்தை அமைத்துக்கொள். அதன் பின் தவம் செய்வது என்பது உனக்கு சிறப்பு தர வல்லதுன்னு குச்சகர் சொன்னாரு. இதையெல்லாம் கேட்டுட்டு, ஐயனே, உமது என்னப்படியே திருமணம் செய்து கொள்ள சம்மதிக்கிறேன்னு சொன்னாரு மிருக கண்டியர். அதுக்கப்புறமா குச்சக முனிவர் தன்னுடைய மகனுக்கு ஏற்ற நல்லால் யாருன்னு தன்னுடைய ஞான திருஷ்டியில நோக்கினாரு. உசத்திய முனிவர் பெற்றெடுத்த கற்புக்கரசியான விருத்தைதா தன்னுடைய மகனுக்கு ஏற்ற துணைன்னு விடை கண்டாரு. உசத்திய முனிவர் தன் மனைவி மங்களையோடு சிறந்த தவம் செய்து கொண்டிருந்த ஆசிரமத்துக்கு குச்சக முனிவர் வந்தார். அவரை பார்த்த உசத்திய முனிவர், குருவே வருக, உம் வரவால் இந்த ஆசிரமம் மேலும் புனிதம் அடைந்ததுன்னு வணங்கி வரவேற்றாரு. தன்னுடைய மகள் விருத்தையை அழைத்து குச்சக முனிவரை வணங்கி ஆசிகள் பெற செய்தார். பணிவும் பக்தியும் ஒரு சேர துணிக்க, குருவே, அடியின் தங்களுக்கு செய்ய வேண்டிய உபகாரம் ஏதேனும் உண்டோன்னு கேட்டார். குச்சக முனிவர் அதுக்கு, சிறந்த தவமுனியே, நின் மகள் விருத்தையை என் மகனுக்கு மனம் பேசி முடிப்பதற்காகவே யாம் வந்தோம்னு சொன்னார். அப்படி நடப்பது எங்கள் பாக்கியம்னு ஆனந்தம் பொங்க உசத்திய முனிவர் பதில் தந்தார். மேலும் சில காலம் தங்கள் ஆசிரமத்தில் விருந்தினராக தங்கி செல்ல வேண்டும்ங்கிற அன்பான வேண்டுகோளையும் விடுத்தாரு. அப்படியே ஆகட்டும்னு சொன்னார் குச்சகர். இந்த நேரத்தில் தான் விருத்தை தன் தோழியரோடு நீராடுறதுக்காக போனான். அப்போ அந்த வழியில் கட்டுக்கடங்காமல் யானை ஒன்று ஓடி வந்துச்சு. எல்லோரும் அலறி அடித்து ஓடி மறைஞ்சாங்க. விருத்தையும் அவளுடைய தோழிகளும் ஆளுக்கு ஒரு திசையாக விரைந்து ஓடுனாங்க. அப்படி விருத்தை விரைந்து ஓடுறப்ப வழியில் புதர் நடுவில் மறைந்து கிடந்த ஒரு பாலும் கிணற்றை பார்க்கலை. ஓடி வந்த வேகத்தில் அவள் அந்த பாலும் கிணற்றில் போய் விழுந்தா. அவளுடைய உயிரும் அவளை விட்டு பரிதாபமாக பிரிஞ்சுது. மிரட்டி வந்த யானையோ மாயமாக மறைஞ்சு போச்சு. தோழிகள் திரும்பி வந்து விருத்தையை தேடி அலைஞ்சாங்க. எங்கே தேடியோ அவங்களால விருத்தையை கண்டுபிடிக்கவே முடியலை. அதனால் அவங்க ஆசிரமத்துக்கு திரும்பி போனாங்க. நடந்த சம்பவத்தை உசத்திய முனிவர்கிட்டவும் அவருடைய மனைவி மங்களிக்கிட்டவும் தெரிவித்தாங்க. எல்லையில்லா துன்பம் கொண்ட அந்த ரெண்டு பேரும் மகளை தேடி போனாங்க. அவளோட அணிகலன்கள் ஒரு இடத்துல சிதறி கிடந்து அவங்களுக்கு வழி காட்டுச்சு. அவங்க ஒரு பாலும் கிணற்று அடைஞ்சாங்க. அந்த கிணத்துக்கு உள்ள தங்களோட மகள் பரிதாபமாக இறந்து கிடப்பதை பார்த்தாங்க. அப்போ குச்சக முனிவர் அங்கே வந்து சேர்ந்தார். அவங்களுக்கு ஆறுதல் சொன்னார். நடந்தவையெல்லாம் ஊழ்வினை பயன்னு தெளிவுபடுத்தினார். என் தவ வலிமையால் உமது மகளை மீண்டும் உயிர் பெற செய்வேன். நீரும் தவறாது உன் மகளை எனது மகனுக்கு மனம் முடித்து வைக்க வேண்டும். இப்போதே இதற்காக தவம் செய்ய செல்கிறேன். நான் திரும்பி வரும் வரையில் விருத்தையை ஒரு எண்ணெய் தோணியில் வைத்து பாதுகாக்கன்னு சொல்லிட்டு போனார் குச்சக முனிவர். அவங்களும் அப்படியே செஞ்சாங்க.
குச்சக முனிவரோ ஒரு பொய்கையை அடைஞ்சு சிவபெருமானை நினைச்சு தவம் செய்ய தொடங்கினாரு. அப்போ அதே யானை மறுபடியும் அங்கே தோன்றி அவரை தன்னுடைய முதுகலை ஏற்றிக்கொண்டு ஓடத் தொடங்குச்சு. அப்போ அந்த யானையை பற்றி முனிவர் சிந்திக்க தொடங்கினார். கலிங்க நாட்டில் தேவதத்தன்கிற பெரிய செல்வந்தன் அறநெறி பிறழாமல் வாழ்ந்து வந்தான். ஒரு சமயம் சிவவேடம் தாங்கிய கபடதாரி அவனை அணுகி ஆசைகளை மூட்டி அவனை தர்மத்திலிருந்து வழுவ செஞ்சு அவனோட செல்வத்தை எல்லாம் அபகரித்து போயிட்டான். தர்மம் தவறிய தேவதத்தன் தன்னிலை கண்டு மனம் வருந்தி தன்னுடைய உயிரையும் மாய்த்து விட்டான். அவன்தான் இப்போ இந்த யானையாக மறுபிறவி எடுத்திருக்காங்கிறது குச்சக முனிவருக்கு புரிஞ்சுது. இந்த நிலையில் யானை முனிவரை கீழே இறக்கி விட்டுச்சு. தன்னுடைய உருமாறி ஒரு தேவன் போல காட்சி தந்துச்சு. அதுக்கப்புறமா தனக்கு சாப விமோச்சனம் தந்த குச்சக முனிவரை வணங்கி மறைஞ்சுது. மறுபடியும் குச்சக முனிவர் தென்திசை காவலனான யமுனை நோக்கி தவம் செய்ய முனைந்தார். அவரோட அரும் தவத்தில் மகிழ்ச்சி கொண்ட தர்மதேவன்னு அழைக்கப்படுற யமன் குச்சக முனிவருக்கு முன்னாடி தோன்றினாரு. காமம் வெகுளி மயக்கம் என்ற முப்பெரும் பகைகளை வென்ற தவ முனிவரே, உம் தவத்தை மெச்சினோம், என்னிடம் தாங்கள் வேண்டும் வரம் யாதுன்னு கேட்டாரு. குச்சக முனிவரதுக்கு, நீதி தேவனே, எனது மகன் கவுச்சகருக்கு மேன்மை மிக்க தவ முனியான உசத்திய முனிவரின் மகள் விருத்தையை மனம் பேசி முடித்தேன். அவள் இறந்து விட்டாள். அவளுடைய உயிரை மீண்டும் திருப்பித் தர வேண்டுகிறேன்னு சொன்னாரு. முனிவரே, நீர் விரும்பியது போல் இப்போதே அவளை உயிர் பெற செய்கிறேன்னு சொல்லி உயிர் பெறவும் செஞ்சாரு தர்மதேவன். விருத்தை உயிர் பெற்று எழுந்தான். தாய் தந்தை தோழிகள்னு எல்லோருடைய கண்களிலும் ஆனந்த கண்ணீர் பொங்கி வழிஞ்சுது. அப்ப குச்சக முனிவர் அங்க வந்தாரு. விருத்தை, மங்களை, உசத்திய முனிவர் மற்றும் தோழிகள் இவங்க எல்லோருமே குச்சக முனிவருடைய கால்களில் விழுந்து வணங்கினாங்க. ஒரு நல்ல நாளில் அக்னியை சாட்சியாக வச்சு விருத்தைங்கிற கற்புக்கரசியை கவுச்சக முனிவருக்கு திருமணம் செஞ்சு வச்சாங்க. திருமணம் இனிதே முடிஞ்சதும் எல்லோரையும் வாழ்த்தி மேலும் தவம் செய்யறதுக்காக குச்சக முனிவர் வடதிசை நோக்கி போயிட்டாரு. இல்லற நெறிகளுக்கு ஏற்ப வாழ்ந்து வந்த விருத்தை தம்பதியருக்கு மிருகண்டுங்கிற மகன் பிறந்தான். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமா வளர்ந்து மிருகண்டு வாலிப பருவத்தை அடைஞ்சான். தன்னுடைய தந்தையை போல தானும் பிரம்மச்சரிய விரதத்தை மேற்கொண்டு தவம் செய்ய தொடங்கினான். மிருகண்டுவுடைய தந்தை கவுச்சக முனிவரும் தன்னுடைய தந்தை குச்சக முனிவர் போல தவம் இயற்ற வடதிசைக்கு போனார். பிரம்மச்சரிய விரதத்தை முடிச்சுட்டு மரபுரிய நீத்த மிருகண்டு முனிவர் மருத்துவதிங்கிற முனிவரோட மகளை திருமணம் செஞ்சிட்டாரு. காலங்கள் கடந்தும் மகப்பேறு இல்லாது போகவே மிருகண்டு தன் மனைவியோடு காசிக்கு போனார். அங்கே மணிகர்ணிகைங்கிற சிவ ஆலயத்தில் அமர்ந்து மாபெரும் தவம் செஞ்சார். அவரோட தவத்தில் உளம் மகிழ்ந்த சிவபெருமான் அவருக்கு காட்சி தந்து வேண்டும் வரம் கேள்னு சொன்னார். அப்போ மிருகண்டு தனக்கு புத்திர பாக்கியம் நல்குமாறு வரமருள வேண்டினார். சிவபெருமானப்ப, அழகும் அறிவும் அல்லாத ஆயுள் 100 கொண்ட ஒரு மகன் வேண்டுமா, அல்லது அழகும் அறிவும் வேதங்களும் கற்றுணரும் ஆயுள் 16 மட்டுமே கொண்ட பாலகன் வேண்டுமானு கேட்டாரு. தயாநிதியே, தனிப்பெரும் கருணையே, உமா மகேஸ்வரா, எனக்கு அறிவும் அழகும் வேதங்கள் கற்றுணரும் ஆயுள் 16 மட்டுமே கொண்ட பாலகனே வேண்டும்னு மிருகண்டு பதில் கொடுத்தாரு. அப்படியே சிவனும் வரம் வழங்க இளம் பருதி போல இந்த தம்பதியருக்கு மார்க்கண்டே என்கிற பாலகன் வந்து பிறந்தான். ஒப்பற்ற தவசீலனா 16 வயதை அடைஞ்சா மார்க்கண்டேயன். இந்த நிலையில தந்தையான மிருகண்டு முனிவரும் தாய் மருத்துவதியோ தன்னுடைய மகனுக்கு வர இருக்கிற துன்பத்தை குறித்து அழுதுட்டு இருந்தாங்க. அதை பார்த்த மார்க்கண்டேயன், உங்கள் துயரத்திற்கு காரணம் யாதுன்னு கேட்டா. அப்ப அவங்க சிவபெருமான் அருளிய வரத்து குறித்தும் அந்த நாள் வந்து விட்டதுங்கிறத அறிவித்து அழுது புலம்புனாங்க. நம் அனைவருக்கும் தந்தையான அந்த நீலகண்டனை மனதில் நிறுத்தி கடும் தவம் செய்து அந்த யமனை வென்று வருகிறேன். அதுவரை நீங்கள் இங்கேயே இருங்கள்னு சொல்லி புறப்பட்டா மார்க்கண்டேயன். மார்க்கண்டேயன் சிவபெருமான வழிபட்டு ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செஞ்சு அதை கட்டி அணைத்தவாறே கடும் தவம் செய்ய தொடங்கினான். அந்த தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் மார்க்கண்டேயனுக்கு முன்னாடி தோன்றி என்ன வரம் வேண்டும்னு கேட்டாரு. பரஞ்சோதியே, நான் யமன் கையில் அகப்படாமல் உய்யுமாறு நீங்களே எனக்கு துணை இருந்து என்றும் காத்திருள வேண்டும்னு சொன்னா மார்க்கண்டேயன். மார்க்கண்டேயர் சொன்னதை கேட்ட சிவபெருமான், நீ இனி யமனுக்கு அஞ்ச வேண்டியதில்லைன்னு சொல்லி தன்னுடைய தாமரை மலர் போன்ற சிவந்த இரு திருவடிகளை அவனுடைய சிறு மேலே வச்சு ஆசி வழங்கி மறைந்தருளினாரு. இப்போ 16 ஆண்டு எல்லை கழிஞ்சுது.
யமதூதன் ஒருத்தன் அங்கே வந்தான். எல்லையில்லா சிவபக்தி கொண்ட மார்க்கண்டேயனை அணுக முடியாமல் திரும்பி போய் யமன் கிட்ட விவரத்தை தெரிவித்தான். யமன் சினந்த முகத்தோடு சித்திரகுப்தனை அழைத்து கணக்கு கேட்டார். மார்க்கண்டேயனுடைய கணக்கு முடிந்து விட்டதா சித்திரகுப்தன் அறிவித்தான். அதனால் யமதர்மன் தன்னுடைய எருமை வாகனத்தின் மீது ஏறி மார்க்கண்டேயனுக்கு முன்னாடி தோன்றினார். பிறந்தவர் இறந்தே ஆக வேண்டும். இதற்கு எந்த தேவர்களும் முனிவர்களும் விதிவிலக்கு அல்ல. இந்திரனும் பிரம்மனும் திருமாலும் யமனாகிய நானும் கூட இந்த விதிக்கு உட்பட்டவனே. எனவே என்னோடு வந்துவிடு, உனக்கு சொர்க்கம் தருகிறேன்னு அழைத்தாரு யமதர்மராஜன். சிவனடியார்களுக்கு இறப்பு கிடையாது. அப்படியே அவர்கள் இறந்தாலும் சொர்க்கத்திற்கோ இந்திரலோகத்திற்கோ எங்கும் வரமாட்டார்கள். அவர்கள் இறைவனுடைய திருவடியை மட்டுமே சென்றடைவர். மேலும் அவர்கள் சிவனை அல்லாது வேறு எந்த தெய்வங்களையும் தேவர்களையும் வணங்க மாட்டார்கள்னு மார்க்கண்டேயன் சொன்னான். இதை கேட்டுட்டு சினம் கொண்ட யமன் தன்னுடைய பாசக்கையற்ற மார்க்கண்டேயன் மீது வீசினாரு. மார்க்கண்டேயன் சிவபெருமானை எண்ணி துதிக்க தொடங்கினான். அக்கணமே ரிஷப வாகனத்தில் சிவபெருமான் வந்து இறங்கி யமனை தன்னுடைய இடது காலால் ஓங்கி உதைத்தாரு. யமனும் அவருடைய எருமை கிடாவும் அடிசாய்ந்து வீழ்ந்து உயிர் துறந்தாங்க. யமனோடு வந்த பூதகணங்களும் செத்து மடிஞ்சுது. சிவபெருமான் மார்க்கண்டேயருக்கு ஆசிகள் வழங்கி அங்குள்ள சிவலிங்கத்தில் போய் மறைஞ்சாரு. அதுக்கப்புறமா மார்க்கண்டேயர் ஆலயங்கள் பல வழிபாடு செஞ்சு சிவனையே நினைந்து வாழ்ந்து அழிவில்லா வீடு பேர அடைஞ்சாரு. யமன் இறந்து பட்டதால் எங்குமே இறப்பு நிகழலை. உயிர்களுடைய பெருக்கம் அதிகமாக பூமாதேவி தடுமாறுனான். நான்முகன் நடுக்கம் கொண்டாரு. திருமாலும் கலங்கி நின்றாரு. அனைவரும் ஒன்று கூடி கைலாயத்துக்கு போய் சிவபெருமான் கிட்ட முறையிட்டாங்க. அதுக்கப்புறமா சிவபெருமான் கருணை கொண்டு யமனுக்கு மீண்டும் உயிர் தந்து அவருடைய தொழிலை குற்றமர செய்ய ஆணையிட்டாரு. அப்ப சிவபெருமான் யமன் கிட்ட, எம்மை வணங்கும் சிவனடியாரிடத்து நான் என்ற மமதையோடு செல்லாதே. அவர்கள் எல்லாம் நாமே என்று எண்ணுவாயாக. மற்ற பாவங்களையும் புண்ணியங்களையும் கலந்தே செய்கின்ற மானிடர்களை அவர்கள் தம் செயல்களுக்கு ஏற்ப சொர்க்கத்திலும் நரகத்திலும் புகுமாறு செய்கன்னு சொன்னாரு. இந்த அறிவுரைகளை உள்வாங்கி சிவபெருமானுடைய திருவடிகளை வணங்கி தம்முடைய தொழிலை மேற்கொள்ள யமன் புறப்பட்டாரு. அப்படியே நான்முகனும் திருமாலும் சிவனை வணங்கி தத்தம் தொழிலை செய்ய போனாங்க. இந்த கதைகளை காசிப முனிவர் சூரபத்மனுக்கு சொல்லி, இவை அனைத்தும் சத்தியமே, உலகில் உயர்ந்தது தவமே, அதைவிட மேலானது ஒன்றுமில்லை, எனவே நீங்கள் அந்த சிவபெருமானை வணங்கி தவம் செய்யுங்கள், வலிமை பெறுங்கள்னு சொன்னாரு. அடுத்ததா தாயாகிய மாயை சூரபத்மனை நோக்கி, மகனே, உன் தந்தை உனக்கு கூறியவையாவும் உண்மையே. ஆனால் அது அவர் போன்ற முனிவர்களுக்கு பொருந்துமே அல்லாது அசுரர்களாகிய நமக்கு அல்ல. உலகில் கல்வி செல்வம் என இரண்டும் சிறந்தது. ஆயினும் அவ்விரண்டில் மேம்பட்டது செல்வமே. அந்த செல்வம் மற்ற அனைத்து பெருமைகளையும் அடிமை செய்யும், ஆட்சி செய்யும். எனவே ஒப்பற்ற செல்வங்களை சேர்க்க உறுதிகொள்க. தேவர்கள் நம் பகைவர்களாவர். அவர்கள் தம் முயற்சியால் அந்த பதவிகளை பெற்றனர். நீங்களும் சிவபெருமானை வணங்கி அரிய தவம் இயற்றி பெரும் செல்வம், பேரின்பம், அழிவில்லா ஆயுள், அண்டங்கள் அத்தனையும் ஆளும் அதிகாரம் அத்தனையும் வரமாக பெற்றுவிடுங்கள். கொடிய யாகத்தை வேள்விகளை தொடங்குங்கள். நச்சு மரங்களை வெட்டி அந்த கட்டைகளை அனலில் போடுங்கள். இரத்தத்தையும் ஊனையும் வேள்வியில் சொரியுங்கள். இந்த பூமியின் வடபகுதியில் ஆலந்தீவு உள்ளது. அதுவே அசுரர்களாகிய நமக்கு வேள்வி செய்ய சிறந்த இடம். அங்கே உடனே சென்று வேள்விகளை தொடங்குங்கள். உங்களது வேள்விகளுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் எனது மாயையால் செய்து தருகிறேன். உடனே புறப்படுங்கள்னு சொன்னான். சூரபத்மன் தன் தம்பியரோடு வேள்விகள் செய்ய புறப்பட்டான். மாயை காசிப முனிவர்கிட்ட, முனிவரே, நான் உம்மை கூடியது மைந்தர்களை பெறுவதற்காக மட்டுமே, உம்மோடு குடும்பம் நடத்த அல்ல. நான் மாயை என்பதை அறிந்து மனக்கவலை நீக்கிடுகன்னு சொல்லி அருவமாகி மறைஞ்சா. மாயை மறைஞ்சது அவ உருவாக்கின இந்திரலோகம் எல்லாம் மறைஞ்சது. அவளோட பிரிவால காசிப முனிவர் வருந்தி நின்றாரு. அப்ப அவருடைய தந்தையான நான்முகன் அவருக்கு முன்னாடி தோன்றி, நீ செய்த வேலை உனது தகுதிக்கு பொருந்துமா? உலகில் கொடியது கள் காமம் இரண்டாகும். அந்த இரண்டிலும் மிக கொடியது காமமே. இதுவரை அந்த கொடிய நஞ்சை உண்டு நாசமடைந்தாய். இப்போதே தெளிவு பெறுக. இழந்த வலிமையை மீண்டும் பெற இப்போதே சிவபெருமானை எண்ணி தவம் செய்வாயாகனு சொல்லி நான்முகன் மறைந்தாரு. காசிப முனிவரும் தவம் செய்ய ஆரம்பித்தாரு.
சிங்கமுகன் முன்னணியிலோ தாரகன் பின்னணியிலோ சூரபத்மன் மத்தியிலுமா பல லட்சம் அசுர சேனைகள் வேள்விகள் செய்யறதுக்காக ஆலந்தீவு நோக்கி புறப்பட்டுச்சு. படைகள் போகிற வேகத்தில் கிளம்புன புழுதி மண்டலோ கடல்கள் அத்தனையும் மூடுச்சு. வானவர்கள் அச்சம் கொண்டாங்க. இப்படி வர அசுரப்படைய குலகுரு சுக்கராச்சாரியார் பார்த்து மகிழ்ந்தார். சூரபத்மன் குலகுருவை வணங்கி நின்றான். அப்போ சுக்கராச்சாரியார், சூரபத்மா, நீங்கள் செய்யும் வேள்விகளை தடை செய்ய தேவர்கள் முயற்சி செய்வர். எனவே அவற்றிலிருந்து காத்துக்கொள்ள மந்திரங்களை உச்சரிப்பாயாகனு சில மந்திரங்களை சொல்லித்தந்து ஆசிகள் வழங்கி அனுப்பி வச்சாரு. ஆலவனம் வந்தடைந்த சூரபத்மன் வேள்வி செய்யறதுக்கு 10,000 யோசனை பரப்பளவு கொண்ட நிலத்தை உள்ளடக்கி மேருமலை மாதிரியான உயரமான மலைகளையெல்லாம் பெயர்த்து வந்து மதில் சுவர்கள் ஆக்குனான். நடுவில் ஒரு வாயில் அமைத்தான். அளவற்ற அசுரப்படைகள் சென்று வர 4 திக்கிலும் வாசல் அமைத்தான். மதிலுக்கு முன்னாடி பூதக்கூட்டங்களையோ பெரிய பேய் கூட்டங்களையோ காவல் செய்ய பணித்தான். வைரவர் கூட்டத்தை வேள்வியை காக்கும்படி நிறுத்தினான். தாண்ட முடியாத காவல்களை அமைத்து மத்தியில 1,000 யோசனை நீள அகலம் கொண்ட ஒரு பெரிய ஓமக்குண்டத்தை அமைத்தான். இந்த பெரிய ஓமக்குண்டத்தை சுற்றிலும் வேறு 108 ஓமக்குண்டங்களை அமைத்தான். அதை சூழ ஆகம விதியின்படி மற்றும் ஒரு 1,008 ஓமக்குண்டங்களை அமைத்தான். வேள்வி செய்யறதுக்கு தேவையான எண்ணெய், நெய், பால், தயிர், வெண்கடுகு, மிளகு, மஞ்சள் தடவிய அட்சதை அரிசி, மனம் கமழும் மலர்கள், நவதானியங்கள்னு எல்லாத்தையுமே மாயை தன்னுடைய மாயத்தால் வருவித்து அங்கே சேர்த்தான். மத்தியில் உள்ள ஓமக்குண்டத்துக்கு நடுவில் வானலாவிய வச்சிரத்தூனை சூரபத்மன் தன்னுடைய வன்மையால் நிறுவனான். அதுக்கப்புறமா யாகசாலையுடைய 4 வாசல்களிலும் ஆட்டுக்கிடாக்கில் பலி கொடுத்தான். அடுத்து வேள்விகள் தொடங்குச்சு. சூரபத்மன் மத்தியில் அமைந்த ஓமக்குண்டத்திலும் அடுத்து சிங்கமுகனும் தாரகனும் அடுத்தடுத்த ஓமக்குண்டங்களிலும் எஞ்சிய அசுர தலைவர்கள் அடுத்தடுத்து உள்ள 1,008 ஓமக்குண்டங்களிலும் அணிவகுத்து வேள்விகளை செய்ய தொடங்கினாங்க. கொடிய நச்சு மரங்களை வெட்டி வேள்வி தீயில போட்டாங்க. வேள்வி குண்டங்களில் எழுந்த புகைப்படலங்கள் மேக மண்டலத்தை மறைச்சுது, இந்திரலோகத்தை மறைச்சுது. தேவர்களும் தெய்வங்களும் இதை பார்த்து கதி கலங்கினாங்க. இப்படியா 10,000 ஆண்டுகள் வேள்வி செய்தும் ஏக இறைவனான சிவபெருமான் காட்சி கொடுக்கல. இதனால மனம் வருந்திய சூரபத்மன் வானத்துல பறந்தான். அங்கிருந்தபடியே ஓமக்குண்டத்தில் தன்னுடைய தசைகளை அறிந்து அவிப்பொருளாக தீயில இட்டான். தன்னுடைய உடல் இரத்தத்தை வேள்வி தீயில சொரிந்தான். இதை பார்த்து எல்லா அசுரர்களும் அஞ்சி நின்னாங்க. இப்படி 1,000 ஆண்டுகள் வெட்ட வெட்ட தசைகள் தோன்ற அவன் அதை அறிந்து தீயிலிட்டு தவம் செய்து கொண்டே இருந்தான். கடைசியில் சூரபத்மன் ஓங்கி வளர்ந்த வச்சிர கம்பத்துடைய உச்சியில் பாய்ந்து உடல் கிழிந்து வேள்வி தீயில விழுந்து எரிந்து சாம்பலானான். இதை பார்த்த சிங்கமுகன் தன்னுடைய 1,000 தலைகளையோ ஒவ்வொன்றா வெட்டி அந்த வேள்வி தீயில இட்டான். வெட்ட வெட்ட அவனுடைய தலைகள் முளைத்து கொண்டே இருந்துச்சு. அவனும் சளைக்காம அத்தனை தலைகளையோ அறிந்து வேள்வி தீயில இட்ட வண்ணமா இருந்தான். தாரகனும் தன்னோட பெரிய தலைகளை அந்த வேள்வி தீயில வெட்டி எறிந்தான். அவனோட தலைகளும் மீண்டும் மீண்டும் முளைத்து கொண்டே இருந்துச்சு. அதுக்கப்புறமும் அவன் அந்த தலைகளை சளைக்காம வெட்டி வேள்வி தீயில போட்ட வண்ணம் இருந்தான். இதை பார்த்த அசுர கூட்டங்கள் அழுது புலம்பி, இனி நமக்கு எதற்கு வாழ்வுன்னு தம்முடைய தலைகளையும் வெட்டி அந்த வேள்வி தீயில இட்டு தங்களுடைய உயிரை மாய்த்து கொண்டிருந்தாங்க. சிங்கமுகன் இனியும் காலம் தாழ்த்த விரும்பாம அக்னியில உயிரை மாய்க்க சித்தமானான். தாரகனும் அதே எண்ணத்துல தான் இருந்தான். இந்த நிலையை எம்பெருமான் சிவபெருமான் உள்ளத்துல உணர்ந்து அந்தனர் வேடம் பூண்டு அந்த வேள்வி சாலையில உதயமானாரு. அவரு தீயில விழ சித்தமான சிங்கமுகனையும் தாரகனையும் அழைத்து தங்கள் துன்பம் யாதுன்னு கேட்டாரு. தாங்கள் பிறந்தது முதல் நடக்கின்ற வரையில உள்ள அத்தனையும் அந்தனர்கிட்ட எடுத்து கூறி வருத்தப்பட்டு நின்னாங்க சிங்கமுகனும் தாரகனும். அப்ப அந்த அந்தனர், இப்போதே உமது சகோதரன் சூரபத்மனை உயிர் பெற்று வர செய்வோம்னு சொல்லி கங்கைய மனதில் நினைத்தாரு. ஸ்வர்க்க உலகத்திலிருந்து கங்கை மின்னலா பாய்ந்து வந்து இறைவனோட ஆணைப்படி ஓமகுண்டத்துல புகுந்தா. அதுக்கப்புறமா அங்கிருந்து சூரபத்மன் ஜொலித்து வந்தா. அசுரர் கூட்டமே ஆரவாரம் செய்து மகிழ்ச்சி கடல்ல ஆழ்ந்துச்சு. அந்தனர் வேடம் பூண்ட சிவபெருமான் தன்னுடைய வேடத்தை கலைத்து அவர்கள் அறிந்து கொள்ளும்படி வானத்துல இடப்பக்கம் உமையம்மையோடு ரிஷப வாகனத்துல காட்சி தந்தாரு. சூரபத்மனும் தம்பியரும் அசுரர்களும் சிவபெருமான வணங்கி எழுந்தாங்க. தனக்கு முன்னாடி நிற்கிற சூரபத்மனை பார்த்து, உனக்கு வேண்டிய வரம் யாது கேள்னு சொன்னாரு சிவபெருமான். அண்டங்கள் அனைத்திற்கும் நானே அரசனாக வேண்டும். அங்கெல்லாம் இமைப்பொழுதில் சென்று வர சிறந்த ஊர்தி வேண்டும். எப்போதும் அழியாது இருக்கின்ற உடல் வேண்டும்.
திருமால் முதலான தேவர்கள் எவர் எதிர்த்தாலும் அவர்களை வெல்லுகின்ற சக்தி வாய்ந்தனின் படைக்கலன்கள் வேண்டும்னு வேண்டி நின்றான் சூரபத்மன். சிவபெருமான் அருள் செய்ய தொடங்கினாரு. 1008 அண்டங்கள், 108 யுகங்கள் வரை ஆழ்வாயாக. எண்ணியவுடனே எங்கும் செல்லவல்ல இந்திரன் ஞாலம் என்ற தேரை பெறுவாயாக. திருமாலின் சக்கரத்தை வெல்லத்தக்க இந்த ஆணை சக்கரத்தையும் சிங்க ஊர்தியையும் பெற்று இன்று முதல் தேவர்களுக்கெல்லாம் முதல்வன் நீயே ஆவாயாக. எவராலும் எக்காலத்தும் அழிக்க இயலாத வச்சிர உடலை இப்போதே பெறுவாயாக. வெள்ளம் போல் வருகின்ற இந்த 10,000 கோடி வலிமையான யானை, தேர், குதிரை ஆகியவற்றை கொள்வாயாகனு ஆசி வழங்கினார். அப்ப சூரபத்மனுடைய தம்பியரும் அங்கு வந்து எம்பெருமான வணங்கி நின்னாங்க. இறைவன் அவங்களுக்கும் அருள் செய்ய தொடங்கினாரு. திருமால் முதலான தேவர்கள் அனைவரையும் வென்று அவர்களை பின்னடைய செய்வீராகனு ஆசி வழங்கினாரு. தேவர்கள் எல்லோரும் தொழத்தக்க வல்லமை பெற்ற உங்களை குற்றம் இல்லாத நம் சக்தி ஒன்று மட்டுமே வெல்ல முடியும்னு வரம் வழங்கி சிவபெருமான் ஜோதியானாரு. அசுரர்கள் ஆரவாரம் செஞ்சு சூரபத்மனை துதித்து தொழுது நின்னாங்க. அனைவரையும் பாராட்டி உரியவர்களை தலைவர்களை நியமித்து அசுர சேனைகளை வழி நடத்த கட்டளையிட்டான் சூரபத்மன். அதுக்கப்புறமா அங்கிருந்து புறப்பட்டு தன்னுடைய தந்தையான காசிப முனிவர்கிட்ட ஆசிகள் பெற போனான். கொடியவனுக்கு குறைவில்லா வலிமையான வரங்களை சிவபெருமான் வழங்கிட்டாரு. இனி தேவர்கள் இந்திரன்னு யாருமே இவனுடைய கொடுமைகளுக்கு தப்ப இயலாதுன்னு மனதில் நினைச்சிட்டு எதிர்வந்த சூரபத்மனை வாழ்த்தி உனது குலகுருவிடம் சென்று அவரின் வழிகாட்டுதலின்படி நடப்பாயாகனு அனுப்பி வச்சாரு காசிப முனிவர். சூரபத்மன் தம்பியருடனும் அசுர சேனைகளுடனும் குலகுருவான சுக்கராச்சாரியரை சந்திக்கிறதுக்காக புறப்பட்டான். வரங்கள் பல பெற்று வருகின்ற சூரபத்மனை குலகுரு மகிழ்வோடு வரவேற்றாரு. நல்வினை தீவினை என 2 உண்டென்றும் அதற்கேற்பவே மறுபிறவிகள் அமையும், அவர்களுக்கு சொர்க்கமும் நரகமும் நிச்சயிக்கப்படும் என நூல் பல கற்றோர் இந்த பூமியில் புகன்றிடுவர். அதை நம்பாதே, அத்தனையும் பொய்யாகும். நீ பெற்றுள்ள வரங்களை எண்ணி இந்த உலகத்தின் அதிபதி இப்போது நீ என்பதை உணர்வாயாக. தேவர்கள், இந்திரன், நான்முகன், திருமால், பஞ்சபூதங்கள், பக்கத்து தேவதைகள், துணை தெய்வங்கள் எல்லாம் உன்னுடைய வலிமைக்கு கீழே என்பதையும் எப்போதும் நினைவில் கொள்வாயாக. முற்காலத்தில் இந்திரன் அளவில்லா அசுரர்களை கொன்றவன். அவன் நமது குல எதிரி, உடனே அவனை சிறை வைப்பாயாக. வேதம் ஓதும் முனிவர்களையும் மற்ற தேவர்களையும் பஞ்சபூதங்களையும் உனக்கு குற்றேவல் புரிந்திட ஆணையிடுவாயாக. கொலை, களவு, காமம், நினைத்து செய்யும் சூது ஆகிய இவற்றையெல்லாம் நிலையானவை என்று கருதி செய்வாயாக. 1008 அண்டங்களுக்கும் இப்போதே சென்று உனது அரசாட்சியை அமைப்பாயாக. இவற்றையெல்லாம் திறம்பட முடித்து 8 திக்கிலும் உன்னுடைய புகழை நிலைக்க வைத்து மீண்டும் இவ்விடத்திற்கு வருவாயாகனு உபதேசித்து ஆசிகள் வழங்கி அனுப்பி வச்சாரு சுக்கராச்சாரியார். அவங்க புறப்படுறப்ப அவங்களுடைய தாயான மாயை அங்கு தோன்றுனான். ஆசிகள் வழங்கினான், உங்களுக்கு எப்போது மாயங்கள் செய்ய அவசியம் வந்தாலும் உடனே மனதால் என்னை நினையுங்கள். அக்கணமே நான் வந்து உங்களுக்கு தேவையான மாயங்களை செய்து முடிப்பேன். இப்போது புறப்படுங்கள், இந்திரன் முதலான தேவர்களை அடிமைப்படுத்துங்கள்னு சொன்னான். அன்னையோட கட்டளைப்படி முதலாவதா குபேரன் மீது படையெடுக்க முரசுகள் வழங்க உத்தரவிட்டா சூரபத்மன். ஈசன் அருளிய இந்திரன் ஞாலம்ங்கிற தேர் மேலே ஏறி அமர்ந்தான் சூரபத்மன். 1,000,000 பூதங்கள் பூட்டப்பட்ட தேர் மேலே சிங்க முகன் அமர்ந்தான். 10,000 குதிரைகள் பூட்டப்பட்ட கொடிஞ்சிகள் நிறைந்த ஒரு தேர் மேல தாரகனும் ஏறுனான். அளவில்லாத அசுர வீரர்கள் 18 விதமான பயங்கர ஆயுதங்களை தாங்கி பாய்ந்து வந்தாங்க. அசுரப்படை குபேரனோட பெரிய நகரத்தை சூழ்ந்துச்சு. சூரபத்மன் வந்துவிட்ட செய்திய ஒற்றர்கள் குபேரனுக்கு அறிவித்தாங்க. உடனே போர் தொடுக்க அமைச்சர்கள் குபேரனுக்கு ஆலோசனை வழங்கினாங்க. குபேரனதுக்கு எல்லாம் வல்ல ஈசன் சூரபத்மனுக்கு வழங்கிவிட்ட வரங்களுக்கு முன்னால், அவன் பெற்றுள்ள வலிமைகளுக்கு முன்னால் நமது படையாற்றல் எல்லாம் ஒரு கோழி குஞ்சு ஒரு பருந்துக்கு முன் நிற்பது போல ஆகும். எனவே அவனை எதிர்த்தால் நாம் அழிவது நிச்சயம். சூரபத்மனுக்கு அடங்கி அடிமையாவதை தவிர வேறு சிறந்த வழி ஏதும் இப்போது இல்லைன்னு வருத்தத்தோடு சொன்னான். குபேரனுடனே தன்னுடைய புஷ்பக விமானத்தில் ஏறி சூரபத்மனுக்கு எதிரில் போய் அடிபணிந்து வணங்கினான். அதுக்கப்புறமா வாழ்த்துக்கள் வழங்கி நான் உங்கள் அடிமை, நீங்கள் இட்ட பணியை தட்டாமல் செய்து முடிப்பேன்னு சொன்னான். இதனால் உளம் மகிழ்ந்த சூரபத்மன் குபேரனை வாழ்த்தி எம் ஆணைக்கு இணங்க நீ இங்கேயே இருந்து ஆட்சி செய்வாயாகனு அருளி அனுப்பி வச்சான். இருந்தாலும் கொடிய அசுரப்படைகள் அழகபுரிக்கு உள்ளே புகுந்து பொன்களையோ மணிகளையோ அளவில்லா செல்வங்களையோ ஆயுதங்களையோ குதிரைகளையோ யானைகளையோ கவர்ந்து போயிடுச்சு. அடுத்ததா சினம் கொண்ட சூரபத்மன் இந்திரனோட அமராவதி பட்டணத்தை முற்றுகையிட அசுரப்படைகளுக்கு ஆணையிட்டா.
ஆர்ப்பரிக்கும் அசுரப்படைகள் அமராவதி நகரம் நோக்கி விரைந்து போச்சு. இதை தெரிஞ்சுக்கிட்ட தேவர்களோட தலைவனான இந்திரன் ஸ்வர்கலோகத்துக்கு போய் ஒளிஞ்சுக்கிட்டான். இதை கேள்விப்பட்ட சூரபத்மன் கடும் சினம் கொண்டு அந்த அமராவதி நகரத்தையே தீக்கிரையாக்குனான். அதுக்கப்புறமா அங்கிருந்து தன்னுடைய படைகளோடு அக்னி தேவன் உள்ள நகரத்துக்கு போனான் சூரபத்மன். சூரபத்மனோட வரவை கேள்விப்பட்ட அக்னி தேவன் தன்னுடைய 100,000,000,000 படைகளோடு அசுரர்களை எதிர்கொண்டான். சூரபத்மன் அக்னி தேவனுடைய படைகளை துவம்சம் செஞ்சா. இதனால் சினம் கொண்ட அக்னி தேவன் எல்லா உலகங்களையும் அழிக்க வல்ல ஒரு பெரிய வடிவம் கொண்டு எதிர்க்க தொடங்கினான். அதை பார்த்து ஆத்திரமடைந்த தாரகன் சிவபெருமான் அருளிய வில்ல வளைத்தான். இதை பார்த்த அக்னி தேவன், ஐயோ, ஈசன் சக்தி முன் எவர் எதிர் நிற்க முடியும்னு புலம்பி தன்னுடைய வடிவத்தை சுருக்கி தாரகனுடைய கால்களில் மண்டியிட்டு மன்னிப்பு கோருனான். தாரகனும் இதனால் மகிழ்ச்சியுற்று, இனி எங்கள் ஏவலின்படி நீ நடந்து இந்த இடத்தில் ஆட்சி செய்வாயாகனு புத்திமதி சொன்னான். அதுக்குள்ள அசுரப்படைகள் அக்னி தேவனுடைய நகரத்துக்குள்ளே புகுந்து அங்குள்ள செல்வங்கள் அத்தனையும் கவர்ந்துட்டு போயிடுச்சு. இதையெல்லாம் கண்டுகளித்த சூரபத்மன் அடுத்து யமப்பட்டினத்தை முற்றுகையிடுமாறு தன்னுடைய படைகளுக்கு உத்தரவு பிறப்பித்தான். எங்கும் முரசுகள் ஒழிக்க யானைகளும் குதிரைகளும் தேர்களும்னு அசுரப்படைகள் யம உலகத்தை நெருங்குச்சு. தூதுவன் ஒருவன் வந்து காசிப முனிவருடைய மைந்தர்களான கொடிய அசுரப்படை நம்மிடம் வந்ததுன்னு யமதர்மன் கிட்ட அறிவித்தான். இடியோசை கேட்ட நாகம் போல கலங்கிய யமன், முன்பே குபேரனும் அக்னியும் அசுரர்களுக்கு அடிமையாகிவிட்டனர், அதுவே இப்போது சிறந்த உபாயம்னு நினைச்சு உடனே தன்னுடைய எருமை கிடா வாகனத்தில் புறப்பட்டு போய் சூரபத்மனுடைய கால்களில் விழுந்து துதித்து நின்றான். இதை பார்த்த சூரபத்மன், எனது கட்டளைப்படி நடந்து தொடர்ந்து இங்கே ஆட்சி செய்வாயாகனு அங்கேயே யமனை விட்டுட்டு போனான். கண்ணுமிக்கிற நேரத்தில் அசுரப்படைகள் யம உலகத்தில் உள்ள செல்வங்கள் அத்தனையும் கவர்ந்துட்டு போயிடுச்சு. இப்படி சூரபத்மன் வரிசையாக வந்து வதம் செய்வதை அறிந்து கொண்ட வாயு தேவன் இருளுலகத்துக்குள்ளே மறைந்தா, வருணதேவன் கடலுக்குள்ளே போய் மறைந்தான். அப்படி வாயு தேவனும் வருணதேவனும் மறைந்து விட அவர்களுடைய நகரங்களை அசுரர்கள் கொள்ளையிட்டு பெரும் அழிவுகளை ஏற்படுத்தினாங்க. அதுக்கப்புறமா 7 வகையான பாதாள உலகங்களுக்கும் போய் சூரபத்மன் அவங்கள அடிப்பணிய செஞ்சு அங்கிருந்து ஆதிசேடன் இருக்கிற உலகத்துக்கு தம்முடைய படைகளோடு வந்து சேர்ந்தான். ஆதிசேடன் சினத்தோடு போர் புரிய துணிந்து அதுக்கப்புறமா அவனும் சூரபத்மன் கிட்ட மண்டியிட்டான். அங்க ஒரு நாள் சூரபத்மன் தங்கி ஆதிசேடன் பெற்று வைத்திருந்த அமிர்தத்தை வலுக்கட்டாயமா கவர்ந்து தானும் உண்டு அசுரர்கள் அனைவரையும் உண்ண செஞ்சு ஆனந்தம் கொண்டான். இப்படி பல பாதாள உலகங்களுக்கும் போய் வெற்றி வகை சூடிய சூரபத்மன் பூவுலகத்துக்கு வந்து சாகத்தீவை கடந்து அதுக்கும் அப்பால திருமால் அரிதுயில் கொள்கின்ற பாட்கடல்ல விரைந்து போனான். அசுரர்களோட ஆரவார ஒளியை கேட்டு லக்ஷ்மியும் பூமாதேவியும் அஞ்சுனாங்க. துயில்ல இருந்து எழுந்த திருமால் சினம் கொண்டாரு. கருடனை மனதில் நினைச்சாரு. கருடன் திருமாலுக்கு முன்னாடி வந்து நின்னான். மாபெரும் வடிவு கொண்ட அந்த கருடனுடைய தோள் மீது அமர்ந்து சங்கு சக்கரம் தண்டு வாள் வில்லுன்னு 5 படைகளை ஏந்தி அசுரப்படைக்கு முன்னாடி போனாரு திருமால். விடாது பெயர அடைமடை போல 1,000+ அம்புகளை அசுரர்கள் மீது ஏவினாரு. அத்தனையும் தப்பாது அசுரர்களுடைய தலைகளை கொய்துச்சு, கைகளை வெட்டுச்சு, கால்களை துண்டுச்சுது. மலை போல அசுரர்களுடைய பிணங்கள் குவிஞ்சுது. அவங்க சிந்திய ரத்தம் காட்டாற்று வெள்ளம் போல அந்த பூமி எங்கும் பறந்து விரிந்து ஓடுச்சு. எஞ்சிய அசுரர்கள் இனி உய்வது அரிதுன்னு பயந்து சிதறையோட முற்பட்டாங்க. இதை பார்த்த தாரகன் கண்களில் நெருப்பு கக்க சீறி வந்தான். அவன் மீதும் திருமால் 1,000 அம்புகளை தொடுத்தாரு. தாரகன் அதை விலக்கி எதிராக 1,000,000 அம்புகளை மழை போல பொழிந்தான். கருடன் அம்புகளால் தாக்குண்டு நிலை குலைந்தான். அதை பார்த்து திருமால் பற்பல மாய வடிவங்களை கொண்டு போர் செய்ய தொடங்கினாரு. தாரகன் தன்னுடைய தாய் மாயையை வேண்டி தானும் பல மாய உருவங்களை எடுத்து திருமாலோடு போரிட்டான். திருமால் தொடுத்த அம்புகள் தாரகனுடைய வில்லையும் தேரையும் முறித்து குதிரைகளை வீழ்த்துச்சு. இதனால் ஆத்திரமடைந்த தாரகன் அண்டங்கள் நடுங்க வரம் பெற்ற வலிமையான தண்டு ஒன்றை கையில் ஏந்தி திருமாலை எதிர்த்து நின்றான். என்ன ஆகுமோனோ தேவர்களோ அசுரர்களோ ஒரு சேர வியந்து நின்னாங்க. எவராலும் வெல்ல இயலாத தன்னுடைய சக்கரப்படையை திருமால் ஏவினாரு. அந்த சக்கரம் தாரகனுடைய கழுத்து நெருங்குச்சு. தாரகன் சிவனை மனசில் நினச்சி துதிச்சா. சக்கரம் மணிமாலையா தாரகனுடைய கழுத்தை அலங்கரிச்சுது. சிவபெருமான் தாரகனுக்கு கொடுத்த வரங்களையோ அதன் வல்லமையையோ மனசில் நினச்சி பார்த்தாரு திருமால். இனி இவங்களை எவராலும் வெல்ல இயலாதுங்கிறதையும் உணர்ந்தாரு. அதனால் ஆயுதங்களை விடுத்து அன்போடு தாரகனை எதிர்கொண்டாரு. திருமால் தாரகனை நோக்கி, மாபெரும் வீரன், நீ இனி உங்களை வெல்ல இந்த உலகில் எவரும் இலர்.
நான்முகனும் அரிய தவமுடைய ததீசியும் எந்த அசுரர்களும் தேவர்களும் எவரும் உமக்கு இணையில்லை. தக்கன் யாகத்தை தரைமட்டமாக்கிய வீரபத்திரர் உனக்கு நிகராவார். இப்படியெல்லாம் வாழ்த்தினார். தாரகன் திருமாலை தான் வென்ற செய்திய சூரபத்மன் கிட்ட தெரிவிக்க அவன் தாரகனை கட்டி தழுவி வாழ்த்துக்கள் வழங்கி நின்றான். அடுத்து ஸ்வர்க்க உலகத்துக்கு தன்னுடைய சேனைகளோடு புறப்பட்டான் சூரபத்மன். சூரபத்மன் வந்துவிட்ட செய்தியை ஒற்றர்கள் மூலமாக அறிந்த இந்திரன் நடுக்கமுற்றான். அசுரர்களை எதிர்த்து போரிட்டா நான் மடிவது நிச்சயம், அதனால் இங்கிருந்து தப்பி செல்வதே உசிதம்னு முடிவெடுத்து தன்னுடைய மனைவி இந்திராணியோடு ஒரு குயிலுடைய வடிவம் கொண்டு வானத்தில் பறந்து மறைந்தா. இந்திரனை எங்கு தேடியும் காணாம அசுரர்கள் கடும் சினம் கொண்டாங்க. அங்கிருந்த தேவர்களை சிறைப்பிடித்தாங்க. சிறைப்பட்ட தேவர்கள் சூரபத்மன் கிட்ட அழுது புலம்புனாங்க. வேந்தர்க்கு வேந்தே, உம்மை வெல்ல இந்த அவனியில் யார் உளர்? இன்று முதல் நீரே எம் வேந்தர், நீரே எம் தலைவர், நீரே எல்லாம். தாங்கள் இட்ட பணி எதுவாயினும் தப்பாது செய்து முடிக்கும் அடிமைகள் நாங்கள்னு சொன்னாங்க. இது கேட்ட சூரபத்மன் பூரிப்படைஞ்சு, எங்கள் கட்டளைகளுக்கு அடிபணிந்து குறைவின்றி எங்களுக்கு பணி செய்து இங்கேயே இருப்பீர்களாகனு ஆணையிட்டு இடம்பெயர்ந்தான். அசுரர்கள் இந்திரலோகத்தில் உள்ள செல்வங்களை எல்லாம் சூறையாடி கவர்ந்து போனாங்க. அடுத்ததா சூரபத்மன் தன் சேனைகளோடு வேதங்கள் ஒழிக்கின்ற மக உலகத்தை அடைஞ்சு மார்க்கண்டேயர் முதலான முனிவர்களுடைய வாழ்த்துக்களை பெற்று அதுக்கப்புறமா நான்முகன் வாழற சத்திய உலகத்துக்கு வந்தான். சூரபத்மனோட வரவை அறிந்து நான்முகன் சற்று நடுக்கம் கொண்டாலும் சுதாரிச்சுட்டு அவனுக்கு எதிரில் போய் வாழ்த்து சொன்னார். நான்முகன் சூரபத்மனை நோக்கி, அசுரர்களின் தலைவனே, காசிப முனிவனின் மைந்தனே, உறவில் நான் உனக்கு பாட்டன். உன் வெற்றி என் வெற்றி, உன் புகழ் என் புகழ். நீடூழி வாழ்கனு வாழ்த்துக்களை வழங்கி அரியத்தனுடைய படைக்கலனான பிரம்மாஸ்திரத்தை அவங்களுக்கு வழங்கினார். இதனால் உளம் மகிழ்ந்த சூரபத்மன் நான்முகனை அங்கேயே இருந்து பணி செய்ய கட்டளையிட்டான். அங்கிருந்து வைகுண்டத்துக்கு வந்து சேர்ந்த சூரபத்மனை திருமால் வரவேற்று வாழ்த்தி நின்னார். திருமால் அந்த பதவியில் வீற்றிருக்க சூரபத்மன் அனுமதி தந்துட்டு அதுக்கப்புறமா சிவபெருமான் எழுந்தருளி இருக்கிற சிவலோகத்தை அடைஞ்சான். சூரபத்மனோட வரவை முறைப்படி வாயில் பொறுப்பாளரான நந்திதேவன் சிவபெருமான் கிட்ட அறிவித்து அனுமதி பெற்று வந்தார். சூரபத்மன் தன்னுடைய பரிவாரங்களை வெளிநிறுத்தி தன் தம்பியரோடு சிவபெருமான் திருமுன் போய் பக்தியோடு தொழுது நின்றான். எம்பெருமான் சூரபத்மனுக்கு கருணை காட்டி, இனி நீ மற்ற எல்லா ஆண்டங்களையும் போய் பார்த்து என் ஆணைப்படி எட்டு திக்கில் உள்ளவர்களும் வணங்குமாறு ஆட்சி செய்வாயாகனு வாழ்த்தினார். முற்காலத்தில் தேவர்களால் துன்புற்ற அசுரர்கள் மகிழ்ச்சி அடைந்தாங்க. அசுரர்களுடைய தலைவனான அசுரேந்திரனும் மனமகிழ்ந்து குலகுருவான சுக்கராச்சாரியாரோடு சூரபத்மனை வரவேற்க வந்தா. சுக்கராச்சாரியாரை பார்த்த சூரபத்மன் அவரை வணங்கி நின்னான். அதுக்கப்புறமா சூரபத்மன் பூ உலகத்துக்கு திரும்பினான். சூரபத்மன் பூ உலகத்துக்கு வந்துவிட்ட செய்தியை அறிந்த நான்முகன், இந்திரன் மற்ற தேவர்கள் எல்லோரும் திருப்பாட்கடலுக்கு போய் திருமாலை சந்தித்தாங்க. சூரபத்மனால் தாங்கள் அடைந்த துன்பத்தையெல்லாம் தேவர்கள் திருமால் கிட்ட சொல்லி அடுத்து தாங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு சொல்லுமாறு ஆலோசனை கேட்டு நின்னாங்க. திருமால் அதுக்கு, மனிதனாயினும் தேவனாயினும் வினை பயனை அனுபவித்தே தீர வேண்டும். தீயவன் தக்கன் சிவபெருமானை தவித்து தான் நடத்திய யாகத்தில் நீங்கள் எல்லாம் கலந்து ஆவிர்வாகம் பெற்று தீமையை வரவழைத்து கொண்டீர்கள். அதன் விளைவுகளே இவையெல்லாம். எனவே அனுபவித்துத்தான் தீர வேண்டும். மேலும் இப்போது யாரும் பெறுதற்கு அறிய வரங்களை சூரபத்மன் தன்னுடைய உக்கிர தவத்தால் பெற்றுவிட்டான். அவனை வெல்லும் சக்தி இப்போது நம்மில் யாருக்குமே கிடையாது. எனவே நாம் அவனை அனுசரித்து செல்வதே சிறந்த வழின்னு சொன்னார். அதுக்கப்புறமா திருமால், நான்முகன் மற்றும் தேவர் கூட்டங்கள் சூரபத்மனுக்கு முன்னாடி போய் அவனை வாழ்த்தி நின்னாங்க. அப்போ சூரபத்மன் அங்கு நின்றுட்டு இருந்த தேவ தச்சனை அழைத்து, நாங்கள் ஆட்சி செய்ய அழகுடைய நகரத்தை விரைவில் நீ படைப்பாயாகனு ஆணையிட்டான். சுக்கராச்சாரியார் நகரத்துக்கான எல்லைகளை வரையறை செய்து கொடுத்தாரு. தென் திசை கடலுக்கு நடுவில் 80,000 யோசனை பரப்பில் சூரபத்மனுடைய நகரம் இருக்குமாறு தேவதச்சன் எல்லை அமைத்தான். அதுக்கு நடுவில் 10,000 யோசனை பரப்பளவில் சூரபத்மன் அரண்மனையை அமைத்தான். நால் வகை படைகள், அதன் வீரர்கள் பொருந்தி இருக்கிற மாதிரி அதற்கேற்ற மண்டபங்கள், ஆயுதசாலை, உணவு கூடம்னு எல்லாத்தையும் ஒப்பற்ற முறையில் உருவாக்குனான். அந்த நகரத்துக்கு வீர மகேந்திரம்னு பெயர் வைத்தான். யமபுரம், இடையபுரம், இலங்கைபுரம், நீலபுரம், சுவேதபுரம், அசுரபுரம், வாமபுரம், மதுரபுரம்னு 8 அழகிய நகரங்களை வீரமகேந்திரபுரத்தை சுற்றிலுமா 8 திசைகளிலும் அமைத்திட செய்தான். வடக்கு கடலுக்கு நடுவில் அதே பரப்பளவு கொண்ட ஆசுரம்ங்கிற அழகிய நகரத்தை சிங்கமுகனுக்கு அமைத்து தந்தான்.
மேருமலைக்கு தென்புறத்தில் யமகூடகிரிக்கு ஒரு பக்கத்தில் தாரகனுக்காக மாயாபுரம்ங்கிற அற்புத நகரத்தை உருவாக்குனான். இப்படி எல்லோருக்கும் தேவையான அத்தனை நகரங்களையும் சிறந்த முறையில் வடிவமைத்து சூரபத்மன் வசம் ஒப்படைத்தான் தேவதச்சன். சூரபத்மன் தன் பரிவாரங்களோடு வீரமகேந்திர நகரத்துக்குள்ளே புகுந்தான். 1008 ஆண்டங்களுக்கும் அதிபதியாக மாவீரன் சூரபத்மனுக்கு பட்டாபிஷேக விழா நடந்துச்சு. இப்படி சூரபத்மன் சில காலம் ஆட்சி செஞ்சு வந்தான். அதுக்கப்புறமா குலகுரு சுக்கராச்சாரியாருடைய ஆலோசனைப்படி தேவதச்சனுடைய மகளான பதும கோமலைங்கிறவளை சூரபத்மன் மனம் புரிந்தான். யமனோட மகளான விபுதைங்கிறவளை சிங்கமுகனுக்கு மனம் செய்வித்தான். நிருதியுடைய மகளான சௌரிங்கிறவளை தாரகனுக்கு மனம் செய்வித்தான். அதுக்கப்புறமா அவங்கள அவங்கவுங்களுடைய நகரங்களுக்கு போய் ஆட்சி செய்ய ஆணையிட்டா சூரபத்மன். அண்டங்கள் அனைத்துக்கும் அசுரர்களை அரசர்களாக நியமித்து ஆங்காங்கே பரிபாலனம் செய்ய ஆணையிட்டான் சூரபத்மன். அப்படியே 100,000,000,000 அசுரப்படைகள் கிளம்பி அவரவர் தம் இருப்பிடங்களுக்கு ஆட்சி செலுத்த புறப்பட்டுச்சு. காலங்கள் உருள பதுமகோமலை பானுகோபன்கிற மைந்தனை பெற்றா. மைந்தன் பிறந்த பூரிப்பில் சூரபத்மன் அந்தனர்களுக்கும் அசுரர்களுக்கும் வாரி வாரி வழங்கினான். செல்வ சிறப்போடு மாணிக்க தொட்டில்ல பானுகோபன் துயில் கொண்டிருந்தப்ப கதிரவனுடைய ஒளி அவன் மேலே பட்டுச்சு. இதனால சினம் கொண்ட பானுகோபன் உடனே வானத்தில் பறந்து சூரியனை இழுத்து வந்து தன்னுடைய தொட்டில் காலில் கட்டி வச்சான். இதை பார்த்து அச்சமுற்ற நான்முகன் கதிரவனை விடுவிக்குமாறு சூரபத்மன் கிட்ட வேண்டினாரு. பானுகோபனை சென்று வாழ்த்தி வணங்குங்கள், அவன் சூரியனை விடுவிப்பான்னு சூரபத்மன் சொன்னான். அப்படியே நான்முகனும் தேவர்களும் போய் பானுகோபனை வாழ்த்தி நின்னாங்க. பானுகோபன் அப்ப நான்முகன் தனது படைக்கலன்களை தனக்கு தந்தால் சூரியனை விடுவிப்பேன்னு சொன்னான். அப்படியே நான்முகனும் தன்னுடைய சிறந்த படைக்கலனான பிரம்மாஸ்திரத்தையோ மோக படைக்கலத்தையோ பானுகோபன் கிட்ட கொடுத்து சூரியனை மீட்டு போனாரு. பானுகோபன் பருவம் அடைந்து திருமாலோடு போர் செய்து அவரை வெற்றி கொண்டான். அடுத்ததா அக்னி முகாசூரன் இரணியன் வச்சிரவாகுனு 3 புதல்வர்களை பதுமகோமலை பெற்றெடுத்தா. இது தவிர பிற மனைவியரோடு கூடியதில் சூரபத்மன் 3,000 மைந்தர்களை பெற்று மங்கள வாழ்வு நடத்தி வந்தான். சிங்கமுகன் முதல் மனைவியிடம் அதிசூரன்கிற மைந்தனையும் மற்ற மனைவிகளிடம் 100 மைந்தர்களையும் பெற்றெடுத்தான். சூரபத்மனோட இன்னொரு தம்பியான தாரகனுக்கு முற்காலத்தில் தான் செய்த தவ பயனால சேற்றில் செந்தாமரை போல ஒரு நன்மகன் பிறந்தான். அவனுக்கு அசுரேந்திரன் பெயர் வச்சு வாழ்த்திட்டு போனார் குலகுரு சுக்கராச்சாரியார். இந்த அசுரேந்திரன் நல்லவன் வல்லவன். பழி சொற்களை ஏற்க மாட்டா, நீதிக்கு புறம்பா எதையுமே நினைக்க கூட மாட்டான். சூரபத்மனோடு அசமுகின்னு ஒரு அரக்கி பிறந்திருந்தா. அவளுக்கு கற்புனா என்னன்னே தெரியாது. ஒரு நாள் வனத்தில் தவம் செய்து கொண்டிருந்த துர்வாச முனிவரை அவ பார்த்தா. அவர் மீது மோகமுற்றா. தீய எண்ணங்களோடு முனிவரை தழுவ அவ முயற்சி செஞ்சா. இதனால முனிவர் சினந்து போய், யார் நீ, உனக்கு என்னிடம் என்ன வேண்டும்னு கேட்டாரு. அவளும் தன்னோட விருப்பத்தை முனிவர்கிட்ட சொன்னான். சூரபத்மனோட தங்கை தான் அவள்ங்கிறத முனிவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. பெண்ணே, மரியாதையாக சென்று விடு, உன் எண்ணம் ஈடேறாதுன்னு சொன்னாரு முனிவர். ஆனா அசமுகியோ வலுக்கட்டாயமா துர்வாச முனிவரை கட்டி தழுவுனான். இதனால வல்லவன் வாதாபின்னு 2 துர்மக்கள் அசமுகிக்கும் துர்வாச முனிவருக்கும் வந்து பிறந்தாங்க. அசமுகி ஆனந்தம் கொண்டா. தன்னுடைய மக்களை கட்டி தழுவுனா. வாதாபி தாயின் வடிவில் ஆட்டுக்கிடாவாகவும் வல்லவன் தந்தை வடிவில் முனிவரை போலவும் இருந்தான். 2 பேரும் தந்தையான துர்வாச முனிவரை வணங்கி நின்னாங்க. என்ன வேண்டும் உங்களுக்குன்னு அவர் கேட்டாரு. தாங்கள் பெற்றுள்ள தவ பலன்கள் அத்தனையும் எங்களுக்கு தாருங்கள்னு வல்லவனும் வாதாபியும் முனிவரை பார்த்து கேட்டாங்க. ஒரு காலம் அது முடியவே முடியாதுன்னு முனிவர் மறுத்தாரு. இதனால அவரை கொல்லவும் அவரோட புதல்வர்கள் துணிந்தாங்க. இதை அறிந்த துர்வாச முனிவர் தன்னுடைய தவ வலிமையால் மாயமானார். அதுக்கப்புறமா வல்லவனும் வாதாபியும் வனத்துக்கு போய் நான்முகனை வேண்டி கடுமையான தவத்தை மேற்கொண்டாங்க. காலங்கள் பல கடந்தும் நான்முகனாருடைய காட்சி கிடைக்காது போகவே வல்லவன் வாதாபியை வாளால வெட்டி அந்த ஊனையும் இரத்தத்தையும் எரியிற தீயில அவிர்ப்பாகமா அர்ப்பணித்தா. இதை பார்த்து உளம் மகிழ்ந்த நான்முகன் அவங்களுக்கு காட்சி கொடுத்து யாதுவரம் வேண்டும்னு கேட்டாரு. வல்லவனுடனே மாண்டுவிட்ட தன்னுடைய தம்பியான வாதாபி உயிர் பெற்று வர வேண்டும்னு கேட்டான். நான்முகனாரும் அருள் செய்ய அப்படியே வாதாபி உயிர் பெற்று வந்தான். வல்லவன் மறுபடியும் நான்முகன் கிட்ட, இப்படி என்னுடைய தம்பி வாதாபி எப்போது வெட்டப்பட்டு இறந்தாலும்
தம்பி வாதாபி வா என நான் அழைத்தால் உடனே உயிர் பெற்று அவன் வர வேண்டுங்கிற வரத்தையும் கேட்டான். அப்படியே ஆகும்னு நான்முகன் அருளினாரு. அதுக்கப்புறமா குடகு நாட்டோட நான்கு பாதைகள் சந்திக்கிற இடத்துல ஒரு பர்ணசாலையை வல்லபனும் வாதாபியும் அமைச்சாங்க. வல்லவன் சிறந்த தவமுனிவன் போல வேடம் கொண்டு அந்த வழியே வர முனிவர்களை வணங்கி ஆசிரமத்துக்கு அழைச்சிட்டு வருவான். அவங்களுக்கு வாதாபியை வெட்டி அருமையான கறி சமைத்து உணவு கொடுப்பான். முனிவர்கள் உணவு உண்டு முடித்த உடனே வல்லவன் வெளியில் போய் நின்றுட்டு தம்பி வாதாபி வான்னு குரல் கொடுப்பான். வாதாபி அந்த முனிவரோட வயிற்றை கிழித்து கொண்டு வெளியே வருவான். அதுக்கப்புறமா இருவரும் இறந்த அந்த முனிவரோட உடலை உண்டு மகிழ்வாங்க. இப்படியா அந்த வழியில் வர முனிவர்களை எல்லாம் கொன்று உண்டு மகிழ்வதை தம்முடைய வாடிக்கையாக கொண்டாங்க வல்லவனும் வாதாபியும். ஒரு நாள் சூரபத்மனுக்கு இந்திரனை சிறை வைத்து இந்திராணியை அடைய வேண்டும்ங்கிற எண்ணம் உண்டாச்சு. வேலும் வாழும் கையில் ஏந்திய கொடிய அசுர பெண்கள் பல லட்சம் பேரை இந்திர உலகத்துக்கு அனுப்பி இந்திரனை கைது செய்து இந்திராணியை அன்போடு அழைத்து வருமாறு ஆணையிட்டான் சூரபத்மன். அவ்வாறே அசுர பெண்கள் இந்திரன் வசிக்கிற அமராவதிக்கு போனாங்க. இவர்களோட வரவையும் சூரபத்மனோட தீய எண்ணங்களையும் அறிந்து கொண்ட இந்திரன் தன் மனைவியோடு மறைந்து வாழ பூ உலகத்துக்கு பறந்து போனான். இந்திரனோட தம்பியான உபேந்திரன் வைகுண்டத்துக்கு போய் தஞ்சமடைஞ்சான். தன்னுடைய சிறிய தந்தையை தேடி வைகுண்டத்துக்கு வந்த இந்திரனுடைய மகனான சயந்தனும் சில காலம் அங்கேயே தங்கியிருந்தான். ஆட்சி செய்ய ஆள் இல்லாத அமராவதி நகரம் அல்லோலப்பட்டுச்சு. இந்திரனையும் அவனுடைய மனைவியையும் எங்கு தேடியும் காணாது போகவே அசுரர்கள் சினம் கொண்டாங்க. அவங்க பல இன்னல்களை தேவர்களுக்கு இழைத்தாங்க. அதுக்கப்புறமா சூரபத்மன் கிட்ட போய் விவரத்தை தெரிவிக்கிறதுக்காக வீரமகேந்திரபுரம் விரைந்தாங்க. இந்திர உலகம் இடிவிழுந்தாற்போல நொறுங்கியதையும் அங்குள்ளோர்பட்ட இன்னல்களையும் அறிந்த இந்திரனுடைய மகனான சயந்தன் அவங்கள காக்கிறதுக்காக இந்திர உலகத்துக்கு மீண்டான். அப்ப நாரத முனிவர் அங்கு வந்திருந்தாரு. சயந்தன் நாரதரை வரவேற்று வணங்கி, தவமுனியே, எனது தாய் தந்தையர் எங்கு சென்றுள்ளார்கள் என்பதை நான் அறியேன். எங்களுக்கு நேர்ந்துள்ள இந்த தீமை எப்போது நீங்கும் என்று சொல்வீராகனு கேட்டான். நாரத முனிவரதுக்கு, தீமையானதும் நன்மையானதும் வந்து சேர்வது அவரவர் செய்த தீவினை நல்வினைகளை பொறுத்து அமைந்து விடுகிறது. எல்லாம் அறிந்தவர்கள் இன்பம் வரும்போது மகிழ்ச்சி அடைவதும் கிடையாது, துன்பம் வரும்போது கலங்குவதும் கிடையாது. ஒரு காலத்தில் தேவர்களுக்கு தீங்கிழைத்த கயமுகன் என்ற அசுரன் இறக்கும்படி உன்னுடைய தந்தை இந்திரன் முயற்சி செய்தான். அதுபோன்று இப்போதும் செய்வான். கலக்கத்தை களைந்திடு. சூரபத்மன் இறக்க இந்திரன் வழி தேடுவான். இது நிச்சயம், சத்தியம்னு சொன்னாரு. சயந்தனும் தேவர்களுக்கு ஆறுதல் சொல்லி, நடப்பது நடக்கட்டும், அதுவரையில் பொறுமையுடன் சூரபத்மனுடைய கட்டளைக்கு அடிபணிந்து நடந்து வாருங்கள், எது நடந்தாலும் உங்களுடன் நான் இருப்பேன்னு உறுதி கூறி அப்படியே இருந்தும் வந்தா. தேவர்களும் அசுரர்கள் தங்களுக்கு தர இன்னல்களை சகித்து கொண்டு அவங்க இட்ட கட்டளைகளை அப்படியே நிறைவேற்றி வந்தாங்க. அசுரர்களுக்கு பயந்து தன் மனைவியோடு குயில் வடிவில் பறந்த இந்திரன் சீர்காழி பதிய அடைந்து அங்க நறுமண மலர்கள் மிக்க நல்லதொரு நந்தவனத்தை அமைத்து சிவபெருமான பூஜித்து வந்தா. அப்ப அசுர கூட்டங்கள் அங்கேயும் தேடி வர அஞ்சிய இந்திரன் அந்த நந்தவனத்தில் மூங்கில் வடிவா மாறி அப்படியே தவறாது சிவபூஜை செய்து வந்தா. அசுரர்கள் வருண பகவானுக்கு செய்து கொண்டிருந்த கொடுமைகளால் வருணன் தன்னுடைய பணிகளை முற்றிலுமாக நிறுத்திவிட்டா. மழை பொழியாத காரணத்தால் இந்திரன் அமைத்த நந்தவனம் வாடத் தொடங்குச்சு. இது குறித்து கலக்கமுற்ற இந்திரன் ஈசனை மனமுருகி வேண்டி நின்றான். அப்போ அந்த நந்தவனத்துக்குள்ள விரைவில் ஒரு நதி வருங்கிற அசரீரி கேட்டுச்சு. அது கேட்ட இந்திரன் பரவசமடைந்தான். இந்த நேரத்தில் தான் முக்காலங்களையும் அறிந்த நாரத முனிவர் தன்னோட ஆட்டத்தை தொடங்கி அதுக்கான காய்களை நகர்த்த முற்பட்டார். நேராக விந்தியமலைக்கிட்ட போனார். மேருமலை எல்லா வகையிலும் உன்னை விட உயர்ந்தது என கர்வம் கொண்டுள்ளது. அது பெற்றுள்ள பெருமைகளுக்கு முன்னால் நீ ஒரு துரும்பு என்றெல்லாம் அது எண்ணுகிறதுன்னு விந்தியமலைக்கிட்ட சொல்லி அதுக்கு பொறாமைத்தையும் மூட்டினார். அதை கேட்ட விந்தியமலை சினம் கொண்டுச்சு. இப்போதே நான் யார், என்னுடைய வலிமை என்ன என்பதை இவ்வுலகிற்கு எடுத்து காட்டுகிறேன்னு சொல்லி நாட்புறமும் விரிந்து வானத்தையும் தாண்டி சந்திரன் சூரியன் போன்ற கோள்களோட இயக்கங்களையும் தடை செஞ்சுது. இதனால் துன்பமடைந்த அந்த கோள்கள் அகத்திய மாமுனிவரை நெஞ்சில நிறுத்தி துதிக்க தொடங்கினாங்க. அவர்களோட துன்பத்தை அறிந்த அகத்திய முனிவர் சிவபெருமானை வேண்டி துதிக்க தொடங்கினார். அப்போ சிவபெருமான் முனிவருக்கு காட்சி கொடுத்து வேண்டுவது யாதுன்னு கேட்டார்.
விந்திய மலையின் செருக்கை அடக்க தனக்கு வலிமை வேண்டும்னு வரம் கேட்டார் அகத்திய முனிவர். அப்படியே இறைவனும் வரம் அருளி தென் திசை நோக்கி பயணிக்க அகத்தியருக்கு வழிகாட்டினார். அப்படி புறப்படுறதுக்கு முன்னாடி அகத்தியர் சிவபெருமானை நோக்கி, தென் திசையில் உங்களுக்கான பூஜை நியமங்களை முறைப்படி செய்து வர தெற்கில் நீர்நிலைகளில் போதுமான தண்ணீர் இல்லை, எனவே அங்கு ஒரு நதி வந்து நலமளிக்க வேண்டும்னு வேண்டினார். சிவபெருமான் காவிரியை மனசால நினைச்சாரு. உடனே காவிரியும் இறைவனுக்கு முன்னாடி வந்து பணிந்து நின்னான். அகத்தியரோடு செல்லுமாறு காவிரிக்கு இறைவன் அருள அகத்தியருடைய கமண்டலத்துக்குள்ள புகுந்தா காவிரி. அகத்தியர் தென் திசை நோக்கி வர வழியில் தாரகாசுரன் வாழற மாயாபுரிக்கு பக்கத்தில் வந்தார். அவரோட வரவை அங்கிருந்த கிரவிஞ்சன்கிற மலை வடிவம் கொண்ட அசுரன் பார்த்தா. மலைக்கு நடுவில் முனிவர் வர்றதுக்காக ஒரு வழியை அமைச்சான். முனிவரும் அந்த வழியிலேயே போனார். குறிப்பிட்ட தூரம் போனதுக்கப்புறமா வழி இல்லாததை பார்த்து அகத்தியர் பின்னாடி திரும்பி வந்தார். இப்போ அந்த வழியும் மூடப்பட்டிருந்துச்சு. இதை பார்த்து வருத்தம் கொண்டார். அப்போ அவரை சுற்றிலும் தீ மூண்டுச்சு. ஒரு கணம் சிந்தித்த அகத்திய முனிவர் அது அரக்கனின் மாயைங்கிறத புரிந்து கொண்டார். அகத்தியர் உடனே சிவபெருமான மனசில் துதித்து சாபமிட தொடங்கினார். உன் சுய வடிவம் நீங்கி எப்போதும் இங்கே நீண்ட மலையாக நிலை பெறுவாயாக. இவ்வழி வருகின்ற தவமுனிவர்களுக்கு பல காலம் தொல்லை தந்து வாழ்வாயாக. உரிய காலத்தில் சிவபெருமானுடைய திருவடிவான முருக கடவுளின் வேளால் கூறுபட்டு இறப்பாயாகனு சாபம் கொடுத்தாரு. அதுக்கப்புறமா தன் கமண்டலத்தில் இருந்த காவிரி நீரை எடுத்து தெளித்து உனது மாயம் கெடுகன்னு சொல்லி மறுபடியும் தென் திசை நோக்கி நடக்க தொடங்கினாரு. அடுத்ததா விந்தியமலை இருக்கிற இடத்துக்கு வந்தாரு அகத்திய முனிவர். தான் செல்வதற்கு ஒரு சிறிய வழிவிடுமாறு வேண்டினாரு. அப்போ விந்தியமலை என்ன சொல்லிச்சுன்னா, திருமாலுக்கே அஞ்சாத நான் குறுமுனி உனக்கா பயப்படுவேன்னு ஏளனம் செஞ்சுது. உடனே அகத்திய மாமுனிவருடைய திருக்கரங்கள் விஸ்வரூபம் எடுத்துச்சு. முனிவர் விந்தியமலையுடைய உச்சியில் தன்னுடைய உள்ளங்கைகளை வச்சு பாதாள உலகத்துக்கு மலையை அமிழ்த்தினாரு. அப்போ விந்தியமலை அகத்திய முனிவரை வணங்கி அறியாமல் செய்த தனது பிழையை பொறுத்தருளுமாறு வேண்டுச்சு. நான் இவ்வழியே மீண்டும் வரும்போது நீ பழைய நிலையை பெறுவாயின்னு சொல்லி அகத்தியர் மறுபடியும் தென் திசை நோக்கி நடந்தார். இப்படி வர அகத்திய மாமுனிய சூரபத்மனுடைய மருமக்களான வாதாபியும் வல்லவனும் எதிர்கொண்டாங்க. வாதாபி ஆட்டோட வடிவில் சற்று தொலைவில் மேய்ந்துட்டு இருந்தான். சடைமுடி தரித்து ருத்ராட்சம் அணிந்து திருநீரு பூண்டு கமண்டலம் ஏந்தி தவமுனிவன் வேடம் கொண்டு வல்லவன் அகத்தியரை விழுந்து வணங்கினான். தன்னுடைய ஆசிரமத்துக்கு வந்து உணவு உண்டு அருள் செய்யுமாறு வேண்டுனா வல்லவன். அகத்தியரும் அப்படியே ஆகட்டும்னு சொல்லி பின்தொடர்ந்தார். வஞ்சக எண்ணம் கொண்ட வல்லவன் வாதாபியை வெட்டி கறி சமைத்து அகத்திய முனிவருக்கு பரிமாறினான். உண்டு முடித்து அகத்தியர் அமர்ந்திருக்க வல்லவன் நான்முகன் தனக்கு அளித்த வரத்தை நினைச்சு, வாதாபி என் தம்பியே வெளியில் வான்னு உறக்க கத்துனான். இதை சூழ்ச்சிங்கிறத அறிந்து கொண்டு அகத்தியர் சிவபெருமான நினைத்து தன்னுடைய கைகளால் தனது வயிற்று தடவி வாதாபி ஜீரணமாகுகன்னு சொன்னார். அப்படியே வாதாபி அகத்தியருடைய வயிற்றுக்குள்ள ஜீரணமாகி அழிந்தான். தம்பி அழிந்ததை அறிந்து கொண்ட வல்லவன் ஆயுதங்களால் அகத்தியரை தாக்க முற்பட்டான். அகத்தியர் சிவனை பூஜித்து ஒரு அருகம்புள்ள ஆயுதமாக பிரயோகித்தார். அதில் வல்லவன் அழிந்து ஒழிந்தான். மறுபடியும் அகத்தியர் தென் திசை நோக்கி பயணிக்க தொடங்கினார். முனிவர் வேடம் கொண்ட வல்லவனையோ வாதாபியையோ கொன்றது வேத விதிப்படி பிரம்மஹத்தி தோஷமாகும். அது அகத்தியரை பீடிச்சுது. அதன் விளைவா அந்த இரண்டு அசுரர்களும் முனிவர்களுடைய வடிவில் அகத்தியரை தொடர்ந்து வந்து துன்புறுத்தினாங்க. இதை உணர்ந்த அகத்தியர் கொங்கு நாட்டில் உரிய இடத்துல ஈசனை பிரதிஷ்டை செஞ்சு ஆகம விதிப்படி பல காலம் பூஜை செய்து நிஷ்டையில் அமர்ந்திருந்தார். இவை அனைத்தையும் அறிந்த நாரத முனிவர் தவம் செய்யறதுக்காக தான் உருவாக்கிய நந்தவனத்தில் நீர் இல்லையேன்னு வருந்தி கொண்டிருந்த இந்திரனுக்கு முன்னாடி போனார். அகத்திய முனிவரோட கமண்டலத்தில் காவிரி அடங்கி இருப்பதையும் இப்போ அகத்தியர் நிஷ்டையில் இருப்பதையும் சொல்லி கமண்டலத்தை கவிழ்த்தா அந்த காவிரி நீர் உன்னுடைய நந்தவனத்தை வந்து சேரும்னு சொன்னார் நாரதர். அது எப்படி என்னால் முடியும்னு இந்திரன் கலங்க, கலங்காதே, விநாயக பெருமானை பிரதிஷ்டை செய்து பூஜைகள் நடத்து, எல்லாம் நலமாய் முடியும்னு சொன்னார் நாரதர். அவ்வாறே இந்திரனும் வழிபாடு செய்ய விநாயக பெருமான் தன் பூதகணங்களோடு இந்திரனுக்கு காட்சி கொடுத்தாரு. உன் பக்திக்கு மெச்சினோம், என்ன வரம் வேண்டும்னு விநாயக பெருமான் இந்திரன் கிட்ட கேட்டாரு. இந்திரன் அப்ப
அகத்திய முனிவரின் கமண்டலத்தில் அடங்கியிருக்கும் காவிரி நீரை எனது நந்தவனத்திற்கு வர செய்ய வேண்டும்னு கேட்டாள். அப்படியே ஆகும்னு சொல்லி மறைந்தாரு விநாயக பெருமான். அதுக்கப்புறமா விநாயக பெருமான் ஒரு காக்கை வடிவம் கொண்டு கமண்டலத்துக்கு பக்கத்தில் போனாரு. கமண்டலத்தை கவிழ்த்தாரு. காவிரி பூமியில விழுந்து பெரிய ஆறா பொங்கி வழிஞ்சோடுச்சு. இதை பார்த்த அகத்தியர் சினம் கொண்டாரு. காகம் ஒரு அந்தன இளைஞனா மாதிரி காட்சி கொடுத்துச்சு. முனிவர் அந்த அந்தன வாலிபனை தலையில குட்டுறதுக்காக துரத்த தொடங்கினாரு. கொஞ்ச நேரம் அந்தன வாலிபன் அங்கும் இங்கும் ஓடியும் மறைந்து அகத்திய முனிவர்கிட்ட திருவிளையாடல் செஞ்சு அதுக்கப்புறமா யானை முகத்தோடு காட்சி கொடுத்தாரு. ஐயோ, இறைவனையா தலையில் குட்ட எனது கைகளை ஓங்கினேன்! அபச்சாரம் அபச்சாரம்னு சொல்லி அகத்தியர் விநாயக பெருமானுடைய திருவடி தொழுது நின்றாரு. விநாயக பெருமான் அகத்திய முனிவருக்கு ஆசிகள் வழங்கி என்ன வரம் வேண்டும் கேள்னு சொன்னாரு. அகத்திய முனிவரப்ப, ஐயனே, உங்கள் முன்னின்று யார் தனது இரண்டு கைகளை வெறுமனே மூடி தங்களது நெற்றியில் குட்டி உங்களை வணங்குகிறார்களோ அவர்களது வினைகளை நீக்கி அவர்களுக்கு பேரருள் வழங்க வேண்டும்ங்கிற வரத்தை கேட்டாரு. அப்படி என்னை துதிக்கும் அனைவரும் பல்வளமும் பெற்று பல்லாண்டு வாழ்வர்னு வரம் அளித்து மறைந்தருளினாரு விநாயக பெருமான். காக்கை வடிவத்தில் வந்து விநாயகர் கவிழ்த்து விட்ட கமண்டலத்திலிருந்து வெளிப்பட்ட காவிரி கரை புரண்டு ஓடி கடல்ல கலந்துச்சு. அப்படி போகிற வழியில இந்திரனுடைய நந்தவனத்துக்குள்ளும் புகுந்துச்சு. எங்கும் மீண்டும் வகை வகையான வண்ணங்கள்ல பலவான எழில்மிகு மலர்கள் இந்திரனுடைய நந்தவனத்துல பூத்து குலுங்குச்சு. காவிரியோட வருகையால இந்திரனுடைய நந்தவனம் மறுபடியும் பூத்து குலுங்க தொடங்குச்சு. இந்த நிலையில தான் தேவர்கள் இந்திரனுடைய இருப்பிடத்தை அறிந்து அங்கு வந்தாங்க. அசுரர்களால் தாங்கள் அனுபவிக்கும் அளவற்ற கொடுமைகளை சொல்லி கண்ணீர் சிந்துனாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க இந்திரன் கிட்ட, எங்களை காக்கும் பொறுப்புடைய தாங்கள் எங்களை தவிக்க விட்டு இப்படி தலைமறைவு வாசம் செய்வது தங்களுக்கு பழி என்றோன்னு சொல்லி நின்னாங்க. இந்திரன் அதுக்கு, நமது குலமானத்தையும் இந்திராணியின் கற்பையும் காப்பாற்ற வேறு வழிகள் ஏதும் தோன்றாத ஒரே காரணத்தினால் மட்டுமே இந்த முடிவை எடுக்க நேர்ந்ததுன்னு தேவர்களுக்கு சமாதானம் சொன்னான். நாம் அனைவரும் கைலாய மலை சென்று சிவபெருமானை வணங்கி முறையிடுவதை தவிர வேறு எந்த வழியும் கிடையாது. எனவே நாம் அனைவரும் இப்போதே கைலாய மலைக்கு செல்வோம்னு சொன்னா இந்திரன். இந்திரன் தங்களோட கைலாய மலை புறப்பட்ட இந்திராணி கிட்ட சொல்லி தான் திரும்பி வர வரைக்கும் அந்த நந்தவனத்திலேயே இருக்குமாறும் சொன்னான். இந்திரன் சொன்ன இந்த சொற்களை கேட்டு இந்திராணி தளர்ந்து விழுந்தா. இங்கு எனக்கு துணையாக தேவர்களும் இல்லை, பெண்களும் இல்லை, நம் ஐராவத யானையும் இல்லை, நம் மைந்தன் சயந்தனும் இல்லை. கொடிய அசுரர்கள் சுற்றி சுற்றி வருகின்றார்கள். விதிவசத்தால் நான் அவர்கள் கையில் அகப்பட்டால் அதனால் வந்து சேரும் பிழைகளுக்கு நீரே பழியாவீர். எனவே கருணை கொண்டு என்னையும் உங்களோடு கைலாய மலைக்கு அழைத்து செல்லுங்கள்னு சொன்னான். இந்திரன் அதுக்கு, தேவி, நீ கலங்க வேண்டாம். திருப்பாட்கடலில் பள்ளி கொண்டுள்ள திருமாலுக்கும் நெற்றிக்கண் கொண்ட நீலகண்டருக்கும் பிறந்த மிக்க ஆற்றல் கொண்ட ஐயனாரை நாம் துதித்து அழைத்தால் வருவார். நாங்கள் கையிலை மலை சென்று வரும் வரை உனக்கு துணை இருப்பார்னு சொன்னான். ஐயனாருடைய வரலாறு என்னன்னு இந்திராணி கேட்க இந்திரன் ஐயனாருடைய வரலாற்றை சொல்ல தொடங்கினான். முன்பொரு காலத்தில் அமிர்தம் வேண்டி அசுரர்களோ தேவர்களோ மந்திரமலையை மத்தா கொண்டு திருப்பாட்கடலை கடைந்து நின்னாங்க. அப்போ கொடிய நஞ்சு ஒன்று தோன்றி அனைவரையும் வாட்டுச்சு. எல்லோரும் சிவபெருமான தொழுது வணங்கினாங்க. சிவபெருமான் அந்த நஞ்சை தான் உண்டு அவர்களை காத்து மறுபடியும் பாட்கடலை கடைய செஞ்சாரு. அவங்க மறுபடியும் திருப்பாட்கடலை கடைய பொற்கூடத்தில் அமிர்தம் தோன்றுச்சு. அதை உரிமை கொள்வதில் அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் இடையில் சண்டை மூண்டுச்சு. இதுக்கு தீர்வு காண நினைத்த திருமால் அழகிய மோகினி வடிவம் கொண்டு அவங்களுக்கு முன்னாடி வந்து நின்னாரு. இதுவரையில் கண்டிராத பேரழகி வடிவான மோகினியை பார்த்ததும் அவள் மீது பித்து பிடித்து அசுரர்களும் தேவர்களும் மயங்கி நின்னாங்க. மோகினியப்ப, யாருக்கு அமிர்தம் வேண்டும், யாருக்கு நான் வேண்டும், நீங்களே முடிவு செய்யுங்கள்னு சொன்னான். அசுரர்களோ, உன் அழகிற்கு முன் இந்த அமிர்தம் ஒரு பொருட்டோ, நீயே வேண்டும்னு மோகினியை பின்தொடர்ந்தாங்க. உங்களில் யார் வல்லவரோ அவர் முதலில் என்னை சேரலாம்னு மோகினி அசுரர் கூட்டத்தை பார்த்து சொன்னான். அவங்க மோகினி அடையிற தாகத்தில் தங்களுக்குள்ள போர் செய்து செத்து மடிந்தாங்க. இது திருமாலின் சூழ்ச்சின்னு அறிந்த இரு அசுரர்கள் மட்டும் விலகிப்போய் தேவர் போல மாறி தேவர்கள் கூட்டத்தில் கலந்துட்டாங்க. அதுக்கப்புறமா திருமால் தேவர்களுக்கு அமிர்தத்தை பங்கிட்டு கொடுத்தாரு. அப்போ அந்த கூட்டத்தில் இருந்த இரண்டு அசுரர்களும் அமிர்தத்தை வாங்கி உண்ண தொடங்கினாங்க.
சூரியனும் சந்திரனும் அவங்கள திருமாலுக்கு காட்டி கொடுக்கவே திருமால் உடனே தன் கையில் இருந்த அகப்பையால் அவங்களோட தலையை துண்டித்தாரு. அமிர்தம் உண்டதால அந்த இரண்டு தலைகளும் ஸ்வர்க்கம் நிலை பெற அவை சிவபெருமான துதித்து ராகு கேதுங்கிற கோள்களாக நிலை பெற்றுச்சு. தங்களை காட்டி கொடுத்த சூரியனும் சந்திரனும் வானத்தில் வரும்போது அவங்கள மறைக்கிறத ராகுவும் கேதுவும் தம்முடைய தொழிலாக கொண்டாங்க. திருப்பாட்கடலில் மோகினி வடிவத்தோடு திருமால் இருக்க அழகிய மன்மதன் வேடம் கொண்டு சிவபெருமான் அங்கு வந்து சேர்ந்தாரு. மோகினியோடு கூடினாரு. அதில் கரிய நிறத்துடனும் சிவந்த உடையுடனும் செண்டுங்கிற படைக்கலனை கையில் ஏந்தியும் உக்கிரமான குணத்தோடு திருமாலுக்கும் சிவனுக்கும் ஒரு மகன் பிறந்தான். அவர்தான் நம்ம எல்லோரையும் காத்து நிற்கிற ஐயனார். இப்படி பிறந்த தங்களோட மகனுக்கு அரிஹரபுத்திரன்கிற பெயரை சூட்டி பல வரங்களை வழங்கி அவருக்குன்னு தனி உலகம் மற்றும் படைகளை உருவாக்கி வாழ்த்தி சிவனும் திருமாலும் மறைந்தருளினாங்கன்னு ஐயனாரோட பெருமையை இந்திரன் இந்திராணிக்கு எடுத்து சொன்னான். இது கேட்டு ஆறுதலடைந்த இந்திராணி அந்த வனத்தில் தனித்து இருக்க சம்மதிச்சா. தேவரும் மூவரும் போற்றும் ஐயனாரை இந்திரன் நெஞ்சத்தில் துதித்தா. வெண்மேகம் போன்ற யானை வாகனத்தில் பூரணை புட்கலைங்கிற தம்முடைய இரண்டு தேவியரோடு செண்டுங்கிற அரிய படைக்கலம் தாங்கி பக்கத்தே பூதகணங்கள் சூழ்ந்து நிற்க இந்திரனுக்கு முன்னாடி ஐயனார் தோன்றினார். எம்மை அழைத்த காரணம் யாதுன்னு ஐயனார் இந்திரன்கிட்ட கேட்டார். சூரபத்மனால் தனக்கு ஏற்பட்டுள்ள இன்னல்களை இந்திரன் ஐயனார்கிட்ட எடுத்து சொல்லி தங்கள் கைலாயம் சென்று திரும்பி வரும் வரை தனது மனைவி இந்திராணியை பாதுகாத்து அருள வேண்டும்னு சொன்னான். அப்படியே நான் காத்து நிற்பேன், அச்சமின்றி நீங்கள் கைலாயம் சென்று வாருங்கள்னு சொல்லி ஐயனார் தன்னுடைய படை தளபதிகளில் வல்லவரான மாகாளர் என்பவரை வரவழைத்து இந்திராணியை பாதுகாக்கிற காவல் பொறுப்பை அவர்கிட்ட ஒப்படைத்து அந்த இடத்திலிருந்து நீங்கினார். இந்திரன் தன்னுடைய மனைவி இந்திராணியை சீர்காழி பதியில் அமைந்த அழகுமிகு நந்தவனத்தில் மாகாளரோட காவலில் இருக்க செஞ்சுட்டு தேவர்கள் சூழ கைலாயமலையை அடைந்தான். தாங்கள் இங்கு வந்த காரணம் என்னன்னு நந்தி தேவர் இந்திரனை பார்த்து கேட்டாரு. இந்திரன் சிவபெருமான தரிசிக்கிற தன்னோட நோக்கத்தை நந்தி தேவர்கிட்ட சொன்னான். சிவபெருமான் தற்போது நிஷ்டையில் உள்ளார், எனவே இப்போது சிவபெருமானை தரிசிக்க இயலாது, கண்விழிக்கும் வரை காத்திருக்க வேண்டும்னு நந்தி தேவர் சொன்னாரு. இந்திரனும் தேவர்களும் அப்படியே காத்திருந்தாங்க. அதே நேரத்தில் இந்திராணி மறைந்திருந்து தவம் செய்கிற சீர்காழி நந்தவனத்துக்குள்ள அசமுகி புகுந்தா. அசமுகியுடைய வருகையை இந்திராணிக்கு காவல் நிற்கிற மாகாளர் மறைந்து நின்று கவனித்து வந்தாரு. தவம் செய்து கொண்டிருந்த இந்திராணியை அசமுகி கண்டுகொண்டா, ஆனந்தம் கொண்டா. இப்போதே உன்னை சூரபத்மனிடம் கொண்டு சென்று அவனை கழிப்பில் ஆழ்த்துவேன்னு கொக்கரித்து இந்திராணியை தன்னுடைய வலிய கரங்களால் பற்றி இழுக்க முற்பட்டா. ஆட்டின் முகம் கொண்ட அசமுகி கூறிய வார்த்தைகளை கேட்டு இந்திராணி துடிதுடித்தா. தன்னுடைய கற்பு நிலையை சொல்லி திரும்பி செல்லுமாறு எச்சரித்தா. எதையும் எட்காத இரும்பு நஞ்சம் கொண்ட அசமுகி இந்திராணியுடைய கையை பற்றி இழுக்க தொடங்கினான். யானை வாகனம் கொண்ட ஐயனாரே அடைக்கலம், தேவரும் மூவரும் போற்றும் தெய்வமே ஐயனாரே அடைக்கலம்னு இந்திராணி ஓலமிட்டா. இந்திராணியுடைய கூக்குரலை கேட்ட மாகாளர் ஓடி வந்து அசமுகியை தடுத்தாரு, எச்சரித்தாரு. ஆனா எதுவுமே எடுபடலை. அசமுகி தன்னுடைய சூலங்களால் மாகாளரை தாக்குனான். அதை தன்னுடைய கூரிய வாளால் துண்டாக்குனாரு மாகாளர். பெரிய மலையை பெயர்த்து வீசுனா அசமுகி, அதையும் மாகாளர் தன்னுடைய வாளால் துண்டாக்குனாரு. இனி பொறுப்பதற்கில்லைன்னு சொல்லிட்டே அசமுகியோட கையை வெட்டி வீழ்த்தினாரு மாகாளர். அத்தோடு பக்கத்தில் நின்றுட்டு இருந்த துன்முகிங்கிற கொடியவளுடைய கரத்தையும் துண்டித்தாரு. எதிர்த்து வந்த அசுர வீரர்களையும் வெட்டி சாய்த்தாரு. இந்திராணியை விடுவித்து பாதுகாப்பாக அழைச்சிட்டு போனார் மாகாளர். இரத்த வெள்ளத்தில் மிதந்த அசமுகி அழுதா புரண்டா. தேவர்கள் குலத்தையும் இந்திராணியையும் கூண்டோடு இப்போதே அழிப்பேன்னு சபதமிட்டு தன்னுடைய தனையன் சூரபத்மனை நோக்கி ஓடுனான். இந்திராணி மறுபடியும் தன்னுடைய கணவரோட நோக்கம் வெற்றி பெற அருள் வேண்டி சிவபெருமானை நினைத்து தவம் செய்ய தொடங்கினான். இவை அனைத்தையும் அறிந்து கொண்ட நாரத மாமுனிவர் இந்திரன் கிட்ட போய் நடந்த சம்பவங்களையெல்லாம் எடுத்து சொன்னார். சிவபெருமான நினைந்து பூஜித்து விட்டு நந்திதேவர்கிட்ட விடை பெற்று தேவர்கள் சூழ இந்திரன் இந்திராணி இருக்கிற சீர்காழி நந்தவனத்துக்கு வந்து சேர்ந்தான். தன் மனைவியோட மானத்தை காத்த மாவீரன் மாகாளருக்கு உளமாற நன்றி தெரிவித்து அவருக்கு விடை கொடுத்து அனுப்பி வைத்தான். அப்ப இந்திராணி அசமுகி செய்துவிட்டு போன சாபத்தை இந்திரனுக்கு எடுத்துரைத்தா.
இனி அந்த இடம் உகந்தது அல்லன்னு நினைத்த இந்திரன் தன்னுடைய மனைவி மற்றும் தேவர்கள் சூழ மேருமலைக்கு போய் அங்கிருந்து சிவபெருமான பூஜித்து வந்தாங்க. அதே நேரத்தில் வெட்டப்பட்டு ரத்தம் பெருக்கெடுத்து ஓட அசமுகி தன்னுடைய தோழி துன்முகியோடு அழுது புலம்பிக் கொண்டு வீரமகேந்திர பட்டணத்துக்குள்ள நுழைந்தா. அதை பார்த்த அசுரர்கள் கதி கலங்கினாங்க. யார் இந்த செயலை செய்திருக்க முடியும்? இந்திரனோ, திருமாலோ, நான்முகனோ, நலிவடைந்த தேவர்களோ? யாருக்குமே இதை செய்ய துணிவு வராதே, இப்படியெல்லாம் பேசிக்கொண்டாங்க. அசமுகி துன்முகியோடு சூரபத்மனுடைய கொழு மண்டபத்தில் வந்து விழுந்தா அழுது புலம்புனா. தேவர்களே, எளியவர் என எள்ளி நகையாடினீர்களே, இப்போது அந்த இந்திரன் ஒருவனை அனுப்பி என்னுடைய கையை வெட்டிவிட்டானே. தலைகள் பல கொண்ட இரணியனே, அக்னி முகாசுரனே, வச்சிரவாகுவே, உங்களுக்கு வீணாக இத்தனை தலைகள் எதற்கு? ஒரு தலை கொண்ட ஒருவன் என்னுடைய கையை வெட்டிவிட்டானே, இனி உங்களுக்கு அந்த தலைகள் எதற்கு? திருமாலோடு போரிட்டு அவருடைய சக்கரத்தை வெற்றி கொண்ட தனையனே, தாரகாசுரனே, எங்கே உன் வீரம் விலை போயிற்று? இந்திரனின் தூதன் ஒருவன் கையை வெட்டிவிட்டானே. என் அண்ணனே, அவுணரின் மன்னனே, சூரபத்மனே, ஈசனிடம் நீ பெற்ற வரங்கள் எல்லாம் பொய்த்து விட்டதா? இது உன் புகழுக்கு இழுக்கில்லையா? உன்னுடன் பிறந்த தங்கையின் கையே போய்விட்டதே, இப்போது என்ன செய்ய போகிறாய்? இப்படியெல்லாம் அழுது புலம்புனா அசமுகி. இதை கேட்ட சூரபத்மனுக்கும் நெஞ்சம் கொதிச்சுது, ரத்தம் சூடேறிச்சு, நரம்புகள் முறுக்கேறிச்சு, உதடுகள் கடிபட்டுச்சு. அவன் பூமியை மிதித்ததில் 1008 அண்டங்களும் குலுங்குச்சு. தங்கையே, நடந்தது என்ன சொல்லுன்னு கேட்டான் சூரபத்மன். அண்ணா, அழகிற் சிறந்த இந்திராணியை உமக்கு பக்கத்துணையாக ஆக்கும் முயற்சியில் இந்திராணியை கொண்டு வர முயற்சித்தேன். அப்போது இந்திரனின் தூதன் மாகாளர் என்னும் ஒரு வீரன் என்னை தடுத்து என் கையையும் துன்முகியின் கையையும் வெட்டி வீழ்த்தி விட்டான்னு சொன்னா அசமுகி. சினம் கொண்ட சூரபத்மன், கைகளை கட்டி இழுத்து வந்த தேவர்களை அன்றே நான் கொன்றிருக்க வேண்டும். பாவம் என மன்னித்து அனுப்பியது இப்போது எனக்கு பெரும் பழியாய் அமைந்துவிட்டது. என் தங்கையின் கை வெட்டப்பட்டது எனது உடலில் ஏற்பட்ட காயம் அல்லவா? இந்திரனும் நான்முகனும் திருமாலும் ஏனைய தேவர்களும் 8 திக்கு பாலர்களும் 5 நடுங்கும் போது என்னை எதிர்க்க துணிந்தவன் ஒருவனும் உண்டோன்னு கர்ஜித்து நின்றான். சூரபத்மன் நான்முகனை அழைத்தான். இப்போதே அசமுகி மற்றும் துன்முகியுடைய கரங்கள் முன்பு போல நலம் பெற வேண்டும்னு ஆணையிட்டான். நான்முகனும் அப்படியே மந்திரங்கள் ஜெபித்து அவர்களோட கரங்களை நலம் பெற வைத்தாரு. சூரபத்மனோட மகனான பானுகோபன் தன்னுடைய தந்தையை சாந்தப்படுத்தி ஆசைகள் பெற்று அசமுகியை அழைச்சிட்டு பழி தீர்க்கிறதுக்காக இந்திராணியை தேடி படைகள் சூழ புறப்பட்டான். சினம் தனியா சூரபத்மனோ தேவர்களையோ பஞ்சபூதங்களையோ கூடும் சிறையில் அடைத்தான். உலக இயக்கம் நடைபெற வேண்டி பஞ்சபூதங்களையோ விடுவிக்குமாறு நான்முகன் சூரபத்மனை வேண்ட, அவ்வாறே அவர்களுக்கு விடுதலை தந்தான் சூரபத்மன். தன் தந்தையிடம் ஆசி பெற்ற பானுகோபன் அசமுகி மற்றும் துன்முகியை அழைச்சிட்டு தன்னுடைய பெரும் படை சூழ இந்திராணியையும் மாகாளரையும் தேடி சீர்காழிப்பதியில் அமைந்த நந்தவனத்துக்குள்ள போனாங்க. ஆனால் அங்கே இந்திராணியும் இல்லை, வேறு யாருமே இல்லை. இதனால் ஆத்திரமடைந்த பானுகோபன் கடலென விரிந்த தன் படையோடு இந்திரலோகத்துக்கு பயணித்தான். பானுகோபன் படையெடுத்து வரும் செய்தியை ஒற்றர்கள் இந்திரனுடைய மகனான சயந்தன் கிட்ட வந்து அறிவித்தாங்க. மானமிழந்து இதுவரையில் நாம் அசுரர்களுக்கு அடிமையாகி அவரிட்ட பணிகளை தவறாது செய்து கொண்டு வருகிறோம். இருந்தபோதும் இப்போது பானுகோபன் படையெடுத்து வருகிறான். நாம் எங்கும் சென்று ஒளிந்து வாழ இயலாது. எனவே பானுகோபனை எதிர்த்து போரிட வேண்டியதுதான்னு சயந்தன் முடிவு செய்தான். தேவர்களும் அந்த முடிவுக்கு சம்மதம் தெரிவித்தாங்க. அசுரர்களில் கொடியவனும் வலியவனுமான நீலகேசிங்கிறவன் சயந்தனை எதிர்த்து உக்கிரமாக போர் புரிந்தான். சயந்தன் விடுத்த பானங்களையும் சூலங்களையும் பொடி பொடியாக்குனான். இதுக்கு தாக்கு பிடிக்க முடியாத சயந்தன் மாயா போருக்தியை கையாண்டான். சயந்தன் ஒருவனே பல இடங்களில் தோற்றமளித்து கடுமையான மாய யுத்தத்தை செய்ய தொடங்கினான். அசுரப்படைகள் பெருமழிவு சந்திச்சுது. இதை பார்த்த பானுகோபன், எல்லாம் சயந்தன் செய்யும் மாயைங்கிறத அறிந்து தன்னுடைய குலகுருவான சுக்கராச்சாரியாரை மனதில் நினைத்து வணங்கினான். அந்த கணமே சயந்தன் கொண்ட மாயை விலகிச்சு. ஐராவத யானையின் மீது சயந்தன் தோன்ற பானுகோபன் சரமாரியா பானங்களை வீசி சயந்தனை சாய்த்தான். ஐராவத யானையோட கொம்புகளை முறித்து அடித்து தரையில் வீழ்த்தினான்.
மயக்கமடைந்த சயந்தனையும் மற்ற தேவர்களையோ தேவ மங்கையர்களையோ கைகளை கட்டி வீரமகேந்திரபுரத்துக்கு கொண்டு செல்லுமாறு ஆணையிட்டான். கைது செய்யப்பட்ட சயந்தனோ தேவர்களோ தேவ மங்கையர்களோ சூரபத்மனுக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்தப்பட்டாங்க. சூரபத்மன் விழிகளில் தீப்பொறிகள் விரவி வர தேவர்களுடைய உறுப்புகளை வெட்டி சிதைக்க உத்தரவிட்டா. வெட்ட வெட்ட தேவர்களுடைய உறுப்புகள் மீண்டும் வளர்ந்து கொண்டே வந்துச்சு. அது அவர்களின் தவ வலிமைங்கிறத அறிந்த சூரபத்மன் அவர்களை கடும் சிறையில் காவல் வைக்க அசுரர்களுக்கு ஆணையிட்டான். மேருமலையில் தன்னுடைய மனைவி இந்திராணியோடு மற்ற தேவர்களோடு மறைந்து வாழ்ந்து கொண்டிருந்த இந்திரன் இந்த செய்திகளை கேட்டு பெரும் துயருற்றான். இந்திரன் உட்பட அனைவரும் சிவபெருமானை நினைத்து தவம் செய்தாங்க. தொடர்ந்து உக்கிரமான தவ நிலையில் இருந்தாங்க. காலங்கள் உருண்டுச்சு. கடைசியாக சிவபெருமான் இந்திரனுக்கு காட்சி தந்தார். இந்திரா, உன் தவத்தை மெச்சினோம். யாது வரம் வேண்டும் உனக்குன்னு எம்பெருமான் சிவபெருமான் இந்திரன் கிட்ட கேட்டார். ஐயனே, சூரபத்மனால் நாங்கள் அனுபவிக்கும் துயரங்களை போக்கி மீண்டும் எங்களுக்கு நல்வாழ்வு தந்திட வேண்டும்னு சிவபெருமான வேண்டி நின்றான் இந்திரன். சிவபெருமான் இந்திரனை நோக்கி, யாம் விரைவில் பார்வதியை முறைப்படி மனம் முடித்து ஒரு மைந்தனை தோற்றுவிப்போம். அவன் சூரபத்மனையும் அசுரர்களையும் அழித்து உங்களுக்கு நலம் தருவான்னு அருளி மறைந்தார். சரி, சிவபெருமான் மறுபடியும் பார்வதியை மணக்க என்ன காரணம்? சூரபத்மன் தோன்றிய அதே காலத்தில் ஒரு சமயம் சிவபெருமான் திருக்கையிலையில் வீற்றிருக்கும்போது பார்வதி சிவபெருமான் கிட்ட, ஐயனே, தாட்சாயணி என்ற நாமத்தில் இகழ்வுடைய தட்சனுக்கு மகளாக பிறந்து பெரும் பாவம் எய்தினேன். இந்த பாவத்தை நீத்து புனிதம் பெற மார்க்கம் ஒன்று சொல்ல வேண்டும்னு வேண்டி நின்னாங்க. அப்போ சிவபெருமான் பார்வதியை நோக்கி, இமயமலை அரசன் உனையே மகளாக பெற வேண்டி கடுமையான தவம் செய்து வருகிறான். நீ அவனிடம் சிறு குழந்தையாக செல். 5 வயது வரை அவன் மகிழும்படி அவனது மகளாக வளர்ந்து வா. 5 வயதை கடந்தவுடன் என நினைந்து குற்றமற்ற பெரிய தவத்தை செய்வாயாக. அப்போது யான் முறைப்படி அங்கு வந்து உம்மை மனம் முடிப்போம். பின் என்னோடு கைலாயம் வந்து சேர்வாயாகனு அருளினார். இமயமலை மேலே மானதம்ங்கிற ஒரு தடாகத்தில் இமயமலை அரசன் தவம் செய்து கொண்டிருந்தான். அங்கே தாமரை இலையில் அழகிய குழந்தையா பார்வதி தேவி அவதரித்தாங்க. அதை பார்த்த இமயமலை அரசன் ஆனந்தத்தோடு அந்த குழந்தைய வாரி எடுத்து வளர்த்து வந்தாள். பார்வதி தேவியோ 5 வயதை அடைந்தாங்க. சிவபெருமான நினைந்து பரம்பொருளோட வருகைக்காக பார்வதி தேவி தவம் செய்து கொண்டிருந்தாங்க. இதே காலத்தில் சனகர் முதலான 4 தவ முனிவர்கள் கைலாயம் வந்து சேர்ந்தாங்க. சிவபெருமானை தரிசித்து வணங்கி நின்னாங்க. அவங்க சிவபெருமானை நோக்கி, நாங்கள் மயக்கம் என்னும் பெரிய கடலில் இருந்து கரை சேரும்படி ஒரு வழிகாட்டி அருள வேண்டும்னு கேட்டாங்க. சிவபெருமான் முனிவர்களை பார்த்து, உங்கள் அறிவு அடங்கி ஒடுங்கும்படி அழியாத சிறப்புமிக்க நல்ல சாத்திரங்களை நாம் சொல்வோம்னு சொன்னார். அந்த 4 முனிவர்களும் இறைவனோட திருவடிகளுக்கு முன்னாடி அமர்ந்தாங்க. சிவபெருமான் நந்தி தேவரை அழைத்து, மலரம்புகளை கொண்ட மன்மதனை தவிர வேறு எந்த தேவர்கள் வந்தாலும் அவர்களை அனுமதிக்க வேண்டாம், இது என் கட்டளைன்னு சொன்னார். முனிவர்கள் 4 வருக்கும் ஞான போதத்தை உபதேசிக்கிறதுக்காக சிவபெருமான் யோக நிஷ்டையில் ஆழ்ந்தார். சிவபெருமான் இப்படி நிஷ்டையில் ஆழ்ந்தப்ப படைப்பு தொழிலே நடக்கலை. இந்த நிலையை பார்த்து பிரம்மனும் மற்ற தேவர்களும் வருத்தப்பட்டாங்க. ஒரு புறம் சூரபத்மன் நம்ம வாட்டி எடுக்கிறா, இறைவனோ பார்வதியை மனம் முடித்து ஒரு மகனை தோற்றுவித்து சூரனை அழிப்போம்னு அருள் வழங்கியிருக்காரு. இறைவன் இவ்வாறு நிஷ்டையில் பல காலங்கள் இருந்து கொண்டிருந்தா அவர் பார்வதியை மனம் முடிப்பது எப்போது, மைந்தன் வருவது எப்போது, நம்முடைய கவலைகள் தீருவது எப்போதுன்னு இந்திரன் நான்முகன் மற்றும் தேவர்கள் புலம்பி நின்றாங்க. இதுக்கு தகுந்த உபாயம் தேடி இந்திரன் நான்முகன் மற்றும் தேவர்கள் வைகுண்டத்துக்கு போனாங்க. பரந்தாமனை வணங்கி நின்னாங்க. திருமாலப்ப, எல்லாமே காரணக்காரியங்களோடு நடைபெறுகின்றன. அவ்வாறு நடத்தி கொண்டிருப்பதும் அந்த சிவனே. எனவே கலக்கத்தை தவிர்த்திடுங்கள். உடனே மன்மதனை ஏவி சிவன் மீது காமபானங்களை தொடுக்க சொல்லுங்கள்னு சொன்னார். பிரம்மன் மன்மதனை நோக்கி சிவன் மீது காமக்கணைகளை வீசுமாறு வேண்டினார். மன்மதனப்ப, எனது மலரம்புகளை சிவன் மீதே சாட சொன்னால் அது முறையாகுமோ? அல்லது அப்படி செய்தால்தான் நான் பிழைத்திட முடியுமோ என்ன? மன்னித்து விடுங்கள், நான் அதை செய்ய மாட்டேன்னு மறுத்து நின்றான். இதை கேட்டுட்டு கோபம் கொண்ட பிரம்மதேவன் மன்மதன் கிட்ட,
இப்போது உன்னை தவிர வேறு மார்க்கமில்லை. எனவே நீ இதை செய்தியாக வேண்டும். மறுத்தால் உனக்கு நான் சாபமிட நேரிடும்னு சொன்னாரு. இனி வேறு வழி இல்லாது போகவே மன்மதனும் தன்னுடைய மலர்கனைகளை சிவபெருமான் மீது வீசுவதற்கு இசைந்து நின்றான். அதுக்கப்புறமா தாமரை மலரால் காமகாண்டம்ங்கிற வில்லையும் கரும்பு வில்லையும் தோளில் சேர்த்தான். மனம் மிகுந்த தேன் சிந்தும் மலர் அம்புகள் நிறைந்த அம்புர தூணியை தன்னுடைய முதுகில் இருக கட்டி கொண்டான். ரதியோடு திருக்கயிலாய மலையை அடைந்தான். நந்தி தேவர்கிட்ட தான் வந்த நோக்கத்தை மன்மதன் சொன்னான். எல்லாம் சிவன் செயல்கிறத உணர்ந்த நந்தி தேவர் முன்பே மன்மதன் வந்தால் தடை செய்ய வேண்டாம்னு எம்பெருமான் தனக்கு அறிவுறுத்தியதையும் எண்ணி பார்த்தாரு. அதுபடி மேற்கு வாயிலின் வழியே உள்ளே போகுமாறு மன்மதனுக்கு ஆலோசனை வழங்கினாரு நந்தி தேவர். அவ்வாறே உள்ளே போன மன்மதன் மலரம்புகள் ஐந்த சிவபெருமானை நோக்கி செலுத்தினான். மலரம்புகள் தன்னுடைய தேகத்தில் பட்டதும் நெற்றிக்கண்ணால எம்பெருமான் மன்மதனை பார்க்க மன்மதன் எரிந்து சாம்பலானான். அதனால் உண்டான கரும்புகை கயிலாய மலையையே மூடிச்சு. சிவபெருமான் மறுபடியும் தவத்தில் ஆழ்ந்தாரு. அங்கு ஓரிடத்துல இருந்த இந்திரன், நான்முகன் மற்றும் தேவர்கள் மன்மதன் எரிந்து சாம்பலானதை பார்த்து அழுது நின்றாங்க. மன்மதன் தன்னுடைய உயிரை தியாகம் செய்து கூட பலனில்லையே, சிவபெருமான் மீண்டும் தவநிலைக்கு சென்று விட்டாரேன்னு வருந்திய தேவர்கள் சிவபெருமானை நினைத்து கண்ணீர் மல்க வழிபட்டாங்க. தேவர்கள் தன்னை மறந்து தக்ஷன் செய்த யாகத்தில் அபிர்வாகம் ஏற்று தேடிக்கொண்ட வினையின் பயன் முடிவரும் காலம் நெருங்கிவிட்டதையும் தான் பார்வதி தேவியை கைப்பிடிக்கும் காலம் கணிந்து விட்டதையும் அறிந்த எம்பெருமான் தவநிலையிலிருந்து நீங்கினாரு. தனக்கு முன்னால யோக நிலையில் இருந்த சனகன், நல்ல சனாதனன், சனந்தன், சனத்குமாரன் ஆகிய முனிவர்களை பார்த்து ஞானபோதம் என்பது வாயினால் சொல்லத்தக்கது அன்று, நாம் காட்டிய மௌன நிலையோடு இருந்து எம்மை தியானம் செய்தாலே ஆகும்னு விளக்கம் தந்து அந்த முனிவர்களை அனுப்பி வைத்தாரு எம்பெருமான். அதுக்கப்புறமா சிவபெருமான் பிரம்மன் முதலான தேவர்களை அழைத்து, காலம் முடிந்தது, இனி உங்கள் கவலையும் தீர்ந்தது, விரைவில் பார்வதி தேவியை மனம் முடிக்க இமயம் செல்வோம்னு சொல்லி அனைவருக்கும் விடை கொடுத்து அனுப்பி வைத்தாரு. ரதி தேவியோ இறைவனுடைய திருவடிகளில் விழுந்து தன்னுடைய கணவன் மன்மதன் உயிர் பெற்று வர அருளுமாறு அழுது நின்றாள். சிவபெருமானப்ப, யாம் பார்வதி தேவியை கரம் பிடிக்கும் அந்நாளில் மன்மதன் முன்பு போல் நலம் பெறுவான், ஆயினும் இனி அவன் உன்னுடைய கண்களுக்கு மட்டுமே உடலோடு தென்படுவான் அப்படின்னு சொல்லி விடை கொடுத்து அனுப்புனாரு. ரதி தேவியோ அப்படியே இமயத்துக்கு போய் அந்த நல்ல நாளை எதிர்பார்த்து காத்திருந்தா. சிறந்த தவநெறியில் நிற்கிற பார்வதியுடைய ஒப்பற்ற அன்பையோ காதலையோ எல்லோருக்கும் காட்ட நினைத்தாரு சிவபெருமான். காவி உடுத்தி கமண்டலம் ஏந்தி ஒரு முதிய அந்தனர் வேடம் பூண்டு பார்வதி தவம் புரியற இமயமலையை அடைந்தாரு. வந்திருப்பது சிவனடியார்னு நினைத்து வரவேற்று மரியாதை செலுத்தி நின்றாங்க பார்வதி. தவத்தின் நோக்கம் யாதுன்னு இறைவன் வினவ அதுக்கு பதில் சொல்லுமாறு தன்னுடைய தோழி விசையை என்பவளுக்கு கஞ்சாடை செய்தாங்க பார்வதி தேவி. சிவனை மணந்து அவரில் சரிபாதி தான் என்ற பெரும்பேறு பெறுவதற்கேன்னு சொன்னா தோழி. காண்பதற்கு அரிதான சிவன் உன்னுடைய தவத்திற்கு ஒருபோதும் காட்சி தரமாட்டார். நெற்றிக்கண் கொண்ட சிவனுக்கு ஆடை தோல், வாகனம் காளை, ஆபரணம் பாம்பும் எலும்பும், மாலை வெண்மையான மண்டையோடும் பன்றிக் கொம்பும், நடனமாடும் இடமோ இறந்தவர்களுக்கு உரிய சுடுகாடு. நீயோ மன்னன் மகள், எனவே நீ விரும்பும் உறவு எந்த விதத்திலும் பொருந்தாது. அந்த எண்ணத்தை கைவிடுக. உன்னை மனம் முடிக்கவே நான் இங்கு வந்தேன்னு சிவனடியார் வேடத்திலிருந்து சிவபெருமான் சொன்னாரு. இந்த சொற்களை கேட்ட பார்வதி தேவி கொதித்தெழுந்தாங்க. நீ சிவனடியார் வேடம் தரித்திருப்பதால் உம்மை இப்போது கொல்லாது விடுகிறோம், உடனே இந்த இடத்தை விட்டு வெளியேறுன்னு சொன்னாங்க. அப்ப தன்னுடைய அந்தன வேடத்தை நீக்கி காளை வாகனத்துல சிவபெருமான் பார்வதி தேவிக்கு காட்சி கொடுத்தாரு. வந்தது இறைவன் அறிந்த தேவி இறைவனை தொழுது நின்னாங்க. கடுமையான தவம் வேண்டாம், உன்னை மணப்பதற்காக நாளை வருவோம்னு சொல்லி சிவபெருமான் மறைந்தருளினாரு. இறைவன் வந்து போன செய்திய தோழியர்கள் இமயமலை அரசன் கிட்ட தெரிவித்தாங்க. அவ ஆனந்தமடைந்து தன்னுடைய மனைவி மேனையோடு போய் தவம் செய்து கொண்டிருந்த பார்வதி தேவிய அரண்மனைக்கு அழைச்சிட்டு வந்தான். கயிலைக்கு போனதோ சிவபெருமான் சப்த ரிஷிகளை அழைத்து பெண் கேட்டு வருமாறு இமயமலை அரசன் கிட்ட அனுப்பி வைத்தாரு. அவங்களும் அவ்வாறே போனாங்க. மன்னன் அவர்களை வரவேற்றான். வந்த காரியம் யாதுன்னு அரசன் கேட்க சப்த ரிஷிகள் சிவபெருமான் பார்வதியை மனம் முடிக்க விரும்பும் விருப்பத்தை அறிவித்தாங்க. அதை கேட்ட அரசன், அது நாங்கள் செய்த புண்ணிய பலன் என்றோ,
அவ்வாறே பார்வதியை சிவபெருமானுக்கு தாரை வார்த்து கொடுத்து நாங்களும் அவருடைய திருவடிகளுக்கு அடிமையாக சித்தமாக இருக்கின்றோம்னு சொன்னான். சப்த ரிஷிகளோ மன்னனுடைய சம்மதத்தை பெற்று இறைவன் கிட்ட போய் நடந்த விவரங்கள் அனைத்தையும் தெரிவித்தாங்க. இமயமலையரசன் சிவபெருமானுக்கு முன்னாடி போய் வணங்கி, சோதிட வல்லுநர்கள் குறிப்பிட்டபடி பங்குனி உத்திரம் இன்றைய தினமாகும். இதுவே சுபமுகூர்த்த தினம். எனவே பார்வதியை மனம் முடிக்க இன்றே வருகன்னு அழைத்து நின்றான். பூதகணங்கள் சூழ இப்போதே யாம் இமயமலைக்கு வருகின்றோம், நீ முன்னே செல்கன்னு இறைவன் சிவபெருமான் பணித்தாரு. அவ்வாறே இமயமலை அரசனும் சென்றான். திருமால், பிரம்மா முதலிய தேவர்கள் அனைவரையோ முனிவர்களையோ தங்களுடைய குடும்பத்தோடு பார்வதியுடைய திருமணத்துக்கான வருமாறு எல்லா இடங்களுக்கும் தூதுவர்களை அனுப்புனா இமயமலை அரசன். இமயமலைக்கு புறப்பட ஆயத்தமான இறைவன் நந்தியின் மூலமா திருமால், பிரம்மா, இந்திரன், கோடான கோடி தேவர்கள், ருத்திரர்கள், பஞ்சபூதங்கள், காவல் தெய்வங்கள், தேவதைகள், முனிவர்கள், ரிஷிகள்னு எல்லோரையுமே கைலாயத்துக்கு வரவழைத்தாரு. அனைவரும் வந்து இறைவனுடைய திருவடியை தொழுது நின்றாங்க. மரபு வழக்கப்படி இறைவன் திருமண கோலம் பூண்டு ரிஷப வாகனத்தில் ஏற, அவ்வாறே மற்றவர்களோ அவரவர்களுடைய வாகனங்களில் ஏறி இமயமலைக்கு வந்து சேர்ந்தாங்க. இமயமலை அரசன் தன்னுடைய மனைவி மற்றும் சுற்றத்தோடு முறைப்படி இறைவனை எதிர்கொண்டு அழைச்சிட்டு போனான். திருமண சடங்குகள் அனைத்தும் வரிசை கிரமமாக நடந்து கொண்டிருந்துச்சு. அண்டங்கள் அனைத்திலும் உள்ள அனைவரும் ஒரு சேர இங்கு இறைவனுடைய திருமண கோலத்தை காண கூடியதால திடீர்னு வடதிசை தாழ்ந்து தென் திசை உயர்ந்துருச்சு. எல்லோரும் அச்சத்தால குரல் எழுப்ப இறைவனுடனே அகத்திய மாமுனிவரை வரவழைத்தாரு. அகத்திய முனிவரே, இப்போதே இந்த இமயமலையை விட்டு நீங்கி தென்னாட்டை அடைந்து அங்குள்ள உயர்ந்த பொதிகை மலையில் வீற்றிருப்பாயாகனு சிவபெருமான் சொன்னாரு. அகத்திய முனிவர் அதுக்கு, எம் தந்தையே, நான் என்ன பாவம் செய்தேன்? தங்களின் திருமண காட்சியை காணும் பாக்கியம் எனக்கில்லையா அப்படின்னு வருத்தப்பட்டு கேட்டாரு. அகத்திய முனிவரே, மனம் வருந்தாமல் பொதிகை மலைக்கு செல்வீராக. அங்கு வந்து உமக்கு எனது திருமண காட்சியை காட்டுவோம். அங்கு சில காலம் தங்கி என்னை தியானித்து பின்பு முன்பு போலவே எம் அருகே இருக்க வருவாயாகனு சிவபெருமான் அருளினாரு. அகத்திய மாமுனிவரும் அப்படியே செய்ய பூமி சமநிலை பெற்றுச்சு. சிவபெருமானும் பார்வதி தேவியும் முறையாக மனமேடைக்கு வந்து அமர்ந்தாங்க. சடங்குகள் அனைத்தும் செவ்வனே நடைபெற்றுச்சு. திருமணம் இனிதான் நடந்துச்சு. அந்த சமயத்தில் ரதிதேவி அங்கு வந்து இறைவனை வணங்கி தன்னுடைய கணவன் மன்மதனை வேண்டி நின்றான். இறைவனும் மன்மதனை அங்கு வந்து தோன்றும்படி அருளினாரு. மன்மதன் தோன்றி பார்வதி தேவியோடு வீற்றிருந்த சிவபெருமானுடைய திருவடிகளில் வீழ்ந்து வணங்கினான். மன்மதா, இன்று முதல் நீ உன் மனைவி ரதிக்கு மட்டும் உருவத்தோடு தோன்றுவாய். மற்றைய தேவர்களுக்கும் மானிடர்களுக்குமான அனைவருக்கும் அருவமாக இருந்து உனது அரசாட்சியை நடத்துவாயாகனு இறைவன் அருளினாரு. சிவபெருமான் எல்லோரிடமும் விடை பெற்று கொண்டு தமது ரிஷப வாகனத்தில் பார்வதி தேவியோடு கைலாயம் வந்து சேர்ந்தாரு. சூரபத்மனுடைய அட்டகாசங்கள் அத்துமீறி தேவர்கள் துயரங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தாங்க. இந்த நிலையை பார்த்து வருத்தப்பட்ட திருமால் முதலானோர் ஒன்று கூடி அனைவரும் கைலாயத்துக்கு போனாங்க. நந்தி தேவர் சிவபெருமான் கிட்ட போய் இவர்களோட வரவை அறிவித்தாரு. அனைவரும் ஆலயத்துக்குள்ள போய் சிவபெருமானுடைய திருவடிகளை வணங்கி நின்னாங்க. சூரபத்மனால தாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற துயரங்களை எடுத்துரைத்து அதற்கு முடிவு கட்டுற வகையில உமக்கு நிகரான ஒரு புதல்வனை தோற்றுவிக்க வேண்டும்னு வேண்டி நின்னாங்க. சிவபெருமான் உடனே ஆறு திருமுகங்களை கொண்டாரு. ஆறு நெற்றிக்கண்களில் இருந்து ஆறு தீப்பொறிகளை தோற்றுவித்தாரு. அப்படி தோன்றிய தீப்பொறிகளுடைய வெப்பம் தாங்காது இந்திரன் முதலான தேவர்கள் அஞ்சி சிதறினாங்க. அண்டங்கள் அனைத்திலும் வெம்மை தாக்குச்சு. கடல் வற்றுச்சு. உயிரினங்கள் ஒடுங்குச்சு. பார்வதி தேவியும் உஷ்ணம் தாளாது தன்னுடைய மேனியை அலங்கரித்திருந்த நவமணிகள் தரையில சிதறி வீழ தானும் இறைவனை விட்டு விலகி இடம்பெயர்ந்து போனாங்க. தேவர்கள் சிவபெருமான் கிட்ட தங்களை காத்தருளுமாறு வேண்டினாங்க. இறைவனும் தன்னுடைய மனதால நினைத்து அவற்ற ஆறு சிறிய பொறிகளாக முன்வர வைத்தாரு. அதுக்கப்புறமா அந்த ஆறு பொறிகளையோ கங்கையில் விட்டு வருமாறு அக்னியையோ வாயுவையோ சிவபெருமான் பணித்தாரு. அவர்களோ அவ்வாறே அந்த ஆறு தீப்பொறிகளை சுமந்து சென்று கங்கையில் சேர்க்க, கங்கையோ ஆண்டவன் தனக்கு கூறியபடி அவற்ற சரவண பொய்கையில் கொண்டு சேர்த்தான். திருமாலும் இந்திரனும் நான்முகனும் தேவர்களும் சரவண பொய்கையை அடைந்தாங்க.
கங்கை சரவண பைகையில் கொண்டு விட்டு அந்த ஆறு அற்புதங்களையும் தேவர்களோ எட்டு திக்கு பாலர்களோ திருமாலும் காத்து நின்னாங்க. அந்த ஜோதி பிழம்பான ஆறு பொறிகளும் ஒன்றாகி ஆறு திருமுகங்களும் பன்னிரண்டு திருக்கைகளும் கொண்டு உலகத்தார் உய்வு பெற சரவண பொய்கையில் சரவணன்னு ஒரு திருமுருகன் தோன்றினார். முருகனாகிய குமார கடவுள் அவதரித்ததோ தேவ தந்துபிகள் முழங்குச்சு, வேதங்கள் முழங்குச்சு, தேவர்கள் ஆரவாரம் செய்தாங்க. திருமாலும் இந்திரனும் முனிவர்களும் பூக்களை சொரிந்து வாழ்த்துனாங்க. திருமால் கார்த்திகை பெண்களை அழைத்து திருமுருகனுக்கு பாலூட்டி சீராட்டி வளர்த்து வருமாறு வழிகாட்டினாரு. அவ்வாறே அந்த ஆறு கார்த்திகை பெண்களும் சரவண பொய்கை வந்து முருகனை வணங்கி நின்னாங்க. அதே நேரத்தில் தேவர்கள் வேண்டியதால தன்னோட துணை இல்லாமல் சரவண பொய்கையில் சிவபெருமானுடைய அருளால் முருகப்பெருமான் தோன்றியதை அறிந்து சினம் கொண்ட பார்வதி தேவி பிரம்மா, இந்திரன், திருமால் ஆகியோருக்கு புத்திர பாக்கியம் இல்லாது போகன்னு சாபமிட்டாங்க. நெற்றிக்கண்களில் இருந்து தோன்றிய ஆறு பொறிகளுடைய வெம்மை தாளாது இடம்பெயர்ந்து போன பார்வதி தேவி மறுபடியும் இறைவனுக்கு பக்கத்தில் வந்தாங்க. அங்கே தன்னுடைய ஆபரணங்களில் இருந்து சிதறிய நவமணிகள் இறைவனுடைய திருவடிக்கு கீழே கிடப்பதை பார்த்தாங்க. அதை சிவபெருமானும் உற்று நோக்க அவை நவசக்திகளாக உருவெடுத்து இறைவனுடைய திருவருளால் கருத்தரிச்சுது. இதனால் பார்வதி தேவி மறுபடியும் சினம் கொண்டு அந்த நவசக்திகளையும் கர்ப்பத்தில் பலகாலம் கஷ்டம் அனுபவிக்குமாறு சபித்தாங்க. இதை கேட்ட நவசக்திகளும் பயம் மேலிட்டு வியர்த்து வழிஞ்சுது. அப்படி வியர்த்த அந்த வியர்வை துளிகளில் இருந்து 100,000 ருத்ர வீரர்கள் தோன்றி சிவனை வணங்கி நின்னாங்க. அந்த நவசக்திகளுடைய கருவில் நந்தி கணங்கள் அவதரித்து யோக நிலையில் வளர்ந்து வந்தாங்க. இந்த சுமை தாங்க இயலாத நவசக்திகள் சிவனையோ பார்வதியையோ தொழுது அருள் வேண்டினாங்க. பார்வதி தேவி மனம் இறங்கி குழந்தைகள் அவதரிக்க அருள் செஞ்சாங்க. மாணிக்கவல்லியிடமிருந்து வீரவாகு, முத்துவள்ளியிடம் வீரகேசரி, புட்பராகவல்லியிடமிருந்து வீரமா மகேந்திரன், கோமேதகவல்லியிடமிருந்து வீரமா மகேச்சுரன், வைடூரியவல்லியிடமிருந்து வீரமா புரந்தரன், வைரவல்லியிடமிருந்து வீரராக்கதன், மரகதவல்லியிடமிருந்து வீரமார்த்தாண்டன், பவளவல்லியிடமிருந்து வீராந்தகன், இந்திரநீலவல்லியிடமிருந்து வீரதீரன்னு 9 வீரர்கள் நவசக்திகளுடைய நாடியின் வழியாக வந்து அவதரித்தாங்க. இந்த நவநந்தி கணத்தவர்களும் எம்பெருமான் சிவபெருமான தொழுது நின்னாங்க. இப்படி தனது புதல்வர்களாக தோன்றின இந்த 109 வீரர்களுக்கும் சிவபெருமான் வல்லமை மிக்க ஆயுதங்களை வழங்கி, நீங்கள் அனைவரும் சூரபத்மனை அழிக்கும் போரில் முருகப்பெருமானுக்கு பக்க பலமாக நின்று அவரிட்ட ஆணையை சிரமேற்கொண்டு செய்வீராக, அதுவரையில் எம்மோடு இங்கு இருப்பீராகனு அருள் செய்தார். சிறிது காலத்துக்கு அப்புறமா சிவபெருமான் பார்வதி தேவியை அழைச்சிட்டு சரவண பொய்கையில் வளர்ந்து வர தங்களுடைய புதல்வனான முருகப்பெருமான கயிலைக்கு அழைச்சிட்டு வர போனார். சரவண பைகையோட கரையில் காளை வாகனத்தில் அன்னை தந்தையை கண்ட ஆறுமுகன் அவர்களை தொழுது நின்றாரு. பார்வதி தேவி தன்னுடைய மைந்தனை அழைக்க முருகப்பெருமான் ஓடிப்போய் அன்னையை கட்டி தழுவினாரு. ஆறு உருவங்களும் ஒன்றிணைந்து ஆறு முகங்களோடு 12 கைகளோடு ஓர் உருவமாகி கந்தன்னு பெயர் பெற்றாரு முருகப்பெருமான். பாசத்தில் பார்வதி தேவியுடைய மார்பிலிருந்து பால் சுரந்துச்சு. பொங்கி வழிந்த அன்னையுடைய அமிர்த பால் சரவண பொய்கையில் கலந்துச்சு. பராசுர முனிவர் தனது ஆறு மகன்களுக்கு சாபமிட்டு அவங்க ஆறு பேரும் சரவண பொய்கையில் மீன்களாக வாழ்ந்து வந்தாங்க. அவங்க பொய்கையில் கலந்த பார்வதி தேவியுடைய அமிர்த பால உண்டவுடனேயே சாப விமோச்சனம் பெற்று சிவபெருமான வணங்கி நின்னாங்க. அப்போ சிவபெருமான் அவங்கள நோக்கி, நீ வீர அறுவரும் திருப்பரங்குன்றம் சென்று அங்கு தவம் செய்வீராக, விரைவில் கந்தன் அங்கு வந்து உங்களுக்கு அருள் புரிவான்னு சொன்னார். கார்த்திகை பெண்கள் இறைவனை வணங்கி நின்னாங்க. அப்போ சிவபெருமான் கார்த்திகை பெண்களை நோக்கி, கந்தனை நீங்கள் அறுவரும் பாலூட்டி வளர்த்த முறையினால் கந்தன் உங்களுக்கு மகனுறவு முறை ஆவான். இதை உலகம் அறியும் வண்ணம் கந்தன் கார்த்திகேயன் என்ற திருநாமத்தை இப்போது முதல் பெறுவானாக. கார்த்திகை பெண்களாகிய கந்தனின் அன்னையாக பெயர் பெற்ற உங்களின் கார்த்திகை தினத்தில் முருகப்பெருமானுடைய திருவடிகளை பூஜிப்பவர்கள் யாராயினும் அதுவரையில் அவர்கள் என்ன பிழை செய்திருந்தாலும் அத்தனையும் பொறுத்து அவர்களது குறைகளை தீர்த்து சகல வளங்களையும் சந்தோஷங்களையும் வழங்கி முக்தி தருவேன்னு சொன்னார். அதுக்கப்புறமா சிவபெருமான் தேவியோடு கந்த பெருமானை இடையமர்த்தி காளை வாகனத்தில் கைலாய மலைக்கு போனார். பார்வதி தேவியுடைய காட்சிலம்பில் உதிர்ந்த நவமணிகளில் தோன்றிய 109 வீரர்களோ முருகனோட திருவடி தொழுது பணிவிடை செய்து வந்தாங்க.
சிறுவன் முருகனோட திருவிளையாடல்கள் ஆரம்பிச்சுது. பூமியை புரட்டி போட்டாரு, வானத்தை வளைச்சு வச்சாரு, சீனி பயிர ஆறுகளை வற்ற வச்சாரு, கடல் நீரை காலி செஞ்சாரு, சூரியனை சந்திரனோட பாதையில் மாற்றினாரு, சந்திரனை சூரியனுடைய பாதைக்கு மாற்றினாரு, கோள்களையும் நட்சத்திரங்களையும் சிறு சிறு உருண்டைகளாக்கி விட்கல்ல தொடுத்து தேவர்கள் மீது அடித்தாரு. இந்த பிரளயம் எதனால? இந்த மாயங்களை எல்லாம் செய்யறது யாருன்னு தேவர்கள் எவராலையுமே அறிந்து கொள்ள முடியல. இந்திரனோ ஆவேசம் கொண்டு ஐராவத யானை மீது ஏறி சிறுவன் முருகனோடு போரிடவும் வந்தான். அவன் யாருன்னு அறியாத இந்திரன் அம்புகளை அமரன் குமரனை நோக்கி செலுத்தினான். அத்தனையும் மாலைகளா மாறி கந்தனுடைய கழுத்தை அலங்கரிச்சுது. இதை பார்த்துட்டு இந்திரன் தகச்சு போனான். சிறுவன் முருகன் சிங்கார வில்லெடுத்து சிறு அம்புகள் பல தொடுத்து இந்திரனையும் அவனுடைய கூட்டத்தினரையும் பொடி செய்தாரு. ஐராவத யானையுடைய உயிரை பறித்து நின்றாரு. ஒட்டுமொத்த தேவர்கள் கூடாரமே பிணக்குவியலாகி அதுக்கு நடுவுல தனி ஒருவனாம் சின்னஞ்சிறுவனா சிரித்து நின்றாரு முருகன். ஞான திருஷ்டியில விவரம் அறிந்த நாரத முனிவர் குலகுருவான வியாழ பகவான் கிட்ட நடந்ததை எடுத்துரைத்து கந்தனுக்கான வழிவகுத்தாரு. வியாழ பகவானும் கந்தனுடைய காலடிகளை வணங்கி அறியாமல் தேவர்கள் செய்த பிழைகளை பொறுத்து மீண்டும் அனைவரும் எழுந்தருள அருள் புரியுமாறு தொழுது நின்றாரு. கந்தனும் அவ்வாறே அருள் புரிந்தாரு. கந்தன் உயிர் தெளிந்த தேவர்கள் கிட்ட, நீங்கள் நம்மை ஒரு குழந்தையாக நினைத்து முன்பு போரிட்டீர்கள், இப்போது நீங்கள் அறியும் வண்ணம் என் விஸ்வரூபத்தை காட்டுவோம்னு சொல்லி எம்பெருமான் முருகப்பெருமான் ஒரு வடிவம் கொண்டு நின்றாரு. தேவர்கள் அனைவரும் இந்த விஸ்வரூபத்தை கைதொழுது வணங்கி நின்னாங்க. இருந்தாலும் எவராலுமே முழு வடிவத்தையும் காண முடியல. முடிக்கண்டார் அடி காணவில்லை, அடிக்கண்டார் முடி காணவில்லை. கடவுளே, தங்களின் முழு வடிவை காணும் சக்தி எங்களுக்கு இல்லை, தாங்களே அருள் புரிய வேண்டும்னு தேவர்கள் வேண்டினாங்க. அவ்வாறே முருகப்பெருமான் தன்னுடைய முழு வடிவத்தை காண அவர்களுக்கு சக்தி கொடுத்தாரு. தேவர்கள் அனைவரும் முருகப்பெருமான கண்குளிர கண்டு தொழுது எழுந்தாங்க. இந்திரன் முருகப்பெருமான நோக்கி, ஐயனே, உமது திருவிளையாடலின் பொருட்டு இப்போது அண்டங்களெல்லாம் முறை மாறி நிற்கின்றன. மீண்டும் பழைய இயல்பு நிலைக்கு அவைகள் மாற அருள் புரிய வேண்டும்னு வேண்டுனான். முருகப்பெருமான் நொடிப்பொழுதுல அகிலத்தை முறை செய்தாரு. அதுக்கப்புறமா இறைவன் முருகன் அனைவருக்கும் அருள் வழங்கி மறுபடியும் கைலை மலைக்கு புறப்பட்டாரு. இந்திரன் முதலான தேவர்கள் நம்முடைய முருகப்பெருமானால் அசுரர்கள் அழிவருங்கிற மன நிம்மதியோடு தங்களுடைய இருப்பிடங்களுக்கு போனாங்க. இந்த சமயத்துல தான் நாரத முனிவர் பூலோகத்துல யாகம் ஒன்றை தொடங்கினாரு. அந்த வேள்வி தீயிலிருந்து ஒரு கொடிய ஆட்டுக்கிடா தோன்றுச்சு. எல்லோரையும் முட்டி வீழ்த்துச்சு. முனிவர்கள் அனைவரும் சிதறி ஓடுனாங்க. அந்த ஆட்டுக்கிடா எல்லா உலகங்களுக்கும் இமை பொழுதுல போய் தாக்குதல் நடத்துச்சு. பல உயிர்களை பலி வாங்குச்சு. சூரிய சந்திர தேர்களை முறிச்சுது. நாரத முனிவர் முதலான எல்லா தேவர்களும் முனிவர்களும் அடைக்கலம் நாடி கயிலை மலைக்கு விரைந்தாங்க. வழியில முருகன் தனது 109 சகோதர வீரர்களோடு விளையாடி கொண்டிருப்பதை பார்த்தாங்க. அவங்க முருகப்பெருமானோட காலடிகளில் விழுந்து வணங்கி ஆட்டுக்கிடாவோட அட்டூழியத்தை எடுத்து சொன்னாங்க. அதை கேட்ட முருகப்பெருமான், இனி நீங்கள் கலங்க வேண்டாம்னு தன்னுடைய திருக்கரத்தை காட்டி பக்கத்தில் நின்ற வீரவாகுவை அழைத்தாரு. வீரவாகு, இப்போதே நீ சென்று அந்த ஆட்டுக்கிடாவை அடக்கி இங்கே கொண்டு வான்னு ஆணையிட்டாரு முருகப்பெருமான். வீரவாகுவும் ஆட்டுக்கிடாவை தேடி புறப்பட்டான். பல உலகங்களில் தேடியும் தன்னுடைய கண்களுக்கு அகப்படாத அந்த ஆட்டுக்கிடாவை பிரம்மலோகத்தில் பார்த்தான் வீரவாகு. அதை அடக்கி கட்டி இழுத்து வந்து முருகனுக்கு முன்னாடி நிறுத்தினான். நாரத முனிவர் முதலான தேவர்கள் அனைவரும் மகிழ்ந்து போய் முருகனுடைய திருவடியை வணங்கினாங்க. அத்தோடு அந்த ஆட்டுக்கிடாவை தனது வாகனமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டுங்கிற வேண்டுகோளையும் அவங்க விடுத்தாங்க. அவ்வாறே அன்று முதல் அந்த ஆட்டுக்கிடாவும் ஆறுமுகனுடைய ஒரு வாகனமாயிடுச்சு. அதுக்கப்புறமா முருகப்பெருமானிடம் விடை பெற்று பூலோகம் வந்து நாரத முனிவர் தாம் தொடங்கிய யாகத்தை சிறப்பாக செய்து முடித்தாரு. இந்த நிலையில ஒரு நாள் பிரம்மன் முதலான தேவர்கள் கைலாய மலைக்கு வந்து சிவபெருமான தரிசனம் செஞ்சுட்டு வாயில் நோக்கி திரும்பி வந்துட்டு இருந்தாங்க. வழியில சிறுவன் முருகன் விளையாடி கொண்டிருந்தாரு. தேவர்கள் வர கூட்டத்தை பார்த்த முருகப்பெருமான் பிரம்மனை தன்கிட்ட அழைத்தாரு. பிரம்மன் முருகனுக்கு பக்கத்துல வந்து கை கூப்பி வணங்கினாரு. ஆனா தலை தாழ்ந்து வணங்கல. பிரம்மனோட ஆணவத்தை அறிந்து கொண்ட முருகன் அவருக்கு தகுந்த பாடம் கற்பிக்க நினைச்சாரு.
உடனே முருகன் பிரம்மன் கிட்ட உமது தொழில் யாதுன்னு கேட்டாரு. படைக்கும் தொழில்னு சொன்னாரு பிரம்மன். எதை அடிப்படையாக கொண்டு உமது படைத்தல் தொழிலை நடத்துகின்றீர்னு முருகன் கேட்டாரு. வேதங்களை அடிப்படையாக கொண்டு படைத்தல் தொழிலை செய்து வருகிறேன்னு பிரம்மன் சொன்னாரு. அப்படியாயின் அந்த வேதங்களுள் ஒன்றான இருக்கை பற்றி நீ சொல்வாயாகனு முருகப்பெருமான் கேட்டாரு. பிரம்மனோ முறைப்படி ஓமுங்கிற பிரணவத்தை கூறி வேதங்களை சொல்ல முற்பட்டாரு. அப்ப முருகன் தடுத்து முதலில் ஓம் என்ற பிரணவத்தின் பொருளை சொல்னு கேட்டாரு. ஓம் என்ற பிரணவத்தின் பொருள் அறியாத பிரம்மன் விழித்தாரு. பிரணவத்தின் பொருளையே அறியாத நீ படைத்தல் தொழிலை செய்வதற்கு அருகதையற்றவன் சொல்லி பிரம்மனோட நான்கு தலைகளும் குலுங்கும்படி வலிமையா குட்டினாரு முருகன். அது மட்டும் இல்லாம தன்னுடைய கால்களால உதைத்து கீழே வீழ்த்தி பிரம்மனை சிறை வைக்குமாறு தன்னுடைய படைகளுக்கு ஆணையிட்டாரு முருகன். தானே ருத்ரமாலையையும் கமண்டலத்தையும் ஏந்தி படைப்பு தொழிலை மேற்கொண்டாரு பாலமுருகன். புவியில உயிர்கள் பல்கி பெருகுச்சு. பிரம்மன் முருகப்பெருமான் கிட்ட சிறைப்பட்டதை அறிந்த திருமால் வருத்தப்பட்டாரு. நாரதர் அகத்தியர்னு தேவர்கள் முனிவர்கள் சூழ கைலாயமலை வந்து சிவபெருமான தொழுது பிரம்மனை முருகப்பெருமானின் சிறையிலிருந்து விடுவித்து அருள் புரிய வேண்டும்னு கேட்டாங்க. சிவபெருமான், திருமால், நாரதர், அகத்தியர் மற்றும் தேவர்கள் பூதகணங்கள் சூழ கந்தனை பார்க்க புறப்பட்டாங்க. எதிர்வந்த சிவபெருமானை கண்ட முருகப்பெருமான் ஓடி வந்து தந்தையோட கால்களில் வீழ்ந்து வணங்கி ஆசிகள் பெற்றாரு. வந்த நோக்கம் யாதுன்னு கேட்டாரு. சிவபெருமானும் பிரம்மனை விடுதலை செய்யுமாறு முருகனை பணித்தாரு. அப்ப முருகப்பெருமான் சிவபெருமான் கிட்ட, தகுதி இல்லாத பிரம்மனிடம் படைக்கும் தொழிலை தந்துவிட்டீர்கள். சிறப்பு பொருந்தியவர்களை, சிறிதும் மதிக்க தெரியாத பிரம்மனை நான் விடுவிக்க மாட்டேன்னு சொன்னாரு. சரியோ தவறோ பிரம்மனை விடுதலை செய்யணும் ஆணையிட்டாரு சிவபெருமான். தங்கள் சித்தம் அதுவானால் இப்போதே விடுதலை செய்கிறேன்னு சொல்லி பிரம்மனை சிறையிலிருந்து விடுவிக்குமாறு தனது படைத்தலைவனுக்கு ஆணையிட்டாரு முருகப்பெருமான். பிரம்மனும் தன்னுடைய தவறுக்காக மன்னிப்பு கோரி முருகனுடைய திருவடி தொழுது நின்றாரு. அதுக்கப்புறமா சிவபெருமான் பாலமுருகன் கிட்ட, முருகா, உனக்கு பிரணவத்தின் பொருள் தெரியுமான்னு கேட்டாரு. தந்தையே, எனது அன்னைக்கு நீர் ரகசியமாக சொன்ன அந்த பிரணவத்தின் பொருள் மட்டுமன்றி நீர் அறிந்த அனைத்தும் யாமும் அறிவோம்னு சொன்னாரு பாலமுருகன். நல்லது, அப்படியானால் அந்த பிரணவ மந்திரத்தின் பொருளை எனக்கு சொல்வாயாகனு இறைவன் கேட்டாரு. தந்தையே, எல்லாம் அறிந்தவர் நீர். பொருள் எதுவாயினும் சிறிதோ பெரிதோ சொல்பவன் குரு, கேட்பவன் சிஷ்யன். அந்த விதிமுறைப்படி நீங்கள் என் முன் மண்டியிட்டு கைகட்டி வாய்ப்புத்தி கேட்க சித்தமானால் நான் குரு அந்தஸ்தில் உயரத்தில் அமர்ந்து உமக்கு சொல்வேன்னு சொன்னாரு கந்தவேல். இறைவனும் புன்முறுவலோடு அப்படியே ஆகட்டும்னு மண்டியிட தந்தையோட காதுகளில் பிரணவத்துடைய பொருளை ரகசியமா ஓதி தகப்பன் சுவாமின்னு பெயர் பெற்றாரு தண்டாயுதபாணி. ஒரு சமயத்தில் இமயமலை சாரல் அடியில் அமைந்த அழகுமிகு சரவண பொய்கையில் அமுதவல்லி மற்றும் சுந்தரிங்கிற அழகுமிக்க திருமாலுடைய புதல்விகள் முருகப்பெருமானையே மனமுடிக்க வேண்டி தவம் செய்து வந்தாங்க. இதை எண்ணத்தில் அறிந்த இறைவன் முருகப்பெருமான் அவர்களுக்கு முன்னாடி தோன்றி நீங்கள் வேண்டுவது யாதுன்னு கேட்டாரு. அவங்க ரெண்டு பேரும் இறைவனுடைய திருவடியை தொழுது, ஐயனே, நீரே முறைப்படி எங்களை மணந்து எங்களுக்கு மணவாளனாக வேண்டும்னு கேட்டாங்க. முருகப்பெருமான் அவங்க கிட்ட, அமுதவல்லியே, நீ இந்திரனிடம் சென்று மகளாக வளர்ந்து வருவாயாக. சுந்தரியே, நீ ஒரு சிவமுனிவனுக்கு மகளாக பிறந்து வேடுவர்களிடம் வளர்ந்து வருவாயாக. உரிய காலம் வரும்போது யம் முறைப்படி வந்து உங்கள் இருவரையும் மனம் புரிவேன்னு அருளினாரு. அமுதவல்லி குழந்தை வடிவாகி இந்திரன் கிட்ட போனான். இந்திரனும் ஐராவத யானையை அழைத்து அமுதவல்லியை வளர்க்கும் பொறுப்பை அவங்கிட்ட ஒப்படைத்தா. அந்த ஐராவத யானையும் அமுதவல்லியை சிறப்போடு வளர்த்து வந்தா. அதனால் அமுதவல்லி தெய்வ யானைங்கிற திருநாமம் கொண்டா. சுந்தரி தொண்டை நாட்டில் உள்ள வள்ளிமலையை அடைந்து அங்கு வாழற சிவமுனிவன் ஒருவனுக்கு புதல்வியானா. இப்படியே காலங்கள் கரைந்து கொண்டிருக்க சூரபத்மன் இழைத்திடும் துன்பங்களை தாங்க இயலாத தேவர்கள் சிவபெருமானை கண்டு முறையிட வந்தாங்க. பார்வதி தேவிக்கும் பரமேஸ்வரனுக்கும் இடையில முருகப்பெருமான் பிரகாசமாய் இருக்கிற காட்சியை பார்த்தாங்க. அனைவரும் கை கூப்பி சிரம் தாழ்த்தி வணங்கி நின்னாங்க. அசுரர்களால் தாங்கள் அனுபவிக்கும் துன்பங்களை சொல்லி அசுரர்களுடைய அட்டகாசங்களுக்கு முடிவு கட்டி அருள் புரிய வேண்டும்னு தேவர்கள் பணிந்து நின்னாங்க. சிவபெருமான் அவங்க கிட்ட, இனி கவலை வேண்டாம், காலம் கனிந்து விட்டது.
கந்தன் உங்கள் துயர் துடைப்பான்னு சொன்னாரு. அதுக்கப்புறமா சிவபெருமான் முருகனை நோக்கி, முருகா, சூரபத்மன் அழியும் காலம் நெருங்கிவிட்டது. இப்போதே படைகளுடன் சென்று அசுர கூட்டத்தையே வேரோடு அழித்து அமரர்களுக்கு மீண்டும் ஆட்சியை அமைத்துக் கொடுப்பாயாகனு சொன்னாரு. பார்வதி தேவி தன்னுடைய சக்தியை ஒரு வேலாக்கி தன் மைந்தன் கிட்ட கொடுத்தாங்க. முருகா, இந்த வேல் சக்தி வேல், ஞான வேல், வெற்றி வேல். இதற்கு இணையாக ஒன்று இதற்கு முன்பும் இருந்தது இல்லை, இனி இருக்கப் போவதும் இல்லை. இதை எதிர்க்கும் வல்லமை எவருக்கும் இல்லை. நீ இதை எங்கு நோக்கி எய்தாலும் அது அவ்விடத்தை அடையாளமில்லாத அளவிற்கு அழித்து மீண்டும் நின் திருக்கரம் வந்து சேரும்னு சொல்லி முருகன் கிட்ட தன்னுடைய ஆசிகளை கூறி வழங்கினாங்க. முருகன் தன்னுடைய அன்னை தந்தைய மும்முறை வலம் வந்து அவர்களோட திருவடி வணங்கி புறப்பட்டாரு. பிரம்மன், இந்திரன், திருமால் உள்ளிட்ட அனைத்து தேவர் கூட்டமும் பின்தொடர்ந்தாங்க. திருமால் வாயுதேவனை அழைத்து முருகப்பெருமானின் தேருக்கு சாரதியாக பணிபுரிய ஆணையிட்டாரு. அவனும் அவ்வாறே முருகனின் திருவடி வணங்கி சாரதியானான். முருகன் தேர் மீது ஏறி அமர 109 வலிமை மிக்க வீரர்களும் நந்தி உள்ளிட்ட 108 படை தலைவர்களும் 500,000 பூத கணங்களும் படை சூழ பூலோகம் பயணித்தாங்க. கிளம்பிய புழுதி மண்டலம் பூமியையும் வானத்தையும் மறைச்சுது. அசுரர்களுடைய வாழ்வு இனி அடியோடு அற்றதுன்னு அறிவிக்கிற வகையில் அந்த புழுதி மண்டலம் பொழிஞ்சுது. குமரக்கடவுள் பெரும் படையோடு போகிற வழியில் தாரகாசுரனுக்கு இருப்பிடமாகிற கிரவுஞ்சமலை நெருங்கிச்சு. அப்போ நாரத முனிவர் முருகர்கிட்ட, கிரவுஞ்சன் என்னும் அசுரன் முன்பு இந்த வழியில் வரும் முனிவர்களையும் தவசிகளையும் தனது மாயத்தால் கொன்று குவித்து வந்தான். அவ்வாறு அகத்திய முனிவர் அவ்வழியே வரும்போது அவருக்கும் இடையூறு விளைவிக்க முயன்றதால் அவரிட்ட சாபத்தால் இந்த கிரவுஞ்சமலையாக நிற்கிறான். இந்த பெரிய மலையின் மறுபுறம் சூரபத்மனுடைய சகோதரன் தாரகாசுரன் என்ற கொடிய அசுரன் ஆட்சி செய்து வருகிறான். இந்த தாரகாசுரனை அழித்த பின்பே சூரபத்மனை நெருங்க முடியும்னு விளக்குனாரு. அதை கேட்ட முருகப்பெருமான் வீரவாகுவை அழைத்து, வீரவாகு, நீ உன் தம்பியராம் 109 வீரர்களுடனும் 108 பூதகண தலைவர்களுடனும் மற்றும் 1,000 பூதகணங்களுடனும் இப்போதே சென்று அந்த தாரகாசுரனின் நகரத்தை முற்றுகையிடுவாயாக. தடுத்து எதிர்ப்போரை அழித்து போர் புரிவாயாகனு சொன்னாரு. முருகப்பெருமானுடைய திருவடிகளை வணங்கி வீரவாகு புறப்பட்டான். தாரகாசுரனுடைய மாயாபுரிய வீரவாகு படைகளோடு முற்றுகையிட்ட செய்திய ஒற்றர்கள் மூலமா தாரகாசுரன் தெரிந்து கொண்டான். சினம் கொண்டு எழுந்த அவன் தன்னுடைய படைகளுக்கு போருக்கு அணிவகுக்க ஆணையிட்டான். யானை, குதிரைன்னு 4 வகை சேனைகளும் அலையென தொடர்ந்து வர, கொடிய முரசுகள் அலற, அச்சத்தை தோற்றுவிக்கிற அதிபயங்கர தேரில் ஏறி தாரகாசுரன் போர்க்களம் புகுந்தான். இரு படைகளும் மோதிச்சு. கை கால்கள் வெட்டப்பட்டு வீழ்ந்த பிணங்கள் குவிந்து மலைகள் போல தோன்றுச்சு. குருதி பெருகி இரத்த ஆறுகள் ஓடத் தொடங்குச்சு. எவ்வளவு முயற்சி செஞ்சு வீரவாகுவ வெல்ல இயலாத தாரகாசுரன் அடுத்ததா தேவ படைக்கலன்களை ஒவ்வொன்றா பிரயோகித்தான். அத்தனையும் வீரவாகுவிடம் சரணடைஞ்சுது. தாரகாசுரன் மாய யுத்தம் புரிய ஆரம்பித்தான். அப்ப வீரவாகு ஒளி பொருந்திய வீரபத்திர படைக்களத்தை பிரயோகிக்க அசுரனோட மாயம் கலைஞ்சுது. தோற்று ஓடிய தாரகாசுரன் கிரவுஞ்ச மலைக்குள்ள புகுந்து கொண்டு மாயங்கள் செய்தான். கிரவுஞ்ச மலைக்குள்ள மறைந்த தாரகாசுரனை தேடிட்டு அந்த மலைக்குள்ள போன வீரவாகு 109 சகோதரர்கள் மற்றும் பூதகணங்கள் எல்லோருமே மாயத்துல மயக்கமுற்று வீழ்ந்தாங்க. இந்த நிலையை பார்த்து தேவர்கள் எல்லாம் அழுது புலம்புனாங்க. வருத்தம் கொண்ட நாரத முனிவர் ஓடி வந்து யுத்த செய்திகளை முருகன் கிட்ட சொல்லி வணங்கி நின்னாரு. முருகன் போர்க்கோலம் பூண்டு யுத்த களத்தில் அசுரன் தாரகாசுரனுக்கு முன்னாடி போய் நின்னாரு. முருகனை பார்த்த தாரகாசுரன், ஐயனே, எங்களுக்கும் தேவர்களுக்கும் தான் பகை. சிவபெருமானிடம் எங்களுக்கு பகை இல்லையே. சிவகுமாரனே, பின் ஏன் எங்களுடன் போரிட வந்தாயின்னு கேட்டான். தேவர்களை சிறையிட்டு துன்புறுத்திய குற்றத்திற்காக உங்களை அழித்து வருமாறு எம் தந்தை ஈசனின் கட்டளைன்னு சொன்னாரு முருகப்பெருமான். இதை கேட்ட தாரகாசுரன் சினம் கொண்டு வில்லத் தொடுத்து முருகப்பெருமான் மீது அம்புமழைய பொழிந்தா. அத்தனையோ முருகப்பெருமான் செயல் இழக்க செய்தாரு. கிருவுஞ்சு மலைக்குள்ள தாரகாசுரன் புகுந்து கொண்டு மாயப்போர் புரிய தொடங்கினான். கந்தப்பெருமான் தன்னுடைய அன்னையை தியானித்து சக்தி வேலை எடுத்தாரு. தாரகாசுரனை நோக்கி எரிந்தாரு. சக்திவேல் தாரகாசுரனோட நெஞ்ச பிளந்துச்சு. கிரவுஞ்சமலை தவிடுபுடி ஆச்சு. மயங்கிய வீரர்களும் மடிந்த பூதகணங்களும் முருகப்பெருமானுடைய அருளால மறுபடியும் உயிர் பெற்று எழுந்தாங்க.
தாரகாசுரன் இறந்து விட்டதை அறிந்த சூரபத்மன் துடித்து எழுந்தா. கண்களில் அனல் பறந்துச்சு. பட்கள் ஒன்று கூடி பறையோசை எழுப்பிச்சு. யார் அங்கே? முரசுகள் ஒலிக்கட்டும், உடனே நம் படைகள் புறப்படட்டும். என் சகோதரனை கொன்று அந்த முருகன் என்ற சிறுவனை வென்று இங்கே கொண்டு வாருங்கள்னு ஆணையிட்டா சூரபத்மன். அதை நிறைவேற்ற அசுரர்கள் ஆயத்தமானாங்க. அப்ப அமோகன்கிற அமைச்சன் சூரபத்மன் கிட்ட, வேந்தர்க்கு வேந்தே, எதிரியார், அவனது பூர்வீகம் என்ன, அவனது சுயபலம் என்ன, அவனது படைபலம் என்ன என்றெல்லாம் அறியாது. அமைச்சர்களை கூட்டி ஆலோசனை ஏதும் செய்யாது. படையெடுப்பது சரியான காரியமல்லன்னு சொன்னான். அதை கேட்டுட்டு சற்று மனம் தெளிந்த சூரபத்மன் உடனே தன்னுடைய ஒற்றர்கள் கூட்டத்தை அழைத்து முருகனுடைய வலிமையையும் வாய்ப்புகளையும் அறிந்து வருமாறு உத்தரவிட்டான். அதே நேரத்தில் தேவர்கள் சூரபத்மனை அழித்து நீதியை நிலைநாட்ட கந்த பெருமான் கிட்ட வேண்டினாங்க. அதை கேட்ட முருகப்பெருமானோ தேவர்கள்கிட்ட, அளவில்லா கொடுமைகளை தேவர்களுக்கு செய்துவிட்ட அசுரன் சூரபத்மன் அழிக்கப்பட வேண்டியவனாயினும் சிறந்த சிவபக்தன், அருந்தவம் இயற்றி 108 அண்டங்களையால வரம் பெற்றவன், அவனுக்கு திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பளிக்க வேண்டும்னு சொன்னாரு. அதுக்காக வீரவாகுவ தூது அனுப்பவும் முடிவு செஞ்சாரு. முருகப்பெருமான் வீரவாகுவ அழைத்து, நீ இப்போதே சூரபத்மனிடம் சென்று இந்திரன் மகனான சயந்தனையும் மற்றும் தேவர்களையும் விடுதலை செய்தால் நலம். மறுத்தால் எம் கைவேல் நாளை அவனுடைய மார்பை பிளக்கும், இது உறுதி என கூறி வரும்னு பணித்தாரு. வீரவாகு முருகனுடைய திருவடி வணங்கி விடை பெற்றாரு. கந்தமாதன மலையில தன்னுடைய கால்களை அழுத்தி விண்ணில சீறி பாய்ந்தாரு வீரவாகு. அவர் இவ்வாறு பறந்து போகும்போது யாழி முகம் கொண்ட அரசன் பாதுகாக்கிற இலங்கை நகரம் நெருங்குச்சு. அங்க வடக்கு கோட்டைய காவல் புரிந்த வீரசிங்கன்கிற அசுர வீரன் வீரவாகுவுடைய வரவை பார்த்து சினம் கொண்டான். அவன் தம்முடைய அசுரப்படைகள் சூழ வீரவாகுவ வழிமறித்து போர் செய்ய தொடங்கினான். தண்டு, உலக்கை, வாள், அம்புன்னு பலவித ஆயுதங்களை கொண்டு வீரவாகுவ தாக்குனான். அத்தனையையும் தன்னுடைய வலிமை மிக்க வாளால வீழ்த்தினாரு வீரவாகு. வீரசிங்கனோட கைகளையும் தலைகளையும் வெட்டி கடல்ல வீசினாரு. அதுக்கப்புறமா வீரசிங்கனோட மகனான அதிவீரனை அழிச்சிட்டு சூரபத்மன் கொழுவிருக்கிற வீரமகேந்திரபுரத்துக்கு போனாரு வீரவாகு. வீரமகேந்திர நகரத்தோட வடக்கு வாயில கோரன், அதிகோரன் என்பவர்களும், கிழக்கு வாயில மகிடாட்சனும் வீரபானவும் 500,000 அசுர சேனைகளோடு காவல் புரிந்து வருவதை பார்த்தாரு. அப்ப கிழக்கு வாயில் வானத்தின் காவலனான 1,000 துதிக்கைகளுடைய கயமுகன்கிற அசுர வீரன் வீரவாகுவ கண்டுகொண்டான். ஆர்ப்பரித்து வரும் அலையென வீரவாகுவ நோக்கி சீறி வந்தா. வில், வாள், சூலாயுதம், தண்டம்னு பலவித கருவிகள் கொண்டு யுத்தம் செய்தா. அவை அனைத்தையும் தன்னுடைய கைகளால் பிடித்து ஒடித்து வீசினாரு வீரவாகு. அதுக்கப்புறமா பெரிய மலைகளை பெயர்த்து வீச தொடங்கினா கயமுகன். அத்தனையும் வீரபாகு தேவருடைய உடல்ல பட்டு சிதறி சின்ன பின்னமாயி கீழே விழுந்துச்சு. வீரபாகு கயமுகனை மடக்கி காலுக்கு அடியில இட்டு மிதிக்க அவன் உயிர் விட்டான். இனி இவ்வாறு பருவுடலோடு சென்று கொண்டிருந்தால் தொடர்ந்து அசுரர்களோடு போர் செய்து கொண்டே இருக்க நேரிடும். காலம் கடந்துவிடும். கந்தன் நம் வரவை எண்ணி காத்திருப்பார்னு நினைத்த வீரபாகு கந்தனை மனதில் தியானித்து, எவரும் அறிந்திட முடியாத ஒரு அணுவின் வடிவம் கொண்டு வீரமகேந்திரம் நகர வலம் வந்து அதன் எழில் அழக கண்டு வியந்தாரு. அதுக்கப்புறமா சூரபத்மனோட மைந்தனான பானுகோபனின் இருப்பிடம், அக்னி முகாசுரனது அரண்மனை, 10 தலைகள் கொண்ட வச்சிரவாகின் மாளிகை, அமைச்சரில் தலைவனான தர்மகோபன் திருவிடம்னு அத்தனையும் பார்த்து, ஆங்காங்கே அமைந்திருக்கிற அளவிட முடியாத சேனைகளுடைய திறம் அறிந்து, சயந்தனும் தேவர்களும் அடைப்பட்டிருக்கிற சிறைச்சாலையை அடைந்தாரு. இந்திரனும் அவனுடைய மனைவி இந்திராணியும் எங்கேன்னு கேட்டு சயந்தனையும் தேவர்களையும் அசுரர்கள் கொடுமைப்படுத்தினாங்க. வேதனையோட விளிம்புக்கு போன அவங்க அப்படியே மயங்கி விழுந்தாங்க. அப்ப வீரவாகு அவங்களுக்கு காட்சி கொடுத்து, உங்கள் துயர் நீக்க முருகன் வேலோடு வந்துவிட்டார். திருச்செந்தூரில் கோயில் கொண்டுள்ளார். நான் சூரபத்மனிடம் தூதுவனாக வந்துள்ளேன். இந்திரனும் இந்திராணியும் இறைவன் முருகன் திருவருளால் நலமுடன் உள்ளனர். சூரபத்மனும் அவனது சுற்றமும் முருகன் கைவேலால் அழியும். கவலையை களைந்திடுங்கள்னு அபயம் கூறி அங்கிருந்து மறைந்தாரு. துன்பங்கள் தொலைந்திடும் நாள் அருகாமையில வந்ததை அறிந்த சயந்தனும் தேவர்களும் ஆனந்தத்துல கண்ணயர்ந்தாங்க. அப்ப அவங்களோட கனவுல முருகப்பெருமான் தோன்றி, அஞ்ச வேண்டாம், ஆறுமுகன் நான் சூரனை அழித்து உம்மை விடுவிப்போம்னு நல்வாக்கு அருளி மறைந்தாரு. அதுக்கப்புறமா வீரவாகு சூரபத்மனோட கொலு மண்டபத்துல புகுந்தாரு.
மந்திரிகள் மாட்சிமை பொருந்திய சேனாதிபதிகள், மலர் சூடிய மங்கையர் பலர் சூழ, லட்சம் அசுரர்கள் ஆயுதம் தாங்கி காவல் புரிய, அழகிய அத்தாணி மண்டபத்தில் நடுவில் ஆண் சிங்கம் அமர்ந்தது போல அரியணையில் அமர்ந்திருந்தா அசுரர்களுடைய தலைவனான சூரபத்மன். அணுவடிவில் போன வீரவாகு தன்னுடைய சுய உருவெடுத்து சூரபத்மனுக்கு முன்னாடி தோன்றினார். முருகப்பெருமான மனதில் நினைத்து தியானம் செய்ய சூரபத்மனுக்கு இணையான ஒரு பொன்னாலான சிங்காசனம் அங்கே நிலை பெற அதில் கம்பீரமாக அமர்ந்தார் வீரவாகு. அனைவரின் விழிகளிலும் ஆச்சரியமோ அச்சமோ ஒரு சேர வழிந்து வந்துச்சு. சினம் கொண்ட சூரபத்மனோ சிங்கத்தின் குகையில் புகுந்த செம்மறியாடே யார் நீன்னு கர்ஜித்தான். ஆறு முகம் கொண்ட ஆண்டவருக்கு தம்பி, அன்னை உமையவளுக்கு மகன், என்னை எதிர்க்க துணிந்தவனுக்கு யமன், பணிந்தவர்க்கு பாதுகாவலன், பரமசிவனின் பாசத்திற்கு உரியவன், சிவமைந்தன் வேல்முருகன் உன்னிடம் அனுப்பிய தூதுவன் நான்னு இடிமுழக்கம் செய்தார் வீரவாகு. நீ கைது செய்து வைத்திருக்கும் இந்திரனுடைய மகனான சயந்தனையும் மற்ற தேவர்கள் அனைவரையும் இப்போதே விடுதலை செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தால் இருக்கின்ற சுகபோகங்களோடு என்றும் நலமுடன் வாழலாம். மறுத்தால் முருகன் இங்கு வந்து தன்னுடைய சக்தி வேல் கொண்டு உன்னையும் உன் கூட்டத்தையும் சம்ஹாரம் செய்வார். இது உறுதின்னு உரக்க கூறி நின்றாரு வீரவாகு. இதை கேட்டுட்டு வெகுண்டெழுந்தா சூரபத்மன். அட மூடனே, சிவபெருமானிடம் அழியவரம் பெற்றவன் நான். என்னை வெல்ல எப்புவியிலும் எவரும் இல்லை. நான்முகனும் திருமாலும் அஞ்சி நடுங்கி எனக்கு ஏவல் செய்ய சிறு பாலகனா என்னை எதிர்ப்பது வெல்வது? அழித்து விடுவேன் அவனை. தூதுவனாக வந்ததால் உன்னை கொல்லாது விட்டேன். சிறைப்பிடித்த எவரையும் விடுதலை செய்ய மாட்டேன். எதிர்த்து எவர் வரினும் அனைவரையும் அழிப்பேன். தூது வந்த நீ இப்போது பிழைத்து போன்னு சொன்னா சூரபத்மன். இதை கேட்ட வீரவாகு கோபம் கொண்டு, நெற்றிக்கண்ணில் உதித்த முருகப்பெருமானின் உயர்வை நீ பரிகசித்தாய். 1008 ஆண்டங்களை ஆழ்வதாக ஆணவம் கொண்ட அசுரனே, 3 கண் கொண்ட சிவபெருமானும், 4 முகம் கொண்ட பிரம்மனும், சக்கரப்படை கொண்ட திருமாலும், 8 திக்கு பாலகர்களும், சந்திர சூரியரும், முனிவரும், சிறப்பான தேவர்களும் ஆகிய எல்லாம் முருகனே ஆவார். எல்லாவற்றிற்கும் மேலான இறைவனும் அவரே ஆவார். எம் இறைவன் முருகன் திருமேனியில் உள்ள ஒரு உருவமத்திலிருந்து உண்டாகும் அளவற்ற அண்டங்களுக்கு உனது 1008 அண்டங்களும் ஒப்பாகாது. இவை அறியாது எம் இறைவனை நீ இகழ்ந்தாய். தூதுவனாக வந்ததால் நான் பொறுத்து கொண்டேன். இல்லையேல் இப்போதே உன்னை இங்கேயே வதம் செய்து விடுவேன். பிழைத்துப்போ. இனி எம் இறைவனின் வேலுக்கு உன் உயிர் இலக்காகட்டும்னு சொல்லி எழுந்தாரு. சினம் கொண்ட சூரபத்மன் தனது அசுரப்படை வீரர்களை ஏவி அவனை சிறைப்பிடியுங்கள்னு ஆணையிட்டான். நெருங்கி வந்த வீரர்களுடைய தலைகளை ஒன்றாக பற்றி தரையில் அடித்து அவர்களுடைய உயிரை நீக்கி அசுர சக்கரவர்த்தியுடைய காலடியில் வீசி எறிந்து விண்ணில் பறந்தாரு வீரவாகு. தன் காலடியில் செத்து விழுந்த அசுரர்களோட அவல நிலையை பார்த்து சினம் கொண்ட சூரபத்மன் தனக்கு பக்கத்திலிருந்த 1000 தலைய உடைய சதமுகன் கிட்ட வீரவாகுவ சிறைப்பிடித்து வருமாறு ஆணையிட்டான். சூரபத்மனோட அடி வணங்கி 500,000 வீரர்களோடு புறப்பட்டு வீரவாகுவ பின்தொடர்ந்து போய் போருக்கு அழைத்தான் சதமுகன். வீரவாகுவு தான் போவதை நிறுத்தி திரும்பி வந்து சதமுகனை எதிர்கொண்டாரு. அவனோட சேனைகளை துவம்சம் செஞ்சாரு. சதமுகனையும் காலால மிதித்து வாய்வழியே ரத்தம் கக்க கொன்றாரு. கண்ணெதிரில் நடக்கிற இந்த அவலங்களை பார்த்துட்டு கடுமையான சினம் கொண்ட சூரபத்மன் வீரவாகுவ சிறைப்பிடிக்கிறதுக்காக சகத்திரவாகுகனை பெரும் படையோடு அனுப்பி வைத்தான். எதிர்த்து வந்த சகத்திரவாகுகனையும் படைகளையும் தினையளவு பொழுதுக்குள்ள பல துண்டுகளாகுமாறு அடித்து கொன்று தனியாக போர்க்களத்தில் நின்றாரு வீரவாகு. சகத்திரவாகுகனோ அவனுடைய படைகளோ அழிந்த செய்தியை கேட்டு சூரபத்மன் துடித்தெழுந்தான். அப்போ அவனோட இளைய மகன் வஜ்ரவாகு பெரும் சேனையை திரட்டி கொண்டு போர்க்களம் சேர்ந்தான். இதை பார்த்த வீரவாகு முருகனை தியானித்து விஸ்வரூபம் எடுத்தார். உக்கிரமான போர் நடந்துச்சு. எறும்பு கூட்டங்களை நசுக்குவது போல எதிர் வந்தவர்களை மிதித்து அழித்தாரு, தூக்கி எறிந்தாரு, அடித்து கொன்றாரு. கடைசியாக வச்சிருவாகுவோட தலைகளையும் கைகளையும் கால்களையும் துண்டு துண்டா வெட்டி வானத்தில் தூக்கி எறிந்து கர்ஜனை செய்தார். எஞ்சிய படை வீரர்கள் எல்லாம் தப்பிச்சோம் பிழைச்சோம்னு அலறி நாலாபுறமும் சிதறையோடுனாங்க. உடனே வீரவாகு வீரமகேந்திரம் நீங்கி இலங்கை நோக்கி வந்தார். அப்படி வருபவரை 1000 முகம் கொண்ட யாழி முகன்கிற இலங்கை வேந்தன் பார்த்தா. ஆத்திரத்தில் அங்கமெல்லாம் துடி துடிக்க தன்னுடைய பெரும் சேனைகளை திரட்டுனா. எதிர்வந்த வீரவாகுவ வழிமறித்து யுத்தம் செய்தான்.
எதிர்வந்த படையோடு யமன் போல எதிர்த்து போரிட்டாரு வீரவாகு. அனைவரையும் ஒரு சேர யமப்பட்டினத்துக்கு அனுப்பி வைத்தாரு. கதிரவனும் மறைந்து மாலை காலம் ஆயிடுச்சு. மாலை பொழுது முடிவதற்குள்ள செந்தி மாநகரம் வந்து சேர்ந்தாரு. அங்கு கோயில் கொண்டிருந்த முருகப்பெருமானுடைய திருவடி வணங்கி, எம்பெருமானே, தேவர்களை விடுவித்து சிறப்புடன் வாழ தாங்கள் சொன்ன தூதை சூரபத்மன் ஏற்க மறுத்துவிட்டான். மாறாக என்னையும் சிறைப்பிடிக்க படைகளை ஏவினான். உமது திருவருளால் எதிர்த்தவர் அனைவரையும் அழித்து திரும்பி வந்தேன்னு சொன்னாரு வீரவாகு. அவனுடைய விதி அவ்வாறு இருக்கும்போது எப்படி நல்வழி திரும்புவான்? நாளையே சூரபத்மன் மீது போர் தொடுப்போம்னு முருகன் திருவாய் மலர்ந்தாரு. அதே நேரத்தில் அடித்து நொறுக்கப்பட்ட வீரமகேந்திர நகரில் கண்ணிமைக்கும் நேரத்தில் வந்து முடிந்துவிட்ட அலங்கோலங்களை எண்ணி வருந்தி இருந்தா சூரபத்மன். இந்த நிலையை பார்த்த அமைச்சன் தர்மகோபன் சூரபத்மனுடைய வலிமைகளை நினைவுபடுத்தி சோகத்திலிருந்து அவனை மீட்டெடுத்தான். புதிய வேகத்தோடு எழுந்த சூரபத்மன் நான்முகனை அழைத்து வர ஆணையிட்டான். ஒற்றர்களப்ப, இந்திரன் நான்முகன் அனைவரும் தற்போது கந்தன் பாதுகாப்பில் திருச்செந்தூரில் இருக்கின்றனர். இனி அவர்கள் இங்கு வரமாட்டார்கள். அங்கு அசுரர்கள் சென்று அழைக்கவும் இயலாதுன்னு சொன்னாங்க. உடனே சூரபத்மன் வேறு அண்டங்களில் உள்ள நான்முகன் அழைத்து வருமாறு உத்தரவிட்டான். அவ்வாறே வேறு அண்டத்திலிருந்து ஒரு நான்முகன் வந்தா. அழிந்துவிட்ட வீரமகேந்திர நகர மீண்டும் புது பொலிவோடு உருவாக்கித்தர நான்முகனுக்கு ஆணையிட்டான் சூரபத்மன். அந்த நான்முகனும் அவ்வாறே முன்போல அழகிய வீரமகேந்திரத்தை உருவாக்குனான். மறுபடியும் அத்தாணி மண்டபத்தில் சிங்க ஆசனத்தில் ஏறி அமர்ந்தா சூரபத்மன். அப்போ ஒற்றர்கள் சூரபத்மன் கிட்ட வந்து, முருகன், இந்திரன், நான்முகன், திருமாலுடன் இருக்க 109 ருத்ர வீரர்களோடும் பூதகணங்களோடும் உம்மோடு போர் தொடுக்க திருச்செந்தூருக்கு வந்துள்ளனர்னு சொன்னாங்க. அடுத்து செய்ய வேண்டியது என்னன்னு முடிவு செய்ய அமைச்சர்கள், தனது மைந்தர்கள், படை தளபதிகள்னு அனைவரையும் உடனே அத்தாணி மண்டபத்துக்கு அழைத்தான் சூரபத்மன். வீரவாகு என்னும் ஒற்றன் வந்தது, தமது படைகளை அழித்தது, வீரமகேந்திர நகரை துவம்சம் செய்தது, எதிர்த்த படைகளையும் தனது இளைய மகன் வஜ்ரவாகுவையும் கொன்றது, யாழிமுகன், அதிவீரன் என்ற இலங்கை அரசர்கள் வீழ்ந்தது, தாரகன் அழிந்தது, கிரவுஞ்சமலை வீழ்ந்தது, தன் மீது படையெடுக்க முருகன் திருச்செந்தூரில் முகாமிட்டிருப்பதுன்னு அனைத்து விவரங்களையும் சொல்லி, அச்சிறுவனாம் சிவமைந்தனையும் அவனது கூட்டத்தையும் அழித்து வர நானே யுத்தம் செல்ல முடிவு செய்துள்ளேன், அது குறித்து உங்கள் அபிப்பிராயங்கள் என்னன்னு கேட்டு நின்றார் சூரபத்மன். இத்தனையும் செய்து முடித்த அந்த வீரவாகு தூதனை குறைத்து மதிப்பிட்டதும், தாரகனையும் கிரவுஞ்சமலையையும் வீழ்த்திய முருகனை சிறுவன் என எண்ணியதும் தவறு. தீயானது சிறிதாக இருந்தாலும் உடனே அணைக்காது போயின் அது பரவி உலகையே அழித்துவிடும். அப்படி இருக்க இதுவரையில் அந்த முருகன் மீது நீர் போர் தொடுக்காது காலம் தாழ்த்தியது நம் குற்றமே. ஆனாலும் நாங்கள் இத்துணை பேர் இருக்கும்போது நீர் வலிய முந்தி களம் புகுவதா? இதைவிட அவமானம் எங்களுக்கு வேறு என்ன வேண்டும்? எங்களில் தகுதி பெற்றவர் யார் என நீர் நினைக்கின்றீரோ அவருக்கு ஆணையிடுங்கள். இப்போதே முருகனையும் அவன் கூட்டத்தையும் கைது செய்து உம் காலடியில் வந்து விழ செய்கிறோம்னு அங்கிருந்த பலரும் சொன்னாங்க. இதையெல்லாம் மௌனமாக கேட்டுட்டு இருந்த சூரபத்மனுடைய தம்பியான 1000 தலைகள் கொண்ட சிங்கமுகன் பேசத் தொடங்கினான். வேந்தர்க்கெல்லாம் வேந்தே, இதுவரைக்கும் இவர்கள் கூறியவை எல்லாம் அழிவிற்கு அச்சாரம் கொடுப்பதாகவே அமைகின்றது. சயந்தன் முதலான தேவர்களை நீர் சிறை வைத்தீர். இந்திரனின் அமராவதி நகரை தீக்கிரையாக்கினீர். இந்திராணியை அபகரிக்க முயற்சி செய்தீர். தேவர்களையும் தவம் செய்யும் முனிவர்களையும் தாங்க முடியாத கொடுமைகளுக்கு உட்படுத்தினீர். இதற்கு முன்பு இவ்வாறு தேவர்களுக்கு தீங்கிழைத்த அசுரர்கள் எவரேனும் வாழ்ந்ததாக சரித்திரம் உண்டோ? சிவபெருமான் 108 யுகங்கள் வாழ உங்களுக்கு வரம் தந்தார். அந்த யுகத்தின் இறுதி காலம் நெருங்கிவிட்டதை நீர் அறியவில்லை. என் சக்தியின்றி வேறு எந்த சக்தியும் உன்னை அழிக்காது என வரம் தந்த அந்த சிவபெருமான் இப்போது உன்னை அழிக்க அனுப்பியிருப்பது தனது சக்தியான முருகன் அல்லவா? அதையும் நீர் அறியவில்லை. இப்போதும் காலம் கெட்டுவிடவில்லை. உடனே தேவர்களை விடுதலை செய்தால் அந்த முருகன் இங்கு வரப்போவதே இல்லை. நீயும் உன் சுற்றமும் நிலையான செல்வங்களோடு இன்னும் யுகம் பல சீரோடும் சிறப்போடும் வாழலாம். போர்தான் என்று முடிவெடுத்துவிட்டால் நாளைய போரில் நீ மட்டுமல்ல, நான் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த நம் அசுர குலமே அந்த கந்தனின் வேல்பட்டு அழிவது உறுதின்னு சொன்னான்.
சிங்கமுகனோட இந்த வார்த்தைகள் தீயாகி சூரபத்மனுடைய செவிகளை சுட்டுச்சு. சீறி எழுந்து பேசத் தொடங்கினான் சூரபத்மன். எத்தனையோ களம் கண்டு வெற்றி வாகை சூடிய சிங்கமுகா, உனக்கு இப்போது சித்தம் கலங்கிவிட்டது. அதுதான் ஒரு பேடியைப் போல் பேசுகின்றாய். சிவபெருமான் எனது வாழ்விற்கு காலக்கெடு வைத்து வரம் தந்ததாக புதிதாக ஒரு கதையை கட்டுகின்றாய். வரம் கொடுத்த சிவனே மாயம் செய்து வலிய வந்து என்னோடு போர் தொடுப்பாரோ? அப்படி எதுவும் நடக்காது. மேலும் தேவர்கள் யுகம் யுகமாய் நமது அசுரர்களை அழித்து வருகிறார்கள். எனவே அவர்களை சிறைப்பிடிப்பதும் அடக்கி ஆள்வதும் நம் அசுரர் குல நீதி. அதையே நானும் செய்து வருகிறேன். ஒருபோதும் தேவர்களை சிறையில் நின்று விடுவிக்க மாட்டேன். எதிர்த்து வருபவர் யாராயினும் அனைவரையும் சிறையிடுவேன். அந்த சிவனே நேர் வந்தாலும் அவரோடும் மோதி நிற்பேன். நீ இப்போது குலநெறி கெட்டுவிட்டாய். உனது வீரம் செத்துவிட்டது. உன்னை என்னுடன் பிறந்தவன் என சொல்வதே வெட்கக் கேடு. உயிருக்கு பயந்தவனே, ஓடிப்போய் உனது மறைவிடத்தில் உல்லாசமாக வாழ்ந்திடு. நானே போர் தொடுப்பேன், பகை முடிப்பேன், முருகனை சிறையிடுவேன்னு கர்ஜித்தான். இந்திரனும் நான்முகனும் திருமாலும் தேவர்களும் விதியின் கையில் சிக்கித் தவிக்கும் போது அசுரர்கள் நாம் மட்டும் விதிவிலக்கா என்ன? ஆம், இப்போது ஊழ்வினை வேலை செய்கிறது. இப்படியெல்லாம் நினைச்ச சிங்கமுகாசுரன் தானும் விதியின் வழியே தன்னுடைய பயணத்தை மேற்கொள்வது போல பேச முற்பட்டான். வேந்தே, மன்னிக்கவும். ஏதோ மதியில் தோன்றிய சிறிய பிழையால் தவறுதலாய் பேசிவிட்டேன். எக்காலத்திலும் எனக்கு முன்பாக நீர் யுத்தம் மேற்கொள்ளக்கூடாது. நானே படையோடு முன் சென்று பகைவரை வென்று உன் காலடியில் அவர்களை வீழ்த்துகிறேன்னு சொன்னான். இது கேட்டுட்டு சூரபத்மன் பெருமகிழ்ச்சி கொண்டு சிங்கமுகனை கட்டித்தழுவினான். எல்லோரையும் படைகளோடு ஆயத்தமாக இருக்க ஆணையிட்டான். அதே நேரத்தில் செந்தூரில் குடிகொண்டிருந்த முருகன், நான்முகன், திருமால், இந்திரன் முதலான தேவர்களை வரவழைத்தாரு. இப்போதே நாம் சூரபத்மனின் வீரமகேந்திரபுரம் நோக்கி புறப்படுவோம்னு சொன்னாரு. அதை கேட்ட தேவர்கள் தங்களுடைய துன்பம் தொலைந்ததுன்னு மகிழ்ச்சி கடல்ல திளைத்தாங்க. முருகன் வீரவாகுவை அழைத்து தன்னுடைய தேரை கொண்டு வருமாறு பணித்தாரு. வாயுதேவன் சாரதியா விளங்க பொன்னால் மின்னும் புனித தேர் வந்து நின்றுச்சு. வேலவன் பொன் தேரில் ஏறி அமர்ந்தாரு. நான்முகன் அன்னப்பறவை மீதும், திருமால் கருட வாகனத்திலோ, இந்திரன் தன்னுடைய புஷ்பக விமானத்திலோ, மற்ற தேவர்கள் அவரவர்களுடைய வாகனங்களிலோ ஏறி அமர, லட்சத்து எட்டு வீரர்களோ தம்பிகளோ சூழ்ந்து வர, சங்கு முழங்க, தேவர்கள் மலர் மாறி பொழிய, இறைவன் முருகன் வான்வழியே வீரமகேந்திரபுரத்துக்கு போனாரு. நகருக்கு வெளியில பாசறை அமைத்தாரு. அங்க படைகள் சூழ பகவான் முருகன் எழுந்தருளியிருந்தாரு. இது அறிந்த நாரத முனிவர் சூரபத்மன் கிட்ட போனாரு. சூரபத்மன் நாரதரை நோக்கி, யார் நீனு மிரளுமாறு கேட்டா. நாரத முனிவரோ, நான் கைலாயத்தில் வாழ்பவன். உமது குலகுரு சுக்கராச்சாரியாருக்கு நெருங்கிய நண்பன். உமக்கு ஒரு செய்தி கொண்டு வந்துள்ளேன்னு சொன்னாரு. என்ன செய்தின்னு சூரபத்மன் சினத்தோடு கேட்டான். இந்திரன், நான்முகன் அனைவரும் சிவமைந்தன் முருகனிடம் அடைக்கலமாயினர். அவர்களுடைய துயர் நீக்க முருகன் உறுதி தந்து வேலோடு வந்து உன் தம்பி தாரகாசுரனையும் கிரவுஞ்ச மலையையும் வேலால் வதைத்து திருச்செந்தூரில் இருந்தார். தனது தூதனாக வீரவாகுதேவரை அனுப்பி வைத்தார். அவர் உமக்கு தூது சொல்லி போகும்போது உமது நகரத்தை அழித்து சென்றார். இன்று அந்த முருகன் தன் படையோடு வந்து உமது நகரத்தின் வடக்கு திசையில் பாசறை அமைத்து தங்கியுள்ளார்னு சொன்னாரு. எரிகின்ற நெருப்பில் எண்ணெய் சொரிய அது பொங்கி மேல் எழுந்தது போல இது கேட்டுட்டு வெகுண்டெழுந்தான் சூரபத்மன். இப்போதே என் மைந்தன் பானுகோபனை படையோடு அனுப்பி அந்த சிறுவனை சிதைத்து விடுகிறேன்னு சூரபத்மன் சொன்னான். உடனே அதை செய், அதுதான் உமக்கும் நல்லது உலகத்திற்கும் உகந்ததுன்னு சொல்லி தன்னுடைய வேலையை ஆரம்பித்தாரு நாரத முனிவர். சூரபத்மன் தன்னுடைய மைந்தனான பானுகோபனை அழைத்து, இப்போதே நீ படை திரட்டி பகை வென்று அவர்களை சிறைப்பிடித்துவான்னு ஆணையிட்டான். பானுகோபன் தன்னுடைய தந்தையை வணங்கி, வென்று வருகிறேன்னு அங்கிருந்து தன்னுடைய இருப்பிடத்துக்கு போய் சேர்ந்தான். பல லட்சமான அசுரப்படைகளை ஒன்று சேர்த்தா பானுகோபன். துர்க்கையை வணங்கி 30,000 குதிரைகள் பூட்டப்பட்ட மாபெரும் தேரில ஏறி அமர்ந்தான். முருகன் இருக்கிற இடத்துக்கு செல்லுமாறு தன்னுடைய சாரதிக்கு வாய்மொழி விடுத்தான். பானுகோபன் புறப்பட்டதை அறிந்த நாரத முனிவர் முருகன் கிட்ட வந்து வணங்கி நின்னாரு.
இறைவா, சூரபத்மனுடைய மைந்தனான பானுகோபன் கொடிய படைக்கலன்களையும் தேவ படைக்கலன்களையும் மிகுதியாக கொண்டவன். மாயங்கள் செய்வதில் வல்லவன். தனது வச்சிரப்படைகள் பல லட்சம் பேரோடு உம்மை எதிர்க்க வருகின்றான்னு சொன்னார். அதை கேட்ட முருகப்பெருமான் வீரவாகு தேவரை அழைத்து, இப்போதே உமது 108 வீரர்களுடனும் மற்றும் பூதகணங்களுடனும் சென்று வீரமகேந்திரபுரத்தை முற்றுகையிடு. எதிர்வரும் சூரபத்மனுடைய மைந்தன் பானுகோபனையும் அவனுடைய படைகளையும் வென்று வருவாயாகனு அருள் புரிந்தார். வீரவாகு போர்க்கோலம் பூண்டாரு. போர் சங்கு முழங்க 100,000 படை வீரர்களும் பூதகணங்களும் சூழ வீரமகேந்திரபுரத்தை அடைந்தார். இதை பார்த்த அசுர ஒற்றன் இந்த விஷயத்தை பானுகோபன் கிட்ட போய் தெரிவித்தான். இன்றோடு அவன் அழிந்தான்னு முழக்கமிட்டு தலைவாயில் கதவை திறந்து கொண்டு பூதகண படைகளை எதிர்த்து போர்க்களத்தில் புகுந்தா பானுகோபன். அசுரர்களும் தேவர் படைகளும் மோதி நின்றுச்சு. அனலைங்கிற அசுர வீரன் சிங்கன்கிற பூதப்படை தலைவனோடு மோதுனான். சிங்கன் அனலைய கைகளால் பற்றி தரையில் அடித்து அவனுடைய உயிரை மாய்த்தான். சண்டன்கிற அசுரன் எதிர்த்து வர அவனோடு போர் செய்த சிங்கன் மயக்கமுற்றான். அது கண்ட நீலன்கிற பூதப்படை தலைவன் அங்கு போக வழிமறித்து அவனை மாயன்கிற அசுரன் எதிர்கொண்டான். நடந்த யுத்தத்தில் நீலன் மாயனுடைய இரத்தத்தை குடித்து கொன்றான். மயங்கியிருந்த சிங்கன் நிலை தெளிந்து மறுபடியும் சண்டனோடு சண்டையிட்டான். தன்னுடைய வலிய கால்களால் சண்டனை மிதித்தே கொன்று தன்னுடைய சினத்தை தணித்து கொண்டா சிங்கன். சண்டன் இறந்ததை கண்ட அசமுகன்கிற கொடிய அசுர தலைவன் மறித்து போர் செய்தான். மதுங்கிற பூதப்படை தலைவன் மறித்து போர் செய்தான். இருவருக்கும் இடையில அசமுகன் திருமால் சக்கரத்தை ஏவினான். ஆயுதம் ஏதுமின்றி மது நின்றதால சக்கரம் அப்படியே திரும்பி அதை ஏவின அசமுகனையே கொன்னுச்சு. அசுரர்களுடைய தேர்கள் அழிஞ்சுது, குதிரைகள் மாய்ந்துச்சு, அசுரப்படைகள் மழை என செத்து விழுந்து கொண்டிருந்தாங்க. இதை பார்த்த பானுகோபன் சினம் கொண்டு தன்னுடைய மலை போன்ற வில்ல வளைத்து கொண்டு படைகளுக்கு மத்தியில் புகுந்தான். எதிர்த்து வந்த 108 பூதப்படை தலைவர்களையும் வென்றான். அதை பார்த்த கபாலி, அண்டலோச்சனன், நிரஞ்சன், ருத்ரன், அகண்டன், தண்டகன் முதலான 100,000 வீரரும் பானுகோபனை எதிர்த்து போர் செய்தாங்க. ஆனால் அனைவரும் தோற்றாங்க. அசுரப்படைகள் மீண்டும் புதிய எழுச்சியோடு பானுகோபனை சூழ்ந்து கொண்டு மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தாங்க. இதை பார்த்த வீரவாகு பானுகோபனை எதிர்த்து போர் செய்தாரு. பானுகோபனும் வீரவாகு தேவரும் பலவித படைக்கலன்களை மாறி மாறி பிரயோகித்த வண்ணம் போர் புரிந்தாங்க. பானுகோபன் விடுத்த தேவ படைக்கலன்கள் அனைத்தும் வீரவாகு தேவர்கிட்ட சரணடைந்ததை பார்த்து பானுகோபன் அதிர்ச்சியுற்றான். கடைசியாக மோகக்கணையை செலுத்தினான் பானுகோபன். அந்த அஸ்திரமானது வீரவாகு தேவரையும் 108 பூதகணங்களையும் மயங்கி விழ செஞ்சுது. இருந்த இடத்திலேயே இதை அறிந்த இறைவன் முருகப்பெருமான் அமோகக்கணைங்கிற பெரும் அஸ்திரத்தை உருவாக்கி எம்மவர் நலம் பெற பானுகோபனின் மோகக்கணையை அழித்து திரும்பிவான்னு ஏவினாரு. அவ்வாறே அது செயலாக்கம் செய்ய அனைவரும் உணர்ச்சி பெற்று எழுந்தாங்க. பானுகோபன் பதை பதைத்து நின்றான். என்ன மாயம், எப்படி இது நடந்ததுன்னு ஆச்சரியத்தில் மூழ்கி நின்றான். எழுந்த வீரவாகு பானுகோபனை அழித்து விட முடிவு செய்தாரு. பாசுபதாசுங்கிற திரவத்தை ஏவ ஆயத்தமானாரு. அதை எதிர்க்க நம்மால் இயலாது, எதிர்த்தால் அழிவோம்ங்கிறத உணர்ந்த பானுகோபன் மாய உருவெடுத்து போர்க்களத்திலிருந்து மறைந்து தம்முடைய அரண்மனைக்குள்ள புகுந்தான். அன்றைய யுத்தம் அத்தோடு முடிஞ்சது. வீரவாகு தேவரும் 108 வீரர்களும் தங்களுடைய பாசறைக்கு திரும்பினாங்க. அரண்மனைக்கு போன பானுகோபனுக்கு போர்க்களத்திலிருந்து பாதியில் ஓடி வந்த இழி செயல் நெஞ்ச பிளந்துச்சு. தன்னந்தனியே தரையில தலை கவிழ்ந்து வீழ்ந்து கிடந்தான். பகை வரவல்ல வழி இல்லாம பாதியிலேயே ஓடி வந்த பானுகோபனுடைய இழி செயல ஒற்றர் மூலமா அறிந்த சூரபத்மன் வருத்தமும் பெருத்த சினமும் கொண்டான். மைந்தரும் வேண்டா, தம்பியரும் வேண்டா, நாளை நானே செல்வேன், எதிரிகளை சிரமறுப்பேன்னு கர்ஜித்தான். பொழுது புலர்ந்துச்சு. சூரபத்மன் போருக்கு ஆயத்தமானான். அசுரப்படைகள் கடலென புறப்பட்டுச்சு. சிங்கமுகாசுரனுடைய மகனான அதிசூரனும் தாரகாசுரனுடைய மகனான அசுரேந்திரனும் படைகளுக்கு தலைமை பொறுப்புகளை ஏற்றாங்க. சூரனோட வரவை இந்திரன் முருகன் கிட்ட அறிவித்து அவருடைய திருவடி தொழுது நின்றான். வாயுதேவன் தேர ஓட்டி வர முருகன் அதில் ஏறி அமர்ந்தாரு. கூறிய வேலை கையில் பிடித்தாரு. வீரவாகுவோ 8 தலைவர்களோ 100,000 வீரர்களோ ஒன்று சேர்ந்து பூதகணங்கள் ஆர்ப்பரிக்க முருகனுடைய படைகள் சூரனுடைய படைகளை எதிர்கொண்டாங்க.
பூதப்படையினர் அசுரர்கள் மீது மரங்களையோ மலைகளையோ கழு முட்டைகளையோ சக்கரங்களையோ வேல்களையோ கலப்பைகளையோ வீசி போர் புரிந்தாங்க. அசுரர்கள் சினந்து போய் அம்பு, கணிச்சி, தண்டு, சக்கரம், சூளம், முசலம், முட்களம், கப்பணம் முதலான ஆயுதங்களை எரிந்து போர் புரிந்தாங்க. அசுரர்கள் அதிக அளவில் அழிஞ்சாங்க. இதை பார்த்த சிங்கமுகனுடைய மகனான அதிசூரன் சினம் கொண்டு மிகுந்த வன்மையோடு பூதப்படைகளை தாக்குனான். பூதப்படைகள் சிதறி ஓட முற்பட்டுச்சு. இதை பார்த்த பூதப்படை தலைவனான உக்கிரன் அதிசூரனை எதிர்த்து போர் செய்ய தொடங்கினான். இருவருக்கும் இடையில உக்கிரமான போர் நிகழ்ந்துச்சு. அப்ப சிவப்படைக்கலனை ஏவி விட்டா அதிசூரன். உலகையே நொடையில உருக்குலைக்கிற சிவபெருமானுடைய படைக்கலத்தை எதிர்க்க எவரால இயலுங்கிறத முற்றிலுமா உணர்ந்த உக்கிரன் தன்னுடைய ஆயுதங்களை கீழே போட்டு சீறி வர சிவப்படைய தொழுது நின்றான். நிராயுத பாணியாக நிற்கும் எவர் மீதும் சிவப்படைக்கலனை ஏவினால் அது அவனை அழிக்காது, வாழ்த்தி மீண்டும் சிவபெருமானிடமே சென்று சேர்ந்து விடுங்கிறது சிவபெருமான் அதிசூரனுக்கு அளித்த வாக்கு. வாக்கு அதுவாக அது உக்கிரனை வாழ்த்தி மறுபடியும் சிவபெருமானையே சென்றடைஞ்சது. இனி செய்வதற்கு ஒன்றுமில்லைங்கிற மனச்சோர்வோடு கலங்கி நின்ற அதிசூரன் தண்டு ஒன்றை எடுத்து உக்கிரன் அதிசூரனுடைய மார்பில் அடிக்க அதிசூரன் உயிர் துறந்தான். பூதப்படையினர் மகிழ்ந்தாங்க. அதிசூரன் மாண்டது அறிந்த தாரகாசுரனுடைய மகனான அசுரேந்திரன் புலி என சீறி பூதப்படைக்குள்ள புகுந்தான். எதிர்த்து வந்தவரை வதம் செய்தா. அவனுடைய தாக்குதலுக்கு தாக்கு பிடிக்க முடியாத பூதப்படைகள் சிதறி ஓட முற்பட்டுச்சு. இதை பார்த்து வெகுண்டெழுந்த வீரவாகு அங்கு தோன்றினாரு. இருவரும் ஒருவரையொருவர் வெல்ல தங்களுடைய வன்மை மிக்க ஆயுதங்களை வீசி போர் புரிந்தாங்க. அசுரேந்திரன் வலிமை மிக்க 3 அம்புகளை ஒரு சேர செலுத்தி வீரவாகுவுடைய தேரையும் குதிரையையும் அவருடைய கைவில்லையும் வீழ்த்தினான். இதனால சினம் கொண்ட வீரவாகு மின்னலென தன்னுடைய வாளை உருவி அசுரேந்திரனுடைய கைகளை வெட்டி தலைகளையும் அறுத்து அழிந்திட செய்தாரு. தன் தம்பியோட மைந்தர் இருவரும் இறந்து அசுரப்படைகள் சிதறி ஓடுவதை பார்த்த சூரபத்மன் சினம் கொண்டான். மேருமலை போன்ற பெரிய வில்லெடுத்து நானில் நகத்தால் தட்டி ஒலி எழுப்புனான். அந்த பேரொளி அண்டங்கள் அனைத்தையும் அதிர வச்சுது. இந்திரனும் நான்முகனும் திருமாலு பூதப்படைகளும் 108 படைத்தலைவர்களும் 100,000 வீரர்களும் அதிர்ச்சியுற்றாங்க. வில்ல வளைச்சு அஸ்தரங்களை அடுக்கடுக்க பிரயோகித்தா. அந்த அம்புகள் பூதப்படைகளுடைய தலைகளை துளைச்சுது. பூதப்படை தலைவர்கள் தளர்ந்தாங்க, தள்ளாடி வீழ்ந்தாங்க. வென்ற வேட்கையில் நின்ற சூரபத்மனுக்கு முன்னாடி வீரவாகு தோன்றினாரு. தூதுவனா வந்து வீர மகேந்திர நகரத்தை அழித்த வீரவாகு இவன் தான் அறிந்த சூரன் அடங்கா ஆத்திரம் கொண்டான். அழித்திடும் வகையில 1,000 அம்புகளை தொடுத்தா. அதை வீரவாகு தடுத்தாரு. இருவருக்கு இடையில எண்ணற்ற அஸ்திர பிரயோகங்கள் நடந்துச்சு. இருவரும் சமநிலையில இருக்க யுத்தம் தொடர்ந்து நடைபெற்றுச்சு. சூரபத்மன் அடுத்ததா அம்புகளை தொடுத்து வீரவாகுவுடைய தேரை முறித்தான். குதிரையை கொன்றான், கைவில்லையும் துண்டித்தான். அடுத்து ஒரு தண்டத்தை வீச அது வீரவாகுவுடைய மார்பை பிழக்க அவரும் மயங்கி வீழ்ந்தாரு. எதிர்ப்பார் யாருமின்றி பிண குவியல்களுக்கு மத்தியில் சிங்கம் போல கர்ஜித்து நின்றார் சூரபத்மன். நிலையறிந்த முருகன் தன்னுடைய தேரை சூரனுக்கு முன்னாடி செலுத்துமாறு பணித்தாரு. வாயு பகவானும் அப்படியே சூரபத்மனுக்கு முன்னாடி முருகப்பெருமானுடைய தேரை நிறுத்தினான். இந்திரனும் நான்முகனும் இட்டப்பணி செய்திருக்க கூப்பிட்ட குரலுக்கு திருமாலும் ஓடி வர, பஞ்சபூதங்களும் பணிவிடை செய்ய, கோடான கோடி தேவர்களும் என்னை துதித்து வணங்க, எனையன்றே வேறு எவரும் உன்னை எதிர்த்து வெற்றி பெற இயலாது என அந்த சிவனே எனக்கு வரம் வழங்கியிருக்க, சிறு பாலகனானனி என்னை எதிர்ப்பதும் முறையோ, வெல்வதும் நடக்குமோன்னு ஏளனமா சிரித்தா சூரபத்மன். அனைத்தும் உடையவன் என ஆணவம் கொண்ட அற்பனே, சிவபெருமானுடைய நெற்றிக் கண்ணில் தோன்றும் ஒரு சிறு பொறியே இந்த அகிலத்தையே அழிக்கும். நான் இன்றே உன்னை அழிக்கின்றேன்னு சொன்னாரு முருகன். இதை கேட்டுட்டு சினம் கொண்ட சூரபத்மன் வில்லெடுத்து வலிய மின்னலை போல வரிசையா அம்பு மழைதன ஆறுமுகனை நோக்கி விடுத்தா. அவைகளையெல்லாம் செயலிழக்க செய்தாரு முருகன். வாள், வேல், சூளம், கதைன்னு எண்ணிலடங்கா ஏவுகணைகளை செலுத்தினா சூரபத்மன். அத்தனையோ ஆறுமுகன் தொடுத்த கணையால அழிஞ்சு போச்சு. சினம் கொண்ட சூரன் வரம் கொண்ட சிவப்படையை ஏவுனா. அண்டங்கள் மிரள சீறி வந்த அந்த பெரும் படைய தன்னுடைய கைகளால பற்றி தம்மிடமே தக்க வைத்தாரு இறைவன் முருகன்.
ஆறுமுகன் வில்லெடுத்து அம்பு தொடுத்து சூரபத்மனோட தேரை முறித்தாரு, குடையை சாய்த்தாரு, அவனோட மணிமுடியை வீழ்த்தினாரு. பக்கத்துணையா வந்த படைகள் அழிஞ்சுது, பலம் வாய்ந்த படைக்கலன்கள் நலம் கெட்டு களமூஞ்சுது. பார்ப்பதற்கே பரிதாபமா ஒரு பரதேசி போல நின்றா சூரபத்மன். தாரகனை வதம் செய்தோம், கிரவுஞ்ச மலையை அழித்தோம், வீரவாகுவை தூது அனுப்பினோம். நீயோ நீதிக்கு தலை வணங்க மறுத்து போர்க்களமும் வந்தாய், இக்கதி கொண்டாய். இமைப்பொழுதில் இப்போதே உன்னை கொள்வோம். இருப்பினும் நீ நிராயுத பாணியாக நிற்பதால் சற்று காலம் தாழ்த்துகிறோம். இப்போதும் நீ மனம் திருந்தி தவறுக்காக வருந்தி முறையாக தேவர்களை விடுதலை செய்தால் உயிர் பிழைக்கலாம். இல்லையேல் உன்னுயிர் உனக்கு இல்லை. ஏற்றுக்கொள்கிறாயா அல்லது இறக்கப் போகிறாயான்னு முருகன் கேட்டு நின்னாரு. சிவபெருமான் தனக்கு அளித்த வரம் ஒருபோதும் பொய்யாகாது. நம்மை இவன் அழிக்க முடியாது. இப்போது தருணம் சரியில்லை. இங்கிருந்து மறைந்து மீண்டும் பெரும் படையோடு வந்து இவனை வெல்வோம்னு மனசில் நினைச்சிட்டே தன்னுடைய மாய வித்தையால் அங்கிருந்து மறைந்து தன்னுடைய இருப்பிடத்துக்கு போய் சேர்ந்தான் சூரபத்மன். பூதப்படைகள் வீரமகேந்திர மதில் வாயில் அடைந்து அந்த நகரத்துக்கு அழிவுகளை ஏற்படுத்தினாங்க. மதில் சுவர்களை தகர்த்தாங்க, கோபுரங்களை பெயர்த்து கடல்ல எரிந்தாங்க. எதிர்த்து வந்த அசுரப்படைகளையோ அதனுடைய தலைவனான அதிகோரனையோ கொன்றுமாய்த்தாங்க. அன்றைய போர் முடிவுக்கு வந்து அனைவரும் பாசறைக்கு திரும்பினாங்க. ஆறுமுகனிடமிருந்து தப்பி தலைமறைவான சூரபத்மன் அந்த புறத்துல மௌனமா விழித்திருந்தான். தன்னுடைய தந்தை போருக்கு சென்றதையோ அதுக்கப்புறமா தப்பி தலைமறைவாய் வந்து சேர்ந்ததையோ ஒற்றர்கள் மூலமா அறிந்த பானுகோபன் வருத்தம் கொண்டு தன்னுடைய தந்தையை வந்து சந்தித்தான். நாங்கள் இருக்கும்போது இப்படி நீங்கள் தனியே போருக்கு சென்றது சரியாகுமா? அச்சிறுவன் உங்களது பெருமைக்கும் வலிமைக்கும் நிகராவானோ? சிறு முயலொன்றை சிங்கம் வீழ்த்தினாலும் அது அந்த சிங்கத்திற்கு பெருமையாகுமா? வீண் கவலை வேண்டாம், எனக்கு உத்தரவு தாருங்கள். நாளை நான் படையெடுத்து பகைவர் முடித்தலை நெறித்து வெற்றியை உங்கள் பாதங்களில் பங்கைய மலராக சூட்டுகிறேன். இல்லையேல் அந்த போர்க்களத்தினின்றும் திரும்ப மாட்டேன். இது சத்தியம்னு சொன்னான் பானுகோபன். இதை கேட்டுட்டு சூரபத்மன் மகிழ்ந்து போய், பானுகோபா, தேவர்களையும் மூவர்களையும் வென்றது போல எளிதில் வெல்லக்கூடிய சிறுவன் அல்ல அந்த முருகன். அவன் சிவனின் சக்திக்கு இணையாக விளங்குகிறான். அவனை சிவனிடம் வரம் பெற்ற யான் அல்லாது பிறர் யாரும் வெல்ல முடியாது. எனவே முருகனோடு நான் மட்டும் மோதுவதே மிக பொருத்தமாக அமையும். நாளை நீ படை நடத்தி தூதுவனாக வந்து நம்மை அவமதித்து நமது நகரத்தை அழித்த அந்த வீரவாகுவையும் அவனுடைய கூட்டத்தையும் அழித்துவான்னு சொன்னான். ஆகட்டும் தந்தையே, அப்படியே செய்து முடிக்கிறேன்னு சொல்லி வணங்கி இடம்பெயர்ந்தா பானுகோபன். மறுநாள் பொழுது புலர்ந்துச்சு. பானுகோபன் யுத்த நியமங்களை மேற்கொண்டான். தன் தந்தை சூரனுடைய தாயான மாயை என்பவளை துதித்து வரவழைத்தான். என் தந்தையின் தாயே, முந்தைய யுத்தத்தில் நான் முருகனின் தூதுவனான வீரவாகுவுடன் போரிட்டு தோற்றேன். படைக்கலன்கள் அத்தனையும் அழிந்தன. அவமானத்தோடு அங்கிருந்து மறைந்து வந்தேன். இன்றைய போரில் அந்த வீரவாகுவை கொன்று நான் வெற்றி பெற வேண்டும். அதற்கு நீயே வழி செய்ய வேண்டும்னு வணங்கி நின்றா. மாயையப்ப, பானுகோபா, நீ விரும்பிய வண்ணம் வலிமை மிக்க மாயப்படை இதோ பெற்றுக்கொள்னு சிறந்த ஆயுதம் ஒன்றை வழங்க பானுகோபனும் அதை பெற்றுக்கொண்டா. நீ இந்த படைக்கலனை மறைந்திருந்து மட்டுமே பிரயோகிக்க வேண்டும். இன்றைய வெற்றி உனதாகட்டும்னு வாழ்த்தி மாயை மறைந்தா. நால்வகை சேனைகளோ 40 லட்சம் படைகளோ குவிந்து வர பானுகோபன் மதில் வாயில திறந்து வெளிவந்தான். ஒரு ஒற்றனை அழைத்து, நீ உடனே ஏமக்கூடத்தில் இருக்கும் வீரவாகுவை சந்தித்து நான் படையுடன் போரிட காத்திருப்பதை கூறி அவனை இங்கே வருமாறும் இன்றோடு அவன் கதை முடியும் என்பதையும் கூறிவான்னு சொன்னான் பானுகோபன். வீரவாகுவும் இதை கேட்டுட்டு போர்க்கோலம் பூண்டாரு. இரண்டு புயல்கள் ஒன்றையொன்று எதிர்த்தது போல இரு படைகளும் மோதிச்சு. செத்து விழும் குதிரைகளும் யானைகளும் மலையா குவிஞ்சுது. அதுல ஒழுகிய ரத்தம் ஆறாக பெருகி பாஞ்சுது. பானுகோபனும் வீரவாகுவும் நேர் எதிரில் நின்று அஸ்திரங்களை பிரயோகித்து போர் புரிந்தாங்க. வீரவாகு இறுதியில வீரபத்திரர் படைக்கலனை ஏவி அனைத்தையும் அழித்தாரு. அதுல அசுரர்கள் படை அழிஞ்சுது. பானுகோபன் இறுதியா சிவப்படைக்கலனை பிரயோகித்தான். வீரவாகுவு தன் வசமிருந்த சிவப்படைக்கலனை எதிர்த்து ஏவினாரு. இரண்டும் புறப்பட்டதும் பூலோகம் அதிர்ந்துச்சு. அண்டங்கள் உருண்டுச்சு, கோள்கள் திசை மாறுச்சு. தேவர்கள் அசுரர்கள்னு எல்லோருமே அதிர்ந்தாங்க.
நொடிப்பொழுதில் அந்த சிவப்படைக்கலன்கள் பெரிய பிரளயத்தையே உண்டு பண்ணி அதுக்கப்புறமா சாந்தமடைந்து எய்தவர்களுடைய கரங்களுக்கே திரும்பி போச்சு. பானுகோபன் திகச்சு நின்னா. இனி பிரயோகிக்க வலிமையான ஆயுதம் எதுவும் இல்லைங்கிறத உணர்ந்த அவன் அருவமாகி ஆகாயத்தில் மறைந்தான். மாயை தன கருளிய படைக்கலத்தை பூஜித்து வீரவாகு மற்றும் அவருடைய படைகளை நோக்கி மறைந்திருந்து ஏவனா பானுகோபன். அந்த மாயக்கனை அனைவருடைய உணர்ச்சிகளையும் அறுத்து மயங்க செய்து அனைவரையும் வான்வழியே தூக்கிட்டு போச்சு. நடுக்கடலுக்கு உள்ள அவங்களை ஆழ்த்தி மடிய செஞ்சது. மறைந்திருந்து அனைத்தையும் கண்டு மகிழ்ந்த பானுகோபன் வீரவாகவும் அவனுடைய கூட்டமும் அழிந்தனன்னு தன்னுடைய தந்தை சூரபத்மனு சேர்ந்தான். தான் பெற்ற வெற்றியை தந்தை கிட்ட தெரிவிக்க சூரபத்மன் தன்னுடைய மகன் பானுகோபனை ஆரத்தழுவி மகிழ்ந்திருந்தான். இந்த அவல நிலையை பார்த்த தேவர்கள் முதலானோர் இறைவன் முருகனுடைய திருவிடத்தை அடைந்தாங்க. வீரவாகுவுக்கும் அவருடைய தம்பிமார்களுக்கும் நேர்ந்த கதியை எடுத்து கூறி வணங்கி நின்னாங்க. நீ இப்போதே சென்று மாயை அருளிய அந்த படைக்கலனை அழித்து வீரவாகு மற்றும் தம்பியர் உள்ளிட்ட படைகள் அனைத்தையும் உயிர்ப்பித்து பத்திரமாக இங்கு கொணர்ந்து சேர்ப்பாயாகனு இறைவன் முருகன் தன்னுடைய சக்திவேலுக்கு உத்தரவு தந்தாரு. உடனேயே சக்திவேல் விண்ணில் சீறி பாஞ்சுது. நடுக்கடலை அடைஞ்சுது. மாயைங்கிற அந்த அஸ்திரத்தை அங்கேயே அழிச்சுது. நீரில் மூழ்கி கிடந்த அனைவருக்கும் உணர்வு நல்கி உயிரையும் மீட்டுச்சு. அனைவரும் உறங்கி எழுந்தது போல எழுந்து கடல் மேலே வந்தாங்க. வீரவாகுவோ அவருடைய தம்பியரும் தங்களை மாயத்தாழ வீழ்த்திய அந்த பானுகோபனுடைய நகரை அழித்து அவனையும் கொல்ல வேண்டும்னு முடிவெடுத்து வீரமகேந்திர நகரத்துடைய மேற்கு வாயில அடைந்தாங்க. மதில் சுவர்களை தகர்த்தாங்க. கோபுரங்களை பெயர்த்து கடல்ல வீசினாங்க. இதை பார்த்த புலிமுகன்கிற அசுரன் தன் படைகளோடு எதிர்த்து போரிட்டான். சிங்கன்கிற பூதத்தலைவன் அவனோடு போரிட்டு அவனுடைய உயிரை பறித்தான். எதிர்த்து வந்த அசுரப்படைகளை பூதப்படைகள் சிதைத்து அழிச்சுது. அதுக்கப்புறமா வீரவாகு அம்புகளை எய்தி அந்த நகரத்தையே தீப்பற்றி எரிய செய்தாரு. அசுர ஒற்றன் ஒருவன் ஓடோடி சூரபத்மனுக்கு முன்னாடி போய் நடந்த விவரங்களை சொல்லி நின்னான். சினம் மிகுந்த சூரபத்மன் உடனே மேகக்கூட்டங்களை அழைத்து எரிகின்ற நெருப்பு அணைக்க ஆணையிட்டான். சூரனோட ஆணைப்படி தீய அணைத்தா வீரவாகுவுடைய கோபத்துக்கு இரையாக நேரிடும். அப்படி செய்யலேனா சூரனுடைய தண்டனையை அனுபவிக்க வேண்டி வரும். இரண்டில் வீரவாகுவுடைய கையால இறப்பதே மேலுங்கிற முடிவுக்கு வந்து பற்றி எரிந்த நெருப்பை மேகக்கூட்டங்கள் அணைச்சுது. அதை பார்த்து வீரவாகு கோபம் கொண்டாரு. நாரத முனிவர் அப்போ அங்கே வந்து வடவை தீங்குற அஸ்திரத்தை பிரயோகிக்குமாறு வீரவாகு கிட்ட சொன்னாரு. வீரவாகுவும் அவ்வாறே அந்த அஸ்திரத்தை பிரயோகிக்க வீர மகேந்திரம் பற்றி எரிஞ்சுது. இது கண்ட சூரபத்மன், இப்போதே எனது தேரை கொண்டு வாருங்கள், வீரவாகுவையும் அந்த முருகனையும் அழித்து வருகிறேன்னு கர்ஜித்து நின்றான். அப்போ அங்கிருந்த சூரனுடைய மகனான இரணியன், தந்தையே, ஆறு முகங்களையும் பன்னிரு திருக்கரங்களையும் கொண்ட முருகன் நமக்கு வரம் தந்த அந்த சிவனே அன்றி வேறு அல்ல. இப்போதும் நாம் மனம் திருந்தி மன்னிப்பு கோரி அவன் திருவடியை நாம் தொழுதால் நாம் பிழைக்கலாம்னு அறிவுரை சொன்னான். வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சினது மாதிரி இரணியனுடைய சொற்கள் சூரனை சுட்டரிச்சுது. வெகுண்டெழுந்த சூரன், அசுரகுலத்தை அழிக்க தோன்றிய ஆள விழுதே, மதிகெட்ட மைந்தனே, இரணியனே, இப்போதே இந்த இடத்தை விட்டு அகன்றுவிடு, இல்லையேல் நானே உன்னை கொள்வேன்னு நெருப்பு பொறிகளை கக்கி நின்றான். ஊழ்வந்து உக்கரமா ஆடும்போது யார் என்ன செய்ய முடியும்னு நினைச்ச இரணியன், தந்தையே, என் தவறான பேச்சிற்கு என்னை மன்னிக்கவும், ஆணையிடுங்கள், இப்போதே படையெடுக்கிறேன், வெற்றி வாகை சூடி வருகிறேன்னு வணங்கி நின்றான். அதை கேட்டுட்டு உள்ளம் குளிர்ந்த சூரன் இரணியனை கட்டி தழுவி போர் செய்ய அனுப்பி வச்சான். போர்க்கோலம் பூண்டான் இரணியன். நால்வகை சேனைகளும் பல்வகை ஆயுதம் தாங்கி ஆழி கடல் எரிந்த அலைகள் போல வீரவாகு அணிவகுக்கும் பூதப்படைகளோடு பெருத்த யுத்தம் செய்தாங்க. நீலன்கிற பூதப்படை தலைவன் இரணியனோடு மோதினான். இருவரும் பல வகையான அஸ்திர பிரயோகத்தை செஞ்சாங்க. இரணியன் எடுத்து தொடுத்த அத்தனை ஆயுதங்களும் நீலன் விடுத்த வலிமையான ஆயுதங்களால் தடுத்து வீழ்த்தப்பட்டுச்சு. அடுத்ததா மாயா யுத்தத்தை தொடங்கின இரணியன் நீலன் மீது அம்புகளை எய்து அவனை மூர்ச்சையடைய செய்தான். அதை பார்த்த வீரவாகு இரணியனை எதிர்கொண்டாரு. அவன் மாயம் செய்வத அறிந்த வீரவாகு முருகனை தியானித்து ஞானக்கணையொன்றையேவ இரணியனுடைய மாயம் அழிஞ்சுது. வீரவாகு அசுரப்படைகளை தன்னுடைய பாணங்களால் அறுத்து வீழ்த்தினாரு. இரணியன் தனியாளானா. இனி இவனை எதிர்த்தால் நம் உயிர் அழியும் என்பதை உணர்ந்து
அடுத்து நம் தந்தை சூரபத்மனும் எஞ்சிய சுற்றமும் நாளை அழியப்போவது உறுதி. அப்படி எல்லோரும் ஆண்டுவிட்டால் எம் தந்தைக்கு கொள்ளி வைப்பது யாரோ? அதற்காக நான் ஒருவனாவது உயிர் பிழைத்திருக்க வேண்டும். புறம் காட்டி ஓடிவிட்டான் என்ற எலிசொல் எமக்கு வந்தாலும் வரட்டும் அப்படின்னு முடிவெடுத்து தன்னுடைய மாயத்தால ஒரு மீன் உருவம் கொண்டு கடல்ல புகுந்து மறைந்தான் இரணியன். அடுத்ததா அக்னி முகாசுரன் போர்க்கோளம் பூண்டான். மாயை தனக்கு வழங்கிய மந்திர ஆயுதங்களோடு யானை குதிரை படையோடு அசுரர்கள் விரிந்த கடலென சூழ்ந்து வர களம் புகுந்தான். இரண்டு படைகளும் மோதிச்சு. என்னுடைய தந்தை சூரபத்மனுக்கு அளித்த வாக்குப்படி இன்றே உன்னை கொள்கிறேன்னு சொல்லி வரம் வாங்கிய வலிய அஸ்திரங்களை வீரவாகு மீது பிரயோகித்த அக்னி முகாசுரன். அது அவரோட தேரை முறிச்சுது. வீரவாகு நாகத்துடைய கொடிய நஞ்சு உறைந்த 100 அம்புகளை ஒரு சேர அக்னிமுகனுடைய மார்பில் பாய்ச்சினாரு. அப்படியே நிலை குலைந்து அக்னி முகாசுரன் தரையில் வீழ்ந்தான். தன்னோட சிறு வயது முதலே அக்னி முகாசுரன் காளி தேவிக்கு உயிர் பலி கொடுத்து உக்கிரமாக தவம் செய்து வந்தான். தவத்தமைச்சிய காளி தேவி நேரில் தோன்றி என்ன வரம் வேண்டும்னு கேட்க, தாயே, என்றேனும் நான் போர்க்களத்தில் நிலை குலைந்து மயக்கமுற்றால் அப்போது நீ அங்கே உன் படையோடு வந்து என் எதிரிகளை துவம்சம் செய்ய வேண்டும்னு வேண்டுனான். காளி தேவியோ அவ்வாறே தந்தோம்னு கருணை செய்தாங்க. அந்த வரம் இப்ப நினைவுக்கு வர அக்னி முகாசுரன் காளியை அழைத்தான். காளியும் பேய் கூட்டங்களோடு அந்த போர்க்களத்தில் புகுந்தாங்க. காளி ஆவேசத்தோடு பூதப்படைகளை சூளம் கொண்டு தாக்குனாங்க. வீரவாகு காளியுடைய சூளங்களை துண்டாக்குனாரு. சிங்கத்தில் வந்த காளி இறங்கி வந்து வீரவாகுவுடைய தேர் மீது ஏறினாங்க. வீரவாகு காளியுடைய 8 கைகளையும் ஒடிப்பது போல தன்னுடைய ஒரு கையால் பிடித்து மறு கையால் காளியோட மார்பில் ஓங்கி அடித்தாரு. காளி நிலை குலைந்து கீழே விழுந்தாங்க. சுயநினைவு பெற்று எழுந்த காளி வீரவாகு கிட்ட, மன்னிக்க வேண்டும், அந்த ஆறுமுகனின் தம்பியான உன்னை எதிர்த்தது அந்த ஆறுமுகனையே எதிர்ப்பது போன்று அல்லவா? அந்த வேலவனை வெல்ல இந்த அகிலத்தில் யாருண்டு? அக்னி முகாசுரனுக்கு வழங்கிய வரத்தால் நன்றி பாராட்டும் விதத்தில் உன்னை எதிர்த்தேன்னு சொல்லி அசுரர்களை அழித்து நீயே வெல்வாயாகனு ஆசிகள் வழங்கி அங்கிருந்து மறைந்தாங்க. மயக்கம் தெளிந்து எழுந்த அக்னி முகாசுரன் மறுபடியும் போர் செய்ய ஆரம்பித்தான். வீரபத்திர கணையை ஏவினாரு வீரவாகு. அது அக்னி முகாசுரனுடைய அங்கத்தை துண்டாக்கி அவனுடைய உயிரை பறித்து யமலோகம் அனுப்பிச்சு. அக்னிமுகன் போரில் கொல்லப்பட்ட செய்தியை கேட்டு சூரபத்மன் கதறி அழுதா. பகை முடிக்க சூரபத்மன் தன்னுடைய 3000 மக்களுக்கு உத்தரவிட்டான். சூரபத்மனுடைய 3000 மக்களும் படைகள் சூழ கொடிய ஆயுதங்களை ஏந்தி பூதப்படைகளை எதிர்கொண்டாங்க. இரு தரப்பிலிருந்தும் அஸ்திரங்கள் வானில் பறந்த வண்ணம் இருந்துச்சு. சினம் கொண்டு வெகுண்டு வந்த அந்த 3000 அசுர வாரிசுகள் வீரவாகுவுடைய தம்பியர்களில் 1000 பேரோடு மட்போர் செய்தாங்க. அந்த 1000 பேரில் விசை என்கிற வில்லாளியை தவிர எல்லோருமே தோற்றாங்க. தனியனா ஆன விசையன் வில்வளைத்து வேல் வடிவான அஸ்திரங்கள் 1000 பிரயோகித்தான். அதில் அந்த 3000 பேருடைய தலைகள் அருந்துச்சு. அடுத்த கணமே மீண்டும் அவைகள் முளைச்சுது. விசையன் வில்வளைத்து கை சோர்ந்தா. இனி செய்வதறியாது மனம் சோர்ந்தா. இருந்தாலும் பின்வாங்கப் போவதில்லைன்னு உறுதியோடு நின்றான். இறைவன் முருகனுடைய திருவடிகளை தியானித்து நின்றான். அப்போ இறைவன் முருகன் அங்கு தோன்றி, விசையா, நீ எத்தனை அஸ்திரங்களை எய்தாலும் அந்த 3000 பேர் அழிய மாட்டார்கள். அது நான்முகனிடம் அவர்கள் தவம் செய்து பெற்ற வரமாகும். கவலை வேண்டாம், இதோ வைரவரஸ்திரம், இதை விடுத்து அவர்களை அழிப்பாயாகனு அந்த வைரவரஸ்திரத்தை விசையனுக்கு கொடுத்து இறைவன் மறைந்தருளினாரு. இதை உண்மத்தன்கிற அவுணர் படைத்தலைவன் அறிந்து கொண்டா. உடனே மாயைங்கிற கணையை விசையன் மீது தொடுத்தா. அது ஆழகால விஷம் போல ஆர்ப்பரித்து வந்துச்சு. விசையன் தன் கையில் இருந்த வைரவர் படையை வணங்கி வானத்தில் செலுத்தினான். அது பூமியிலிருந்து மழையானது வானுக்கு புறப்பட்டது போல கோடி அஸ்திரங்களாக உருவெடுத்து வானத்தையே மறைச்சுது. அந்த மாயைங்கிற கணையை மாசுபட்ட தூசியாக்குச்சு. அப்படியே அந்த 3000 அசுர வாரிசுகளை அடியோடு சாய்த்து அழிச்சுது. ஒற்றன் ஒருவன் விரைந்து போய் சூரபத்மன் கிட்ட போர்க்கள நிகழ்வுகளை தொகுத்து கூறி அவனுடைய மக்கள் 3000 பேரும் மடிந்த கதையை சொல்லி முடித்தான். அதை கேட்டு ஒரு பனைமரம் சாய்ந்ததை போல சூரபத்மன் சாய்ந்து விழுந்தான். சூரபத்மனோட இந்த நிலைமையை அமைச்சர்கள் பானுகோபன் கிட்ட அறிவித்தாங்க.
பதட்டமோ துக்கமோ ஒரு சேர பானுகோபன் விரைந்து வந்தா. தந்தையுடைய கால்களை பற்றி கொண்டு, "எம் தந்தையே, அருமை செல்வங்களும் அமைச்சர்களும் எண்ணற்ற அசுரப்படைகளும் அழிந்தது கண்டீர். நாம் பெற்ற வரமும் தேவ படைக்கலன்களும் சிவ அஸ்திரங்களும் எல்லாம் முருகனிடம் தோற்றுவிட்டன. நீங்கள் நினைப்பது போல் முருகனை நாம் வெல்லுதல் இயலாது. இப்போது நாம் தேவர்களை விடுதலை செய்தால் அந்த முருகன் இங்கு வரப்போவதில்லை, நாமும் நலமோடு வாழலாம்னு சொன்னான். இதை கேட்ட சூரபத்மன், "வாழ்வோ தாழ்வோ, எது பற்றியும் எனக்கு அக்கறையில்லை. எனக்காக என் உடன் பிறந்தோர் சுற்றத்தார் எல்லோரும் போரிட்டு மடிந்துவிட, என்னுயிரை காக்க தேவர்களை விடுவித்து பெரும் பழி தேடுவதா? ஒருபோதும் நடவாது. ஒன்று அழிப்பேன், இல்லையேல் அழிவேன்." "உனக்கு உன்னுடைய உயிர் முக்கியம் என்றால் இப்போதே நீ இங்கிருந்து செல்லலாம். நான் உண்டு, என் தோல் வலிமை உண்டு, என் மகுடத்தினும் மேம்பட்ட தன்மானம் உண்டு. இரண்டில் ஒன்றை இன்றே பார்த்து விடுகிறேன்னு சூரபத்மன் கர்ஜித்தான். விதியின் முடிவு அதுவாயின் அந்த விதியின் போக்கை யார் மாற்றக்கூடும்னு தெளிந்த பானுகோபன், "தந்தையே, பொறுத்தருள வேண்டும். உமது மைந்தனான எனக்கும் உயிர் பெரிதல்ல, மானமே பெரிது. இப்போதே புறப்படுகிறேன், உத்தரவு தாருங்கள்னு அடிபணிந்தா. மிக்க மகிழ்ச்சி, சென்று வா வென்று வான்னு ஆசிகள் வழங்கி அனுப்பி வைத்தா சூரபத்மன். பானுகோபனோ போர்க்கோலம் பூண்டா. படை திரட்டுனா, தேரேறுனா, திரண்ட பூதப்படைகளுக்கு நடுவில் போனா. நான் ஏற்றி அண்டம் நடுங்க வில்வித்தை அரங்கேற்றுனா. அதில் சிக்குண்ட பூதப்படைகள் தத்தளிச்சுது. வீரவாகு பானுகோபனை எதிர்கொண்டாரு. பானுகோபன் வரிசையா தேவ படைக்கலன்களை ஏவ அவைகளை வீரவாகு மறித்து வீழ்த்தி நின்றாரு. இறுதியாயிருந்தது சிவக்கனை. ஆனால் பானுகோபன் அதை அனுப்ப விரும்பலை. மாய போர் செய்ய முனைந்தா. வானில மறைந்து சரமாரியா அஸ்திரங்களை பிரயோகித்து வீரவாகுவுடைய தேரை முறித்தா. குதிரையை கொன்றா. வீரவாகுவுடைய மார்பில் ஒரு 100 அம்புகளை செலுத்தி ரத்தமொழுகு செய்தான். மாயையோட வலிமையை அறிந்த வீரவாகு முருகனை தியானித்து ஞானக்கனை ஒன்றை ஏவினாரு. அது பானுகோபனுடைய மாயத்தை அழித்து அவனை தேரோடு வானில அடையாளம் காட்டுச்சு. வீரவாகு தேர் ஏறி வானில பறந்து பானுகோபனோடு போர் புரிந்தாரு. இறுதியில் வீரவாகு தன்னுடைய வாழை உருவி பானுகோபனுடைய கைகளை வெட்டினாரு, தோள்களை வெட்டினாரு, தலைவணங்க அந்த தலையையும் வெட்டினாரு. பானுகோபன் வீழ்ந்து இறந்தான். பானுகோபன் இறந்த செய்தியை ஒற்றன் ஒருவன் சூரபத்மனுக்கு தெரிவித்தான். சூரபத்மன் புத்திர சோகத்தால நிலை கெட்டு விழுந்தா, அழுதான், புரண்டான். பானுகோபனுடைய உடல் அங்கே கொண்டு வரப்பட்டுச்சு. தெளிந்த சூரபத்மன் அனைவரையும் அப்புறப்படுத்தி பானுகோபனுடைய உடலை பத்திரப்படுத்த சொன்னான். வேள்வி ஒன்றை தொடங்கி அதில் பகைவர்களுடைய இரத்தத்தை சொரிந்து மீண்டும் பானுகோபனை உயிர் பெற செய்வேன்னு சொன்னான். கடலுக்கு வடபுறமாக அமைந்த அசுர நகரத்தை ஆண்டு வர தன்னுடைய தம்பி சிங்கமுகனை உடனே அழைத்து வருமாறு அசுரர்களை அனுப்பி வைத்தான். அவ்வாறே அசுரர்களும் போய் சிங்கமுகனை பார்த்து வணங்கி நின்னாங்க. வந்த விவரம் யாதுன்னு சிங்கமுகன் கேட்டான். "அரசே, தாரகாசுரனையும் கிரமுஞ்ச மலையையும் வேளாள் வீழ்த்திய முருகன் தன் படைகளோடு வீரமகேந்திர நகரம் அருகே தங்கியுள்ளான். நடந்து முடிந்த யுத்தங்களில் தருமகோபன் முதலான அமைச்சர்களும், வஜ்ரவாகு, பானுகோபன் மற்றும் மன்னருடைய 3000 மைந்தர்களும் மடிந்தனர். இளவரசர் இரணியன் மட்டும் மறைந்து கடலுக்குள் சென்று விட்டார். சூரபத்மன் வாடிய நிலையில் உம்மை தேடியிருக்கின்றார்னு சொன்னாங்க. துயரம் ஒருபுறம் வாட்டி எடுக்க, ஆத்திரம் ஒருபுறம் தட்டி எழுப்ப அரியணையிலிருந்து எழுந்தா சிங்கமுகன். படைகள் பின்தொடர இமை பொழுதுல வீரமகேந்திரபுரத்தை அடைந்தா. சூரபத்மனுடைய காலடிகளில் தன்னுடைய தலை வைத்து வணங்கி நின்றான். சூரபத்மன் தன்னுடைய தம்பியான சிங்கமுகனை கட்டி தழுவி அழுதான். அதுக்கப்புறமா முடிந்த சம்பவங்களை நடந்தவாறு சொல்லி எதிரிகளை அழித்து வருமாறு சிங்கமுகனுக்கு ஆணையும் பிறப்பித்தான். சிங்கமுகனப்ப, ஆதியும் அந்தமும் எல்லா பரம்பொருளை ஒரு சிறுவன் என எள்ளி நகையாடினாய். அதன் விளைவு இன்று உன் மைந்தர்களை இழந்து ஒற்றை பனைமரமாய் உயர்ந்து நிற்கின்றாய். அன்று நான் உனக்கு சொன்ன அறிவுரைகள் தீயாய் சுட்டது. நீ அதை அன்று மறுத்திடவே இன்று அந்த தீ உன் மைந்தர்களை எல்லாம் சுட்டுவிட்டது. எது விதியோ அதுவே நடந்து முற்றும் பெறட்டும். இன்றே நான் படைகளோடு பகைவர்களை எதிர்க்க புறப்படுகின்றேன். வெற்றியெனில் இங்கு வருகிறேன். தோற்றால் உன் மறைந்துவிட்ட மைந்தர்களோடு சேர்ந்து விடுகிறேன்னு சொல்லி புறப்பட்டான் சிங்கமுகன்.
அதே நேரத்தில் வலிமையான அம்புகளையோ கொடிய வாளையோ தெய்வ படைக்கலன்களையோ தம்மிடம் பொருத்தி லட்சம் தம்பியரோடும் பூதப்படைகளோடும் வீரவாகு களம் நோக்கி புறப்பட்டார். வீரவாகு அசுரப்படைகளை அழித்து வருவதை கண்ட சிங்கமுகன் அவரை எதிர்கொண்டான். சிங்கமுகன் தன்னுடைய தாய் மாயை அழித்த மாயைங்கிற கணை எடுத்து மந்திரித்து எதிர் நிற்கும் வீரவாகு மற்றும் லட்சத்து எட்டு தம்பியரையும் பூதப்படைகளையும் கட்டி அறிவு நீக்கி உதயமலையுடைய உச்சியில் ஆழ்த்தி அங்கேயே இருந்து காவல் செய்கன்னு ஏவினான். அவ்வாறே அந்த மாயக்கணை அவர்களை கட்டி உதயமலையுடைய உச்சியில் அழுத்தி காவல் நின்றுச்சு. அதுக்கப்புறமா சிங்கமுகன் பூமிக்கும் வானுக்குமா ஒரு பெரிய வடிவம் கொண்டான். தனது பல்லாயிரம் கைகளால் அங்கிருந்த யானை குதிரை தேர்னு எல்லாவற்றையும் அடித்து சிதைத்தான். வாரி கடலில் வீசினான். இதை பார்த்த தேவர்கள் ஆறுமுக கடவுள்கிட்ட போய் இதை பற்றி சொன்னாங்க. இதே நேரத்தில் அசுர ஒற்றன் ஒருவன் ஓடி வந்து சூரபத்மனை சந்தித்து போர்க்கள நிகழ்வுகளை விவரித்தான். வீரவாகு உள்ளிட்ட முருகன் சேனைகளை சிங்கமுகன் அழித்து விட்டான்கிற செய்தியை சொன்னான். அதை கேட்டு பூரிப்படைந்த சூரபத்மன் அந்த காட்சியை காண உதயமலையுடைய உச்சிக்கு போனான். இங்கே தேவர்கள் சொன்னதை கேட்ட முருகப்பெருமான் வாயுவை அழைத்தாரு. அவன் தேரை கொண்டு வர அதன் மீது ஏறி சிங்கமுகனை நோக்கி வந்தாரு. விஸ்வரூபத்தோடு நின்ற சிங்கமுகன் மீது ஒரு 1000 அஸ்திரங்களை விடுத்தாரு. அது அவனுடைய அங்கங்களில் பட்டு துளைகளை உண்டாக்க புற்றில இருந்து ஈசல்கள் வெளியேறுவதை போல சிங்கமுகன் விழுங்கிய பூதப்படைகள் வெளியே வந்துச்சு. சிங்கமுகன் முருகப்பெருமானை நோக்கி பல அஸ்திரங்களை பிரயோகித்தான். முருகன் அத்தனையும் செயலிழக்க செய்தாரு. அடுத்து அஸ்திரங்களை பிரயோகித்து அவனுடைய 1000 தலைகளை வெட்டினாரு. 2000 கைகளை வீழ்த்தினாரு. சிங்கமுகன் வீழ்ந்தான். தேவர்கள் மகிழ்ந்தாங்க. இந்த வேளையில் முருகப்பெருமான் எய்த அம்பு உதயமலையுடைய உச்சியில் மாயை என்ற கணையில் மயங்கி கிடந்த வீரவாகு உள்ளிட்ட 108 வீரர்களை மீட்டு அந்த மாயக்கணையை அழித்து அவர்களை இறைவனுடைய திருவடிக்கு கொண்டு வந்து சேர்த்துச்சு. அனைவரும் இறைவன் முருகனுடைய திருவருளை நினைத்து மனம் கணிந்து கண்ணீர் மல்க திருப்பாதங்களில் விழுந்து தொழுது நின்னாங்க. உதயமலையோட உச்சியில் நின்று போர்க்களத்தை கண்டு கொண்டிருந்த சூரபத்மன் கிட்ட ஒற்றன் ஒருவன் வந்து, தங்களுடைய இளையவர் சிங்கமுகாசுரன் முருகன் விடுத்த வஜ்ராயுதத்தால் மடிந்தார். மேலும் மாயை என்ற கணையால் உதயமலை உச்சியில் ஆழ்த்தப்பட்ட வீரவாகுவும் அவனுடைய தம்பியர் 108 பேரும் வேலவன் விடுத்த கணை ஒன்றால் மீண்டு சென்றனர்னு சொன்னான். எல்லாம் முடிந்ததுங்கிறது மாதிரி ஒரு பிரம்மை கொண்டா சூரபத்மன். அவனுடைய கண்கள் சொரிந்த கண்ணீர் ஆறா பெருகி கடலை சேர்ந்துச்சு. 2/1 காண்பதே இறுதியான முடிவுன்னு தம்ம தேற்றிக் கொண்டு யுத்தம் செய்ய ஆயத்தமானா சூரபத்மன். தூதுவர்களை அழைத்தான். 108 அண்டங்களிலும் அரசு செய்கின்ற 4 அசுர படைகளையும் வீரமகேந்திரம் அழைத்து வருமாறு ஆணையிட்டான். 108 அண்டங்களிலும் உள்ள அசுர படைகள் அங்கு வந்து சேர்ந்துச்சு. இதை பார்த்த தேவர்களும் இந்திரனும் நான்முகனும் கதி கலங்குனாங்க. 108 அண்டங்களில் உள்ள அசுரப்படைகளோடு சூரபத்மன் களம் புகுந்தா. இந்திரனும் நான்முகனும் திருமுருகன் கிட்ட சூரபத்மனுடைய வரவை அறிவித்தாங்க. முருகப்பெருமான் வாயுவை அழைத்தாரு. வாயு தேரை கொண்டு வர அதன் மீது முருகப்பெருமான் ஏறி 12 திருக்கரங்களிலும் பரமசிவன் அருளிய ருத்திரப்படைகளை தாங்கி தம்பியர் வீரவாகு மற்றும் 108 வீரர்களும் பூதப்படைகளும் சூழ்ந்து வர சங்கம் முழங்க பேரிகை ஒலிக்க தேவர்கள் பூமாரி பொழிய முருகன் சூரனை எதிர்க்க புறப்பட்டாரு. இரு படைகளும் சந்திச்சுது. அசுரப்படைகளுடைய தாக்குதலுக்கு ஈடு கொடுக்க இயலாது. பூதப்படைகளோ 108 வீரர்களோ வீரவாகுவோ கலங்கி நின்னாங்க. அப்ப முருகன் தன்னுடைய தேரை அசுரப்படைகளுக்கு மத்தியில் செலுத்துமாறு வாயுவுக்கு பணித்தாரு. கந்தன் சிவனை வணங்கி சிறந்த 1000 பானங்களை ஒரு சேர செலுத்த 108 ஆண்டங்களிலிருந்து வந்த அத்தனை அசுரப்படைகளும் ஒரு நொடியில மாண்டுச்சு. மாயப்போர் ஒன்றே முருகனை மாய்க்க வழின்னு நினைச்சு சூரன் மாய உருவங்கள் பல கொண்டு போர் செய்ய தொடங்கினான். ஓரிடம் என்றில்லாது மாயத்தால தன்னுடைய தேரேறி 108 ஆண்டங்களிலும் சுற்றி வந்தான். பின்தொடர்ந்து முருகனும் யுத்தம் செய்து வந்தாரு. இருவரும் எங்கிருந்து போர் புரிகின்றனருங்கிறத எந்த தேவராலும் அறிய இயலவில்லை. கடைசியா முருகன் ஞானக்கணை ஒன்றை ஏவி சூரனுடைய மாயத்தை அழித்தாரு. ஓர் உருவா சூரன் எதிரே அமைந்து நின்றான். செய்வதறியாது திகைத்தான். இறைவன் முருகன் சூரனை நோக்கி, இதுவரை உனக்கு தெரிந்த உன்னால் முடிந்த மாயலீலைகளை எல்லாம் செய்து காண்பித்தாய், நன்று.
இப்போது எனது விஸ்வரூபத்தை காண்பாயாகனு விஸ்வரூபம் எடுத்தாரு. இப்போதே முருகனை அழிப்பேன்னு சொல்லி சூரபத்மனும் அடி முடி காண்பதற்கு அரிதுன்னு சொல்லற மாதிரி ஒரு பெருவடிவு கொண்டா. இறைவன் தன்னுடைய திருக்கை வேலை பார்த்து இப்போதே சென்று சூரனின் உடலை பிளந்து திரும்பி வருவாயாகனு ஏவினாரு. வேல் சென்ற வேகத்தால சூரனுடைய மாயம் களைஞ்சுது. அதுக்கப்புறமா அவன் பச்சை இலைகளோடு காய் கனிகளோடு ஒரு பெரிய மாமர வடிவம் கொண்டு கடலுக்கு நடுவுல நின்றான். சென்ற வேல் நின்ற மாமரத்தை இரு கூறா பிளந்துச்சு. உள்ளிருந்து சூரன் மீண்டும் கைகளில் வாழேந்தி இறைவனை எதிர்க்க நெருங்கினான். வந்தவனை சென்ற வேல் இரு கூறா பிளந்து கிடத்துச்சு. இறைவனோட திருவருளால ஒரு பாதி சேவலாகி திருமுருகனுடைய கொடி ஆயிடுச்சு, மறுபாதி மயிலாகி மன்னவன் முருகனுக்கு வாகனமாயிடுச்சு. சூரனை வென்ற அந்த வேல் வான் சென்று ஆகாய கங்கையில் மூழ்கி எழுந்து கந்தவேல் கரம் வந்து நின்றுச்சு. மயிலாக வடிவெடுத்த சூரனை தனது வாகனமாக அருள் பாலித்து அந்த வண்ணமயில் மீது ஏறி அமர்ந்து வெற்றி வேலோடு அண்டமெல்லாம் பறந்து வந்து காட்சி தந்து கருணை மழை பொழிந்தாரு இறைவன் முருகன். சூரபத்மன் இறந்துபட்ட செய்தியை கேட்டவுடனே பதுமக்கோமலை உயிர் துறந்தா. தீ மூட்டி அவளோட உடலை சிதையிலையிட்டாங்க. வானில் மறைந்திருந்த இரணியன் அனைத்தையும் பார்த்தான். அழுதான் புரண்டா. தன்னுடைய தந்தை கந்தனுக்கு கொடியாகவும் மயில் வாகனமாகவும் மாறிவிட்ட நிலைமையை பார்த்து மனம் வருந்தினான். ஐயனே, உமக்கு பிதுர்கடன் செய்யும் பொருட்டு தப்பி மறைந்தேன். இப்போது அதுவும் பழியாயிற்றே. நீர் இறக்கவும் இல்லை. சேவட்கொடியாக செந்தில்நாதனுக்கு வாகனமாக சிரஞ்சீவியாக வாழத்தான் செய்கின்றீர்னு சிந்தையில கொண்டா. அசுரகுல குருவான சுக்கராச்சாரியாரை சந்தித்து அவருடைய அறிவுரைப்படி இறந்துவிட்ட தாரகாசுரன், வஜ்ருவாகு, பானுகோபன், சிங்கமுகாசுரன் போன்ற தன்னுடைய சுற்றங்களுக்கு உரிய பிதுர்கடன்களை செய்து முடித்தா. இனி எந்த செல்வமும் வேண்டாம், சிவன் ஒருவனையே வேண்டினேன்னு உள்ள முறுதிப்பட தவம் செய்ய முனைந்தான். முருகன் வீரபாகுவை அழைத்து சிறையில் இருக்கிற சயந்தன் முதலான தேவர்களை விடுவித்து அழைத்து வருமாறு அருளினார். அவ்வாறே வீரபாகு மகேந்திரபுரிக்கு போய் அனைவரையும் மீட்டார். அதுக்கப்புறமா இறைவன் முருகன் தன்னுடைய படைகள் சூழ போர்க்களத்திலிருந்து புறப்பட்டு தென் இலங்கை கடந்து திருச்செந்தூருக்கு வந்து சேர்ந்தார். அங்கே தன்னுடைய ஆலயத்தில் எழுந்தருளினார். அதுக்கப்புறமா தன்னுடைய மயில் வாகனத்தின் மீதேறி சேவட்கொடி சிறகடித்து பறக்க திருச்செந்தூரை விட்டு நீங்கி தன்னுடைய படைகள் சூழ மதுரைக்கு மேற்புறம் அமைந்த திருப்பரங்குன்றம் என்ற தெய்வ மலையில் இறங்கினார். இந்திரன் நான்முகன் மற்றும் திருமாலோடு கூடி மகள் தெய்வானைய இறைவனுக்கு மனம் செய்வித்து தங்களுடைய நன்றி கடனை செலுத்த விரும்பினான். தங்களோட விருப்பத்தை இறைவன் முருகன்கிட்ட அவங்க சொல்ல அவரும் மனம் இசைந்து நாளையே திருமணம் நடக்க ஏற்பாடுகள் செய்ய திருவாய் மொழிந்தார். எல்லா உலகத்திலுமே உள்ள மன்னர்கள், மக்கள், முனிவர்கள், சந்திர சூரியன், எட்டு திக்கு பாலகர்கள், தேவர்கள், தேவதைகள்னு அனைவரையுமே திருமணத்துக்கு வருமாறு அழைப்பு விடுத்து தூதுவர்களை இந்திரன் அனுப்பி வைத்தான். உலகங்களில் முதன்மை அரசனான முசுகுந்தனுக்கு அழைப்பு விடுத்து ஒரு தனி தூதுவனை அனுப்புனா இந்திரன். யார் அந்த முசுகுந்தன்? ஒரு சமயம் கயிலை மலை சோலைகளுக்கு நடுவில் ஒரு வில்வ மரத்துக்கு அடியில் சிவபெருமானும் பார்வதி தேவியாரும் வீற்றிருந்தாங்க. அப்போ அந்த வில்வ மரத்துக்கு மீது இருந்த குரங்கு ஒன்று வில்வ இலைகளை பறித்து இறைவன் மீதும் இறைவி மீதும் போட்டு விளையாடி கொண்டிருந்துச்சு. இதனால் சினமடைந்த பார்வதி தேவி அந்த குரங்கை கோபமாக பார்த்துவிட இறைவன் அதை தடுத்து, நீ என் மீது வில்வ இலைகளை போட்டு அர்ச்சனை செய்த புண்ணியத்தால் மனு வம்சத்தில் பிறந்து உலகம் முழுவதையும் ஆழ்வாயாகனு ஆசிகள் வழங்கினார். இறைவன் வழங்கிய ஞானத்தால் அந்த குரங்கு நல்லுணர்வு பெற்றுச்சு. வாய்மையை நிலைநாட்டி அழிவில்லா புகழ் பெற்ற அரிச்சந்திரனுடைய உயர்ந்த குலத்தோன்றலா அந்த முசுக்கலை பிறந்துச்சு. அவனே உலக நாயகன் முசுகுந்தன் ஆவா. இந்திரன் மேலும் சில தூதர்களை அனுப்பி மேருமலையிலிருந்து வர தன்னுடைய மனைவி இந்திராணியையும் தன்னுடைய மகளான தெய்வானையையும் திருமண விவரம் கூறி அழைத்து வருமாறு அனுப்புனான். அவ்வாறே அவங்க ரெண்டு பேரும் விரைந்து ஐரவத யானையின் மீதேறி திருப்பரங்குன்றம் வந்து சேர்ந்தாங்க. நான்முகன் நாள் நேரம் குறித்து இந்திரன் திருமாலுடன் சென்று இறைவன் முருகனை வணங்கி திருமண மேடைக்கு அழைத்து வந்தாங்க. வேத முறைப்படி இறைவனுக்கு அபிஷேகம், ஆராதனை, ஆரத்தின்னு எல்லாம் வரிசையாக நான்முகன் தலைமையில் நடந்தேருச்சு. பொன்னும் மணியும் பொழிந்த நவரத்தினங்களும் மின்ன அழகிய தெய்வானை இறைவன் அருகே ஆசனத்தில் வந்து அமர்ந்தா. இந்த சமயத்தில் சிவபெருமானும் உமாதேவியாரும் ரிஷப வாகனத்தில் தோன்றுனாங்க.
வேதங்கள் முழங்க இசைக்கருவிகள் இசைய இந்திரன் தன்னுடைய மகளான தெய்வானைய நன்னீரால தாரை வார்த்தான். நான்முகன் உள்ளத்தே ஒரு திருமாங்கல்யத்தை உருவாக்கி திருமுருகனுடைய கைகளில் தர இறைவன் முருகன் தெய்வானையுடைய கழுத்தில் திருமாங்கல்யம் சூட்டினாரு. மலர்மலை பொழிஞ்சுது. அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து ஆன எல்லா சடங்குகளும் அறநெறி வழியே அப்படியே நடந்து முடிஞ்சுது. சிவபெருமான் உமையம்மையோடு ஒரு சேர எழுந்து நிற்க இறைவன் முருகன் தன்னுடைய மனைவி தெய்வானையோடு அவர்களுடைய திருப்பாதங்களில் தங்களுடைய தலை வைத்து வணங்கி எழுந்தாங்க. அப்ப ஆதியந்தம் இல்லா முழு முதற் கடவுள் சிவபெருமான் அன்பும் அருளும் பொங்க, முருகா இன்று முதல் இம் முதன்மை தன்மையை உமக்கு தந்தோம்னு அருளினாரு. அந்த பொழுதிலிருந்து முருகனே முழு முதற் கடவுள் ஆனாரு. சில காலம் சென்றவுடனேயே தெய்வானை தன்னுடைய தந்தை இந்திரனுக்கு இழந்த மணிமுடிய மீண்டும் சூட்டி கௌரவிக்க மனதில் நினைத்தான். அவளோட எண்ணத்தை அறிந்த இறைவன் முருகன் தேவர்கள் இந்திரன் நான்முகன் திருமால் மற்றும் வீரவாகு தம்பியர் 108 பேர்களுடனும் பூதகணங்களுடனும் சொர்க்கத்துக்கு புறப்பட்டாரு. அங்க சூரபத்மனுடைய மகனான பானுகோபனால அழிக்கப்பட்ட அமராவதி பட்டினத்தை மீண்டும் அழகுர அமைத்து தருமாறு தேவதச்சன முருகன் பணித்தாரு. அவனும் அவ்வாறே இமைப்பொழுதுல புதிய பொலிவோடு சொர்க்கத்தை நிர்மாணித்தான். வேத முறைப்படி நான்முகன் இந்திரனுக்கு பட்டம் சூட்டினாரு. தேவர்கள் முதலானோர் மலர் தூவி வாழ்த்துக்கள் வழங்கினாங்க. அதுக்கப்புறமா அவரவர் இழந்த பதவிகளை மீண்டும் பெற்று சிறப்போடு பரிபாலனம் செய்ய தொடங்கினாங்க. சிறிது காலத்துக்கு அப்புறமா இந்திரன் தன்னுடைய மகனான சயந்தனுக்கு பட்டம் சூட்டினான். சயந்தன் அமராவதி ஆண்டு வரப்ப ஒரு நாள் தேவகுருவான வியாழ பகவான் கிட்ட, தேவர்களாகிய நாங்களும் நான்முகன் திருமால் ஆகியோரும் சூரபத்மனால் அடைந்த துன்பத்திற்கு அடிப்படை என்னவோன்னு கேட்டு நின்றான். அப்ப தேவகுரு சயந்தன் கிட்ட, ஒரு சமயம் நான்முகனுடைய புதல்வனான தக்கன் தன் தந்தை கிட்ட முழு முதற் கடவுள் யார்னு வினவினான். அப்ப சிவனே முழுமுதற் கடவுள்னு எடுத்து சொன்னாரு பிரம்மன். படைத்தல் தொழிலை நீங்கள் செய்கின்றீர்கள், காத்தல் தொழிலை திருமால் செய்கின்றார், அழித்தல் தொழிலை செய்கின்ற அந்த சிவன் மட்டும் எப்படி உங்களில் உயர்ந்தவராவார், எனக்கு விளங்குமாறு கூறுவீராகனு தக்கன் கேட்டு நின்றான். ஆதியந்தம் எல்லாம் அந்த சிவனே மூலம், பிரம்மாவாகிய நானும் திருமாலும் எங்கள் தொழிலை செய்வது எல்லாம் அவர் அருள் கொண்டே ஆகும். அந்த சிவபெருமானால் படைக்கப்பட்டவர்கள்தான் நாங்கள். யுக முடிவில் நாங்களும் இறப்புற்று அவரையே சேருவோம். மீண்டும் யுக ஆரம்பத்தில் அவரே எங்களை தோற்றுவிப்பார். இப்படியா பிரம்மன் தக்கனுக்கு விளக்கம் கொடுத்தாரு. இவ்வாறு ஆதியந்தம் இல்லா அந்த ஏகநாயகன் பரம்பொருள் சிவபெருமானே முழுமுதற் கடவுள் என எல்லா வேதங்களும் மறைநூல்களும் கூறும். அந்த பரம்பொருள் தானே இன்னொரு பரம்பொருளாக தோற்றுவித்ததே முருகப்பெருமான் ஆகும். இந்திரனும் நான்முகனும் திருமாலும் பிற தேவர்களும் இறைவன் சிவபெருமானுடைய விருப்பத்திற்கு மாறான செய்கைகளில் ஈடுபட்டு குற்றம் புரிந்ததினால் அவர்களுக்கு இத்துணை துன்பம் வந்து சேர்ந்ததுன்னு தெளிவுபடுத்தினாரு. அது மட்டும் இல்லாமல் தக்கனுடைய தவத்தையும் அவன் பெற்ற வரத்தையும் அவன் சிவனையே நிந்தித்ததையும் அவன் வேள்வி செய்ததையும் அதில் சிவபெருமானுக்கு அவிர்வாகம் கொடுக்க மறுத்ததையும் அந்த வேள்வியில் நான்முகன் திருமால் மற்றும் பிற தேவர்கள் கலந்து தங்களுக்குரிய அவிர்வாகத்தை பெற்றதையும் அதுக்கப்புறமா சிவனும் பார்வதியும் சினம் கொண்டு வீரபத்திரரையும் காளியையும் படைத்து தக்கன வதம் செய்ததையும் எடுத்து கூறி சயந்தனுக்கு ஞானம் வழங்கினாரு தேவகுரு வியாழ பகவான். முற்பிறவியில் திருமாலுக்கு புதல்விகளான சுந்தரி அமுதவள்ளி என்ற கன்னியர்கள் இறைவன் முருகனை தங்களுக்கு மணவாளனாக வேண்டும்னு சரவணப் பைகையில் கடுமையான தவம் செய்து வந்தாங்க. அதை உள்ளத்தால உணர்ந்த இறைவன் முருகன் அவர்களுக்கு காட்சி தந்து உரிய காலத்தில் உங்கள் இருவரையும் யாம் வந்து மனம் புரிவோம்னு அருள் வழங்கினாரு. அதன்படி அமுதவள்ளி இந்திரனுக்கு மகளாகி தெய்வானை என்ற திருநாமம் கொண்டு திருப்பரங்குன்றத்தில் திருமுருகனுடைய கைப்பிடித்தான். தன்னுடைய தவ பயனால சுந்தரியும் திருமுருகனுடைய தோள் சேர காலம் கூடுச்சு. தொண்டை நாட்டில் வளங்கள் பலவும் பொருந்திய வள்ளிமலை அமைஞ்சிருந்துச்சு. அதுக்கு பக்கத்தில் வேடுவர்கள் நிறைந்து வாழற மேற்பாடிங்கிற சிற்றூர் உண்டு. அங்குள்ள வேடுவர்களுக்கு தலைவன் நம்பி. அவன் சில மைந்தர பெற்று மகள் இல்லாத காரணத்தால் தனக்கு ஒரு மகள் வேண்டி அவர்களுடைய குறிஞ்சி நிலக்கடவுளான முருகப்பெருமான அனுதினமும் பூஜித்து வந்தான். ஒரு நாள் வேடுவர்களுடைய தலைவனான நம்பி தன் கூட்டத்தோடு வள்ளிமலை பகுதிக்கு வேட்டைக்கு வந்தான். அங்க ஒரு சிறு குழந்தையுடைய அழுக்குரல் கேட்க ஒளி வந்த இடம் தேடி போனான்.
அங்கே வள்ளிக்கிழங்கு தோண்டப்பட்ட ஒரு குழியில் அழகிய பெண் குழந்தைய பார்த்தான். இறைவன் நமக்கு அளித்த வரம்னு மனசில் நினச்சா மகிழ்ச்சியோடு அந்த மழலையை அள்ளி கையில் எடுத்து முத்தமிட்டான். வள்ளிக்கிழங்கு தோண்டிய குழியில் கிடைத்ததால் அந்த குழந்தைக்கு வள்ளின்னு பெயர் சூட்டி வளர்த்து வந்தான். வள்ளி சிறு வீடு கட்டி சிறு சோறு சமைத்து துள்ளி விளையாடி ஆண்டுகள் 12 கழிஞ்சுது. தங்களுடைய குல மரபுப்படி வள்ளி திணைப்புணம் காவல் காக்க போனான். வள்ளிக்கு அருள் செய்யும் காலம் கைகூடி வந்துவிட்டதை அறிந்து எம்பெருமான் முருகன் தனியாக திருத்தணிகை மலை வந்து கோயில் கொண்டாரு. நாரத முனிவர் அங்கு வந்து முருகன் கிட்ட வள்ளியுடைய அழகையோ அவ திணைப்புணம் காத்து வரும் எழிலையோ சொல்லி அவர் அங்கு செல்ல ஒரு அச்சாரம் இட்டாரு. முருகனும் வள்ளிமலை நோக்கி போனாரு. அப்ப வேடர் தலைவன் நம்பி அங்கு வர முருகன் தான் ஒரு வயோதிக அந்தனர் வேடம் கொண்டு நம்பியை எதிர்கொண்டாரு. தான் அந்த மலையில தவம் செய்ய வந்திருப்பதா முருகன் சொன்னாரு. மனமகிழ்ந்த நம்பி தன்னுடைய மகளை அந்த அந்தனருக்கு துணை செய்ய பணித்து அங்கிருந்து போனான். தவசி கோலத்துல வந்த தண்டபாணி தாகத்துக்கு நீர் கேட்க வள்ளி அங்கே ஒரு சுனைக்கு அழைச்சிட்டு போனான். நீர் அருந்தி திரும்பி வரப்ப வள்ளி முன் செல்ல முருகன் பின்தொடர்ந்து வந்தாரு. முருகன் அப்ப தன்னுடைய அண்ணனான விநாயக பெருமானை தனக்கு துணை செய்ய வருமாறு மனதில் நினைத்தாரு. அக்கணமே விநாயக பெருமான் ஒரு மத யானை வடிவம் கொண்டு வள்ளிக்கு எதிரில் ஓடி வந்தாரு. யானையை கண்டு பயந்து நடுங்கிய வள்ளி ஓடி வந்து பின் வந்த தவக்கோலம் கொண்ட முருகனை கட்டிப்பிடித்தா. அப்ப வள்ளி மெய்யுணர்வு அறிய பெற்றா. கந்தன் தன்னை ஆட்கொள்ள வந்த அவதாரமே இதுன்னு அறிந்து ஆனந்தம் கொண்டா. தோழிகள் மூலமா செய்திகள் அனைத்தையும் அறிந்த நம்பி முருகனை வந்து வணங்கினாரு. முறைப்படி திருமணம் நடைபெற அருள் செய்யுமாறு வேண்டினாரு. அவ்வாறே நாரத முனிவர் தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் செய்ய முறைப்படி சடங்குகள் நிறைவேறி நம்பி நீர்வார்த்து தன்னுடைய மகள் வள்ளிய முருகனுக்கு மனம் செய்து தந்தா. அனைவருக்கும் நல்லாசிகள் வழங்கி முருகப்பெருமான் வள்ளியோடு அங்கிருந்து நீங்கி தணிகை மலையில வந்து கோயில் கொண்டாரு. சேவற்கொடி வாழ்க, செந்தில்நாதன் தாழ்வாழ்க, வண்ணமையில் வாழ்க, தேவியர் இருவர் வாழ்க, தேவர்களின் இறைவன் வாழ்க, ஆதிசிவன் மகன் வாழ்க, அன்னை செல்வம் நீடூழி வாழ்க, ஆறுபடை வீடு வாழ்க, அமர்ந்த ஆறுமுகன் வாழ்க, சக்திவடிவேல் வாழ்க, சரவணப்பொய்கையான் வாழ்க, முத்தமிழ் முதல்வன் வாழ்க, முழுமுதற் கடவுள் வாழ்க, கந்தன் காலடி துதிப்போர் காலம் முற்றும் வாழ்க வாழ்க. ஓம் சரவண பவாய நமஹ.